ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதயே சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராசேத சாதேச ஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வேதவேத்யே பரே பும்சி தாசே தசரதாத்மஜே வேத ப்ராசேத சாதாசீ சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோபனதார்த்த வாக்ய பத்தம் ரகுவர் சரிதம் முனி பிரணீதம் தச சிரசச்சவதம் நிசாமயத்வம் ஸ்ரீராகவம் தசரதாத்மதமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜாருபாஹும் அரவிந்த தலாயதாக்ஷம் ராமம் நிஷாகர விநாசகரம் நமாமி. ஜயத்யாஸ்ரித சந்த்ராஸத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவாம் சீதையா தேவ்யா கரம வ்யோம பாஸ்கரஹ உத்தம வமர்த்தலம் அமைத்ததோரிட்டணுவினைத்தகனயால் அத்திரல் அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தின உதிர்த்த திரளோன் மத்துரு மிகுத்துதையர் மொய்த்தவினை வைத்ததுனும் அத்த நிலமாம் அத்திகிரி பத்தர் வினை தொத்தரவருக்கும் மணி அத்திகிரியே. சமஸ்த கல்யாண குணங்களும் கூடின பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே அனுபவிக்கிறதுக்காக இத்திகாச புராணங்கள் எல்லாம் இருக்கு. இது மொத்தமும் குணானுபவம் தவிர வேற எதுவும் கிடையாதாம். ஸ்ரீராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் இன்னும் பாகவதாதி புராணங்களாகட்டும் எம்பெருமானுடைய குணங்களையும் அவனுடைய திவ்ய லீலைகளையும் திவ்ய லீலைகள் மூலமாக அவனுடைய குணங்களையும் தான் அனுபவிக்கிறோம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பராசர பட்டர் வியாக்கியானம் அருளை செய்யும் போது சகஸ்ரநாம பாஷ்யம் அப்படின்னு நாம் சொல்கிறோம், பகவத் குணதர்ப்பணம் அப்படின்னு திருநாமம் வச்சேன். எம்பெருமானுடைய குணங்களை காட்டுற கண்ணாடியாம் விஷ்ணு சகஸ்ரநாமங்கிறது வெறும் பெயர் இல்லை, மொத்தமும் குணங்களை காண்பிக்கிறது. யானி நாமானி கௌணானி அப்படின்னு தானே இருக்கார் இதுலையே. கௌணம் குணங்களாலே வந்த நாமத்தை தான் அவர் சொல்லியிருக்கார். அதனால் ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லும் போதும் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சு ஆச்சரியமாக ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். இந்த பதம் என்ன அர்த்தங்கிறது இருக்கட்டும், எப்படி வியாக்கரணத்தில் வந்ததுன்னு இருக்கட்டும், என்ன குணம் அந்த குணத்தை புராணத்தில் நம்ம எந்த இடத்துல சேவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அனுபவிக்கிறார். அதே மாதிரி தான் பிராட்டியை பற்றி ஸ்தோத்திரம் அருளி செய்த போது ஸ்ரீஸ்துதி ஸ்ரீஸ்தவம் இப்படியெல்லாம் பொதுவாக பிற இடங்களில் பெயர் இருந்தால் கூட ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னு பேசாச்சார். பிராட்டினுடைய குணங்களை அனுபவிக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு. எல்லாரும் குணங்களை அனுபவிக்கிறான், எல்லா ஸ்துதியிலையுமே குணங்கள் தான் இருக்குது, ஆனால் அது பெயர்லேயே தெரியணும்னு அவர் ஆசைப்படுறார். இந்த பெயரை பார்க்கும்போதே இந்த விஷயம் இதில் இருக்குன்னு தெரியணும், இது நிர்குணம் இல்லை அப்படின்னு தெரியணும். எங்களுடைய பரபிரம்மம் பரமாத்மாவானவர் நிர்குணமல்ல, அவர் திருமேனி இல்லாதவர் இல்லை, ஆச்சரியமான குணங்க அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறவர் அப்படிங்கிறது தெரியணும். அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் அனந்த கல்யாண குணாகணங்கள் அனந்த கல்யாண குணங்கள் பாலகண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு முதல்ல குணத்தில் தான் ஆரம்பமே. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தன்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்தியவாக்கியோ திருடவிரதான்லாம் சொல்லும்போது ஒரு குணத்திலேயே இன்னொரு குணத்தை வச்சு பேசுகிறார். முதல்லையே தர்மஜ்ஞ்ச அப்படிங்கிறார். தர்மஜ்ஞனும் யார்? இப்போ தர்மஜ்ஞனும்னா கூட ஏதோ ஒன்று இருக்குது, கிருதஜ்ஞ்ச அப்படின்னா கூட ஏதோ ஒன்று இருக்குது. இந்த குணங்களை சொல்லி மாளவே இல்லை. பாலகாண்டத்திலையும் அப்படி தான், அயோத்தியா காண்டத்திலையும் அப்படி தான், அங்கங்கே பல இடங்களில் எம்பெருமானுடைய குணங்களை நாமளும் அனுபவிச்சுட்டே வரும். அழகா
இதில் ரகுவீர கத்தியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அருளி செய்யும் போது தேசிகன் அதிகமாக ஈடுபட்ட குணம் எது அப்படின்னு கேட்டால் வீரம் அப்படிங்கிற குணம். ஸ்ரீராமனுக்கு குணமானு சொல்கிறபடினாலே தயைதான் ரொம்ப பிரதானம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வீரமா ஈரமா அப்படின்னு கேட்பார் தமிழில், வீரத்தை காட்டிலும் ஈரந்தான் முக்கியம். ஆனாலும் இந்த அவதாரத்தில் எம்பெருமானுடைய வீரம்ங்கிற குணத்தில் ரொம்ப நன்னா அனுபவிக்க முடியும் அப்படின்னு அதை பிரதானமாக வச்சிருக்கா போல தோன்றது. ஏன்னா கடைசியில் இந்த ஸ்தோத்திரத்துக்கு பெயர் வைக்கும்போது பட்டத மகாவீர வைபவம் சுதியா, மகாவீரனுடைய வைபவம் இது என்ன அருளி செய்தார். அந்த வீரத்துக்கு ஏற்ற மாதிரி எம்பெருமானுடைய வீரம் அப்படின்னா அந்த வீரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கான ஒரு நடை வேணும், அந்த நடையிலேயே அந்த கத்தியம் பூர்த்தியாக இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் அந்த பாஷையை சொல்லும் போதே அந்த குணம் தெரியணும், அர்த்தம் இருக்கட்டும், சப்தத்தை சொல்லும் போதே அது தெரியணும். ககனஜர கனககிரி கரிமதர நிகமமய நிஜகருட கருத நில லவகலித விஷமதன சரகதன கருத்மான் வரத சொல்ற கத்தியம் சூர்ணிக. ககனஜர கனககிரி கரிமதர நிகமமய அப்படி அப்படி சரக அடிச்சுன்னு கருத்மான் வரா மாதிரி இருக்கணும். அதில் அப்படி ஒரு பெருமை சம்ஸ்கிருத பாஷைக்கு உண்டு, தமிழ்லேயும் உண்டு, கம்பராமாயணத்துலையும் அப்படி தான் இருக்கும். எம்பெருமானுடைய வீரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயான் ஆரம்பிக்கிறார் இல்லையோ, ஜெய ஜெய மகாவீரன், மகாவீரனுக்கு தானே ஜெய ஜெயன்னு சொல்ல முடியும். ஒரு ஜெய சப்தமே அவனுக்கு தானே பொருத்தம், இன்னொருத்தருக்கு அது பொருத்தம் ஆகாது. மகாதீர தௌரேயா அப்படின்னு வீரன் தீரன் இதை அனுபவிக்கிற பிரதானமாக. வீரா சத்யவிரதா நடுவில் ஒரு இடத்துல வீரா அப்படின்னு ஒன்று வருது. பிரதிசையன பூமிகா பூஷித பயோதி புலினா, அதுக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு இடத்துல வீரா சத்யவிரதா விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணும்போது வீரா அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அங்குல்யக்ரேன் தான் ஹன்யாம் அப்படின்னு விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணும்போது சுக்ரீவனுக்கு பெருமாள் அருளி செய்தார். பிருத்திவியாம் பூமியில் எந்தெந்த ராட்சசர்கள் தானவர்கள் இன்னும் ஆகாசத்தில் இருக்கிறவர்கள் யார் வந்தாலும் என் விரல் நுனியாலே நான் ஒழிச்சுடுவேன் அப்படின்னு ஒரு பிரகடனம் பண்ணுறார் பெருமாள். தன்னுடைய பரமாத்மத்தை பிரகடனம் பண்ணுற இடமான அப்படின்னா அதை வச்சுட்டு வீரா அப்படிங்கிறார். நடுவில் அசகாய சூரா அனபாய சாகசா, ஜனஸ்தானத்தில் 14,000 பேரை வதம் பண்ணும்போது அசகாய சூரன்னா இவரை தான் சொல்லணும். ஒரு சகாயம் தேவையில்லாத ஒரு சூரன், இன்னொருத்தரே தேவையில்லை அப்படி ஒரு சூரன் அப்படிங்கிறார். இது அப்படியே தமிழில் சொல்லும்போது தோலாத தனி வீரன் அப்படிங்கிறார். ஸ்ரீராமனை தான் சொல்கிறார். தோலாத தனி வீரன் தொழுத கோயில் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம் கோயில், ராமனே சேவிச்சபடினால் தனி வீரன், தனியாக அசகாயமாக ஒரு வீரனாக இருக்கிறவர் ஆனால் தோற்க மாட்டார். தோலாத தனி வீரன் அப்படிங்கிற துணையான வீரனுக்கு துணையான கோயில், இது ஒரு வேடிக்கை. தோலாத தனி வீரன் அப்படின்னா இவர் தனியாகவே ஜெயிப்பார், தோற்கவே மாட்டார், ஆனால் அவருக்கு துணைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானா விபீஷணன். இவருக்கு துணை தேவையில்லை, ஆனால் விபீஷணன் நான் உமக்கு துணையாயிருக்கேன் அப்படின்னு துணையாயிருக்கேன்னு வரைச்ச அவனை சேர்த்துண்டார் கைங்கரியமாக. கைங்கரியம் தானே பண்ணுறேங்கிற பெருமாளுக்கு. அப்போ பெருமாளுக்கு நம்ம கைங்கரியத்தினால ஆக வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்னா கூட கைங்கரியத்தை பெருமாள் ஏற்றுக்கிறார் இல்லையா. அப்போ துணையான வீடனருக்கு துணையான் கோயில் அப்படின்னா தோலாத தனி வீரனுக்கும் துணையாக நான் கைங்கரியம் பண்ணுறேன்னு ஒருத்தன் வந்தான்னா அவனையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டவர் பெருமாள், அவனுக்கு துணையான கோயில் அப்படிங்கிற அந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அழகாக இருக்கும். தோலாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனருக்கு துணையான் கோயில் அப்படின்னு. அப்படி எம்பெருமானுடைய வீரத்தை நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளம். சரணாகதி பண்ணுறவாளுக்கு வீரம்லாம் எதுக்கு, எம்பெருமானுடைய கருணை தானே முக்கியம். தயாசதத்தில் சொன்ன மாதிரி அப்படின்னா அப்படி கிடையாது, அந்த வீரம் இருக்கிறத நம்பி தான் நம்ம சரணாகதி பண்ணுறோம், அவனால் எதையும் ஒழிக்க முடியும் அப்படின்னு. நம்மளுடைய சத்துருக்களை எல்லாம் ஒழிக்க முடியும். எப்படி ஆனால் ஆசிரியர்களுடைய சத்துருக்களை ஒழிக்கிறானோ ஸ்ரீமத் ராமாயணத்தில், அந்த மாதிரி நம்முடைய சத்துருக்களான பாபங்களையும் மொத்தத்தையும் அவனால் ஒழிக்க முடியும்.
அனாதி காலமாக ஜென்ம ஜென்மாந்தரமாக செஞ்ச பாபத்தை எல்லாம் ஒரு காலத்தில் ஒழிச்சுட முடியுமாண்ணா, அப்படி கூட நடக்குமாண்ணா அப்படின்னா, 14,000 பேர் ஒரு முகூர்த்தத்தில் கொல்ல முடியுமாண்ணா, அது மாத்திரம் நடக்குமாண்ணா, அது நடக்கும்னா அப்போ இதுவும் நடக்கும். அங்கே எப்படி நடத்தி காமிச்சாரோ அவரால் முடியாதது கிடையாது, அப்போ இதுவும் நடக்கும். அப்போ அந்த வீரமும் நமக்கு தேவை. நலவனமி வம்ருத்னன்னு பாபரா சிம்மதியம் அப்படின்னு சொன்னார். நீ அன்னைக்கு 14,000 பேரை கொன்ன மாதிரி என்னுடைய ஹிருதயத்தில் இருந்து என்னுடைய பாப்ப கூட்டத்தை கொண்டு, இது எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது, இதையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கே பிரார்த்திக்கிற மாதிரி அந்த வீரம்ங்கிறது இந்த அபிப்பிராயத்தில் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கு. அப்படி சுவாமி தேசிகன் ஈடுபட்ட அந்த ஆச்சரியமான ஒரு வீரம் அப்படிங்கிற குணத்தை யுத்த காண்டத்தில் அழகாக பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் பொதுவாக பார்த்து சாதாரணமாக பார்த்தா கூட இங்கே ஒருத்தனாக வரும்போது எம்பெருமான் எப்படியெல்லாம் அவனை யுத்தத்தில் ஜெயிக்கிறார், தான் நேரம் ஜெயிக்காமல் தன்னுடைய சேனையை கொண்டு வந்து குரங்குகளை கொண்டு வந்து ஜெயிக்கிறார், எல்லாம் தாண்டி கடைசியில் குரங்குகளை மீறி இவர்கிட்ட வந்தால் தான் உண்டு. ஆனால் இவர் லங்கையில் பிராகாரத்தை சுற்றி சைன்யத்தை நிறுத்தி வச்சிருக்கும் போது ஒரு பக்கம் அங்கதன் ஒரு பக்கம் ஜாம்பவான் இப்படின்னு 4 வாசல்ல இப்படி மாற்றி மாற்றி நிறுத்தி வச்சிருக்கும் போது முதல்ல சில ராட்சசர்கள்லாம் வராளே, அவெல்லாம் இவாளை தாண்டி உள்ளே வந்ததே கிடையாது, ஸ்ரீ ராமலக்ஷ்மணால் வரைக்கும் காரியமே கிடையாது. ஏன்னா இவள் அனுமதிச்சாதானே உள்ளே போக முடியும், ஹனுமானை மீறினிதான் ஒருத்தர் உள்ளே போக முடியும், அப்படின்லாம் யாராலையும் போகவே முடியாது. அப்படி ஒரு ஆச்சரியமான சேனை வச்சுண்டு அவன்லாம் என்னென்னமோ நான் வீர தீர சூர பராக்கிரமன் அப்படின்லாம் அவன்லாம் சொல்லின்னு இருக்கச்ச குரங்குகளை வச்சு ஜெயிக்கிறார். அக்ரிதச்சர வனச்சர ரணகரண வைலக்ஷ்ய கோணிதாட்ச பகுவித ரக்ஷோ பலாத்யக்ஷ வக்ஷ கமாட பாட்டன படிம சாட்டோப கோபாவலேப கட்டுரட தடனிடங் கிருதி சட்டுல கடோர கார்முக. அக்ரிதச்சர வனச்சர ரணகரண, முன்னாடி யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது வானரங்களுக்கெல்லாம், அவர்களெல்லாம் நாங்கள் நிறையா யுத்தம் பண்ணியிருக்கோம், நிறையா ட்ரைனிங் எடுத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறான். இந்த குரங்குகளை வச்சு ஜெயிக்கிறார். அக்ரித்தச்சர வனச்சர ரணகரண வைலக்ஷ்ய கூணிதாட்ச, யுத்தமே எங்களுக்கு பண்ண தெரியாத வானரங்களும் கோபிச்சுக்கல், வானரங்களும் அதை பற்றி கஷ்டப்படலை, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது. வானரங்களுக்கு உட்காந்து படின்னு சொன்னால் தான் கஷ்டம், நீ கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோ ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு சொன்னால் தான் கஷ்டம், நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் போக்கில் விடுங்கோ அப்படின்னா கையில் எது கிடைச்சதோ அது ஆயுதம். என்னென்னா பல அசுரர்களை இதுங்க என்ன பண்ண யுத்தகாண்டத்தில் பார்த்தா பல அசுரர்களை கொள்றது எப்படி தெரியுமோ இல்லையோ, அவன் மேலே ஏறி விழுந்து அவன் காதை கடிச்சு மூக்கை கடிச்சு இப்படி தான் யுத்தம். இதுங்களுக்கெல்லாம் எல்போடு ஒன்றும் தெரியாதோ இல்லையோ, யுத்தம் பண்ண தெரியாது, யுத்தத்துக்கு எல்போடுங்கிற மாதிரி வானரங்களுக்கெல்லாம் பெருமாள் வந்து ஒரு எல்போடு மாட்டி அனுப்பிச்சுட்டேன், நீங்களாம் யுத்தம் பண்ணுங்கோ அப்படின்னு. எல்போடு மாட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் எதிர இருக்கிறவன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம், இவாளுக்கு ஒன்றும் கிடையாது, நீ எதிர வரவன் ஜாக்கிரதையாக வரணும், அது அவன் புரிஞ்சிக்கலை. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு யுத்தம் வானரங்களை வச்சுட்டு பெருமாள் அழகாக நடத்தி காமிக்கிறார். பகவத் சங்கல்பத்தினாலே யாராலும் எதுவாகவும் ஆக முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லா தெரியுது. லங்கையை சுற்றி இந்த சேனை வந்தபோது ராவணன் கொஞ்சம் பயந்து அவன் சில தூதர்களை எல்லாம் அனுப்பிக்கிறான், பெருமாளும் அங்கதன தூதரை அனுப்பிக்கிறார். யுத்தம் ஆரம்பிக்க போகிறோங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக அங்கதன்கிட்ட போய் நீ போய் ராவணன் கிட்டே போய் சொல்லு, யுத்தத்துக்கு தயாராக இருக்க சொல்லு அப்படின்னா கம்பராமாயணத்தில் அழகாக வரும், தேவியை விடுக அன்றேல் ஆவியை விடுக அப்படின்னா, ஒன்று தேவியை கொடுத்துரு அன்றேல் செருக்கழுத்து எதிர்ந்து தன் ஆவியை விடுக அப்படின்னு பெருமாள் சொன்னது. இந்த அங்கதன் என்ன பண்ணார், அங்கே போய் ஒரு வாக்கியம் கூட சேர்த்துண்டார். இவர் சொன்னது அப்படியே தானே சொல்ல வேணும், ஒன்று சீதா பிராட்டியை கொடுத்துரு இல்லை நேர யுத்தத்துக்கு வந்து நீ பிராணத்தியாகம் பண்ணு அப்படின்னு தானே சொல்லணும். பப புருஷ அப்படின்னு ஒன்று சேர்த்துண்டார், நீ புருஷனா இரு ஒரு ஆம்பளையாக நடந்துக்கோ அப்படின்னு கூட சேர்த்துண்டார். ஒரு சக்கரவர்த்திகிட்ட போய் சொல்கிற காரியமாக இது, உனக்கு முடிஞ்சால் யுத்தத்தில் வந்து நீ ஆம்பளையாக நடந்துக்கோ அப்படின்னார். என்ன அர்த்தம் கேட்டான், நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால் அன்றைக்கி பஞ்சவட்டியில் பெருமாளையும் லக்ஷ்மணையும் ஜெயிச்சுட்டு சீதையை நீ கொண்டு வந்திருக்கணும், அதுதானே உண்மையான ஆண்மைத்தனம். இவாளெல்லாம் ஓட வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் துரத்தி அனுப்பிச்சுட்டு இங்கே எடுத்துன்னு வந்து இங்கே
பேச்சு பேசுறதுக்கே வழி இல்லையே. நீ பேசியிருக்கிற காரியம், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம் அப்படின்னு கம்பராமாயணத்தில் வரும். கும்பகர்ணன் பேசுகிறான், நன்னா இருக்கு நம்ம கதை. பேசுவது மானம், சபையில் வாய்க்கழியே பேசுகிறோம். இடை பேணுவது காமம், ஆனால் வெளியில் பேசச்சு இந்த பேச்சு, ஆனால் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள காமம். கூசுவது மானுடரை, பயம் யாருக்கிட்டனா குரங்குகள்கிட்டையும் மனுஷர்கிட்டையும் பயம். நன்று நம்ம நன்னா இருக்கு நம்ம ராஜ்யம் அப்படின்னு நிந்தை பண்ணுறாங்க. அந்த மாதிரி லோகம் முழுக்க நிந்தை பண்ண முடியாத ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கிற படினால அங்கதான் அதை ஒன்று கூட சேர்த்து சொல்லிட்டார். பப புருஷ நிசாச்சாரன் டை புருஷனாரு முடிஞ்சால் நீ ஆம்பளையா இருந்தா வான் சொல்றோம் இல்லையா நாமோ, அந்த மாதிரி சொல்லிட்டார். கோபம் வந்துட்டு அங்கதனை பிடியுங்கள் அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் ரெண்டு பேர், அந்த பக்கம் ரெண்டு பேர், அங்கதனை பிடிக்க அப்படியே ஆகாசத்தில் எழுந்தார் அவர். இந்த ரெண்டு நாலு பேரையும் உதறி தள்ளினார். ராவணன் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு மேலே ஒரு விமானம் இருக்கான், அந்த விமானத்தை எட்டி உதைச்சார், அது பொடி பொடியாக கீழே விழுந்தது. போங்கடான்னு வந்து சேர்ந்துட்டார் இந்த இடத்துல. இதெல்லாம் பெருமாள் சொல்லலை, இதை பண்ணிட்டுவான்னு சொல்லலை, ஆனால் அவருக்கு அத்தனை ஒரு உற்சாகம், அத்தனை உற்சாகத்தோடு பண்ண வேடிக்கை. ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது ராமாயணத்தில், இல்லாட்டா கூட காவியத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அங்கதன் கிட்ட பெருமாள் சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, அவர் பிடிக்குன்னு ஓடி போய் ராவனுடைய அரண்மனைக்குள்ளே குதிச்சு ராவணன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி ஓடி தேடினாராம். இவரை பார்த்து அங்கே இருக்கிற ராட்சஸர்கள்லாம் பயந்துட்டான். ஏற்கனவே ஒரு குரங்கு வந்துட்டு போச்சு, அது தீ வச்சுட்டு போச்சு, இப்போ ரெண்டாவது குரங்கு வந்திருக்கு அப்படின்னு அது ஒருத்த மாட்டேன்ட்டான். அவனை பிடிச்சிட்டான். அவன் கேட்டான், என்ன வேணும் என்ன வேணும், நீ யாரு அப்படின்னு கேட்டான். அந்த ராட்சஸன் அங்கேதானே பார்த்து, நீ யாரு அப்படின்னா, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னா, இல்லை முன்னாடி இங்கே ஒரு குரங்கு வந்துட்டு போச்சு, அது மாதிரி நீ யார் குரங்குன்னு கேட்கணும் அப்படின்னா, முன்னாடி ஒரு குரங்கு வந்துட்டு போச்சு இல்லையோ அதை தேடி தான் நான் வந்தேன் அப்படின்னாரா. ஏன் என்ன அப்படின்னா, அது என்னமோ லங்கைக்கு அரைக்குறையாக தீ வச்சது அப்படின்னு கேள்விப்பட்டேன், நாங்கள் போட்டு அடிக்கிற அடியில் அந்த குரங்கு தப்பிச்சுன்னு வந்துட்டு லங்கைக்குள்ளேயே வந்துருத்தோம். நீயே அரைக்குறையாக பண்ணிட்டு வந்தால் மொத்தத்தையும் அன்றைக்கி நாசம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு காரியம் கிடையாது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அடிக்கிற அடியில் தப்பிச்சுன்னு அது லங்கைக்குள்ளேயே திரும்பி வந்துருத்தோம், அதனால் அதை தேடின்றிருக்கேன்னு உடனே அவன் அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிச்சுட்டான் அவன். நாங்கள் அதுக்கே பயந்துருக்கோம். வேடிக்கையாக ஒரு ஸ்லோகம் இந்த மாதிரி அங்கத தௌத்தியம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் பெருமாள் வந்து யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். நேர்மையான முறையில் ஆரம்பிக்கணும், திடீர்னு ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ ஒரு சந்தேகம் வந்தது, இவர் அங்கதனை தூத்து அனுப்பிச்சுட்ட ராவணனும் ஒத்துண்டுட்டான்னு வச்சுப்போம், சரி வாஸ்தவம் தான் நான் சீதா பிராட்டியை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துண்டுட்டான்னு வச்சுக்கோம். அப்போ பெருமாள் வந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார் இல்லையோ, அது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. இவர் எப்படி அனுப்பலாம், அவன் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புகிற, அவன் ஒத்துண்டுட்டான், நான் சீதையை தேவியை கொடுத்துட்றேன்னா, அப்போ ராவணன் தானே ராஜா, அப்போ இவர் பண்ண பட்டாபிஷேகம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. கம்பராமாயணத்தில் அழகாக பதில் சொல்கிற கேள்வி தான் அவர் கேட்டிருக்கார். கம்பராமாயணத்தில் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீதான் ராஜான்னு சொன்ன வாக்கு என்ன ஆகும் அப்படின்னு விபீஷணனே கேட்குற மாதிரி வச்சுருக்கார். பெருமாள் என்ன நினைச்சாருன்னா, இந்த ராஜ்யம் இல்லாட்டா என்னடா அயோத்தி ராஜ்யம் இருக்குது, நான் பரதன் கொடுன்னு சொன்னால் உடனே கொடுப்பான், உனக்கு என்ன குறை, நீ ராஜா தான், பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு அப்படின்னு பெருமாள் நினைச்சார். அதை அழகாக நினச்சி சந்தோஷப்படுறான், இப்படி ஒரு பிரகிருதி இருக்காரு. ராவணன் ரெண்டு பேரும் அனுப்பிச்சான், சுகன் சாரணன் அப்படின்னு பெயர், இன்னொருத்தன் சார்தூலன், ஒருத்தன் வந்தான் ஒற்றன் வந்து சொன்னவன். சுகசாரணர்கள்கிட்ட ஏற்கனவே ஒருத்தன் சுகன் வந்துட்டு போனான், மறுபடியும் சுகசாரணர்கிட்ட நீங்கள் வந்து மாறு வேஷம் போட்டுன்னு போங்கோ அப்படின்னா, அவளை குரங்கு வேஷம் போட்டுன்னு நேரம் குரங்குக்குள்ளே வந்து கலந்துட்டான். இப்படி இப்படி இந்த குரங்குகள் எத்தனை பேர் இருக்கா, இந்த சைன்யம் எத்தனை, அந்த சைன்யம் எத்தனை, யாருக்கு என்ன பலம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அந்த குரங்குகள் கண்டுபிடிச்சிது, இவ ரெண்டு பேரையும் பிடிச்சி கட்டி போட்டுருத்து. அது குரங்கு வேஷம் போட்டுன்னு தானே வந்தோம், நீங்களாம் எப்படி கண்டுபிடிச்சங்கோ அப்படின்னு கேட்டான். நீ குரங்கு வேஷம் போட்டுண்டா ஆகிடுதான், குரங்கு மாதிரி நடக்க வேணாமா, உனக்கு நடக்க தெரியலையே, இந்த பக்கம் அந்த பக்கம் சொரிஞ்சுக்கணும், இப்படி இப்படி சொரிஞ்சுக்கணும், அதில் ஒழுங்காக பண்ண முடியும், பெருமாள் அவதாரம் பண்ணால் எல்லாம் அழகாக பண்ணுவார். அப்போ ஒன்றுங்க பண்ண தெரியல, பிடிச்சி கட்டி போட்ட உடனே அப்போது ஸ்ரீராமச்சந்திரா எங்களை காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்தினான். பெருமாள் தான் காப்பாற்றணுமா, அப்பவும் உடனே பெருமாள் சிரிச்சுட்டே வந்த. இப்போ காப்பாற்றுறதுக்கு இதான்ப்பா நான் எதிர்பார்க்குறேன், உங்கள் எல்லாருக்கிட்டேருந்து நான் இதை தான் எதிர்பார்க்குறேன், ஸ்ரீராமச்சந்திரா காப்பாற்றுங்கிறத. பரவாயில்ல, யாரும் இவர்களை அனுப்ப அடிக்க வேண்டாம்ட்ட, என்ன வேணும் உங்களுக்கு, யார் எத்தனை பேர் என்ன செய்யலன்னு பார்த்துன்னு வர சொல்லி எங்கள் ராஜா அனுப்பிச்சார், அவ்வளோதானே. உடனே கூட்டார், அந்த சேனையில் யார் யார் எத்தனை பேர் இருக்காங்கிறத இவனுக்கு வேறு ரெண்டு பேருக்கும் காமிச்சுடுங்கோ அப்படின்ட்டான். அதனால் என்ன கூப்பிட்டு போய் காமிச்சா, வா வா இத்தனை பேர் இருக்கா, நீங்கள் என்ன பார்த்துக்கோங்கோ, போய் உங்கள் மகாராஜாட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னா, மொத்தத்தையும் பார்த்துட்டு பெருமாளை கீழே விழுந்து சேவிச்சுட்டு
ஜெய விஜய் பவா அப்படின்னு சொல்லிட்டு போனாளாம் அவளா பெருமாளுக்கு. நேராக அங்கே போய் ராவணன் கிட்ட போய் என்ன சொன்னான் அப்படின்னா, ஆச்சரியம், ராவணன்கிட்டயும் முதல்ல ஜெய் விஜய் பவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறான். என்னடா அங்கேயும் அதையே சொன்னோம், இங்கேயும் இதே சொன்னோம், இந்த கூட இங்கே சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. மகாராஜா ஜெய் விஜய் பவ, ஒரு சாதாரண யுத்தம் இல்லை, மகா யுத்தம் ஒன்று காத்திருந்துருக்கு, பெரிய யுத்தம், சாதாரணம் கிடையாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறான். சார்தூலனும் எச்சரிக்கை கொடுக்குறார். அப்போ அங்கதன்ட்டேருந்து திரும்பி வந்த உடனே யுத்தம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னுட்டார் பெருமாள். இவர்கள்லாம் லங்கையை முதல்ல உள்ளுக்குள்ளே லங்கைக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணால் அங்கே வாசலில் காவல்காரன் இருக்காள்லையோ அவள்லாம் யுத்தத்துக்கு ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் உள்ளிருந்து ஒவ்வொரு ராட்சதர்களாக வரா, ஒரு ஒரு சைன்யமாக வெளியில் வருது. சீதா பிராட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த சப்தத்தை கேட்ட உடனே. இதுக்கு நடுவில் இந்த ராவணன் என்ன பண்ணான், ஒரு மாயாவி வித்யுத் ஜிஹ்வன் ஒருத்தன், இந்த மாயாவியை கூட்டு சீதா பிராட்டியை ஏமாத்துறதுக்காக ஸ்ரீராமனுடைய சிரஸ் ஒன்று பண்ணி அதில் ஒரு வில்லை சொருகி வச்சு இவா லங்கைக்கு வரத்துக்கு முன்னாடியே இவளை சம்ஹாரம் பண்ணியாச்சு, ராமனுடைய சிரஸ் இதுன்னு காமிச்சுட்டான். ஏமாத்துறதுக்காக பிராட்டியை கொண்டு கஷ்டப்பட்டுருந்தார். அப்போ அங்கே சரமான ஒருத்தி, அவள் வந்து ஆறுதல் சொல்கிறாள், இதெல்லாம் ஒன்றும் நீ நம்பவே நம்பாத, எங்கள் ஊரில் இந்த மாதிரி மாயைகள்லாம் நிறையா உண்டு, மகாராஜா கிடுகிடுன்னு போய் எதுக்காக போகிறத தெரியுமோ, மந்திராலோசனை பண்ணுறதுக்காக போகிறார் அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்தினார். நீ போய் எனக்காக போய் பார்த்துட்டு வரையா என்ன நடக்கிறதுங்கிறத அப்படின்னு சீதா பிராட்டி அனுப்பிச்சார். உடனே கிடுகிடுன்னு அங்கே போய் பார்த்துன்னு வந்து, ஒன்றும் இல்லை, சைன்யம் தயாராக இருக்கு, பேரி சப்தங்கள்லாம் கேட்கறது பாரு. மகாராஜா ரொம்ப பதட்டத்தில் இருக்கார். அந்த சமயத்தில் அவருடைய மாதாமகன் வந்து ஹிதோபதேசம் பண்ணாரா ராவணங்கிட்ட, நீ சீதாதேவியை கொடுத்துருன்னு. ஆனால் அவர் சொன்னதையும் கேட்கலை. இதெல்லாம் நான் கேட்டுன்னு வந்தேன்னு வந்து சொல்கிறார். சீதா பிராட்டிக்கும் ஒரு ஆறுதலாச்சு. ராகாந்தே ருத்தலங்கா சுதபனி கதனா தூம்ரது வஜ்ரதம்ஷ்ட்ரம் பங்க்வா கம்பம் பிரஹஸ்தம் தசமுக மகுடம் கும்பகர்ணாதிகாயம். சுவாமி தேசிகன் அழகாக ஒரு ஸ்லோகம் சாதித்தார். இந்த யுத்த காண்டத்தில் இருக்கிற யுத்தத்தை எல்லாம் ஒரு மணிக்குள்ளே சொல்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் தான் உபயோகப்படும். மொத்தத்தையும் சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறத வச்சு தான் நாம் சொல்ல முடியும். அழகான வழி. வால்மீகியோ ரொம்ப ஆச்சரியமாக வர்ணிக்கிற யுத்தத்தை எல்லாம், பெரிய காண்டம் யுத்தத்தை, ஒன்று ஒன்றும் இவ அஸ்திர பிரயோகம் என்ன அஸ்திரம் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். ராகாந்தே ருத்தலங்கா, ஒரு பௌர்ணமி முடியும் போது அழகாக லங்கையை ரோதம் பண்ண ஆரம்பித்தார், யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். சித்த பணி கதனாக தூம்ரது வஜ்ரதம்ஷ்ட்ரவும், யுத்தத்தில் ஆரம்பித்து முதல்ல இந்த தூம்ராட்சன் அவரெல்லாம் வரணும். அதுக்கு முன்னாடியே முதல் நாள் துவந்த யுத்தம்னு ஒன்று நடந்தது. துவந்த யுத்தம்னா யாருக்கு யார் யுத்தம் பண்ணுறாங்கிறது தெரியாது, மொத்தமாக பொதுவாக எல்லாரும் எல்லாரோடையும் அடிச்சுக்கிறான். இந்த துவந்த யுத்தம் நடந்தது, ராத்திரியும் யுத்தம் நடந்தது, இப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்திரஜித்துக்கு கோபம் வந்துருத்து. அவன் திடீர்னு நேரம் வந்து யுத்தம் பண்ணான், அவனால் ஜெயிக்க முடியல, இவளோட நேரம் யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசத்தில் மறைஞ்சு நின்று அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண ஆரம்பித்தான். எங்கேருந்து அஸ்திரம் வருதுன்னே தெரியல, என்ன அஸ்திரம் வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ அங்கே மறைஞ்சு நின்று நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். மேலிருந்து ஸ்ரீ ராமலக்ஷ்மணால் ரெண்டு பேரையும் நாகாஸ்திரத்தினாலே கட்டு போட்டுட்டான். நாகாஸ்திரம்னா சர்ப்பங்களே அஸ்திரம், அதை மந்திரத்தினாலே கட்டு போடுறது. மந்திரத்தினாலே சர்ப்பாஸ்திர பிரயோகம் பண்ணி பெருமாளையும் இளைய பெருமாளையும் சேர்த்து கட்டி போட்டுட்டு காரியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நேராக போய் ராவணன் கிட்ட போனான். அப்பா காரியம் முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேரும் கட்டுப்பட்டாச்சு, நாகாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் எழுந்ததா சரித்திரமே கிடையாது, அதனால யுத்தம் முடிஞ்சு போயிடுதுன்னு தான், இனிமேல் ஒன்றும் கிடையாது, பாக்கி இருக்கலாம் ஓடி போயிடுவான்னு கொஞ்ச நாளில் கவலையப்படாதுங்கோ அப்படின்னா அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ராவணனுக்கும் சரி, யுத்தம் இவ்வளோ சுலபமாக முடிஞ்சு போச்சேப்பா, உன்னை போல வீரன் யார் யாரும் கிடையாது அப்படின்னு விட்டார். ராக்கா ஆரம்பத்தில் முதல்ல பெரிய ஆபத்து, வானரங்கள்லாம் ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்கா. விபீஷன் ஓன்னு அழுதாராம், சுக்ரீவன் ஓன்னு அழுதாராம், நமக்கு கதியெல்லாம் இனிமேல் என்ன ஆகும் தெரியலையே, இப்படி ரெண்டு பேரையும் கட்டு போட்டாலும் இனிமேல் நமக்கு என்ன கதி. சுக்ரீவன் ஆச்சரியம், இப்படிப்பட்ட மகாவீரர் எத்தனை தூரம் நேரம் பார்த்துருக்கேன், இப்போ தரையில் கீழே படுத்துட்டு கிடக்கிறாரு, கை கால் அசைக்க முடியாமல், பேச முடியாமல், கண்ணு திறக்க முடியாமல், வாயால் பேச முடியாமல் அப்படி கட்டுப்பட்டு கிடக்கிறார். அப்போ இனிமேல் நம்ம கதிலாம் என்ன, நமக்கு ராஜ்யம் உண்டா கிடையாது, நாம் திரும்பி போகணுமா இல்லை இங்கேயே இருக்கணுமா, மேலே யுத்தத்தை தொடரணுமா, நம்ம கதி இப்படி ஆகிடுத்தேன்னு ஒன்று ஆகிடுறேன்.
விபீஷன் அப்புறம் மெதுவாக ஆறுதல் சொல்கிறார், நன்னா பாருங்க கட்டுப்பட்டிருக்காளே தவிர முகத்தில் ஒரு வைரூப்பியம் இல்லை, முகம் வந்து கோணலாக போய் அப்படிலாம் மாறி போகலை, பிரசன்னமாக இருந்துருக்காங்க. அப்போ நான் நினைக்கிறேன் வெறுமை கட்டுப்பட்டா மாதிரி நடிக்கிறாளா இருக்கும், கட்டுப்பட்டாலா இல்லையான்னு தெரியல, எல்லாமே மந்திரகதி தானே. அப்போ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக நின்று பார்க்கலாம், பதட்டப்பட வேண்டாம், யாரும் எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் இப்படியே நின்றுருங்கோ பொறுமையாக நிற்கலாம் அப்படின்னு சைன்யத்தை எல்லாம் கூட்டி திரட்டி வச்சுட்டு இருந்துட்டுருக்கு. இதில் நடுவில் இந்த விபீஷனை பார்த்தா வேறு வானரங்களுக்கு திடீர்னு பயம் வந்துடும், ஏன்னா கிட்டத்தட்ட இந்திரஜித் மாதிரியே இருக்கார், அதனால் இவர் வந்தானா மறுபடியும் வந்தால் வந்துட்டானோ அப்படின்னு பயம் வரும் எல்லாத்துக்கும். அப்போ இவர் சொல்லிகிட்டே போவார், நான் விபீஷணன் பயப்படாதுங்கோ, நான் விபீஷணன் பயப்படாதுங்கோ அப்படின்வார். விபீஷணன் அப்படின்னா பயங்கரமானவன் அர்த்தம், அது சொல்லிட்டு இதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, நான் விபீஷணன் பயப்படாதுங்கோ அப்படிங்கிறார். அப்படி பெருமாள் எப்படி எழுந்துக்க போகிறோம், மெதுவாக பெருமாளுக்கு சம்ஜை தெளிஞ்சுது, பக்கத்தில் லக்ஷ்மணன் கட்டுப்பட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ லக்ஷ்மணன் இப்படி இருக்கானே அப்படின்னு அவர் கவலைப்பட்டன் இருக்கும்போது, அந்த சமயத்தில் தான் ககன சர கனக கிரி கரிமதர நிகமமய நிஜ கருட கருத நில லவகலித விஷவதன சன கனக சதகர்ந்தன, ஆகாசத்தில் ஏதோ பெரிய புயல் வரா மாதிரி இருக்க, என்ன யாரோ வராளே இந்திரஜித் போயிட்டானே, இன்னும் வேற யார் வரா, இன்னும் பெரிய வேற ஏதாவது அஸ்திரம் வருதோ அப்படின்னு வேணா பயந்து போய் நிற்க, பெரிய மேரு பருவத்தமே ஒன்று வரா மாதிரி பெரிய ஆகாரத்தோடு கூட கருத்மா நேர வராராம், அவருடைய சிறகு காற்று பட்டதுனாலேயே இந்த சர்ப்பங்கள் எல்லாம் ஓடி போயிடுதான், மந்திர சர்ப்பமாகட்டும் நிஜ சர்ப்பமாகட்டும் எதுவானாலும் அவரை பார்த்தா பயம், சர்ப்ப மந்திரம்தான் இருக்கட்டும் அதுக்கு கருட மந்திரம் தானே பரிகாரம் சர்ப்ப மந்திரத்துக்கு, இப்போ கருத்மானே நேரம் வந்திருக்கும் போது என்ன இருக்க முடியும், அதனால் அதை பார்த்த உடனே எல்லா சர்ப்பங்களும் ஓடி அங்கங்கே போய் ஒழிஞ்சுட இவா வந்து மறுபடியும் எழுந்து ரொம்ப பிரசன்னாளாக ஆச்சரியமாக நிற்கிறான். அவர் முன்னாடி வந்து நின்றுட்டார், இப்போ கருத்மான் முன்னாடி வந்து பெருமாளுக்கு கைங்கரி மன்னனம், ஸ்ரீ ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு கைங்கரி மன்னனம் அப்படின்னு அவருக்கு ஆசை, ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல, இவரோ ஆத்மானம் மானுஷம் பண்ணியன்னு இருக்க, மனுஷனுக்கு போய் எப்படி கருத்மான் கைங்கரியம் பண்ண முடியும், பெருமாளுக்கு தானே கைங்கரியம் பண்ண முடியும், எப்போவாவது பகவத் பாவத்தை இவர் காமிச்சாருன்னா அப்போ இவருக்கு கைங்கரியம் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்து தான் நேராக அங்கிருந்து எப்படி சிறகு அடிச்சுட்டு நேரங்க வந்து முன்னாடி வந்து நின்றுட்டார், அவளுக்கு திருப்பி பிராணனை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு கைங்கரியம் கிடைச்சிருது. இப்போ பெருமாள் கருத்மானை பார்த்து கேட்டார், நீர் யார் அப்படின்னு கேட்டார், வேற மனுஷ பாவனையில் இருக்கிறபடினால தெரியாத மாதிரி காமிச்சுக்கணும், அதனால் நீர் யார் அப்படின்னு கேட்டார். அவரும் ரொம்ப சாதுரியமாக தெரியாத மாதிரி பதில் சொல்லணும், அகம் சகாதே காபோஸ்தா பிரிய பிராணோ பகிஷ்சரஹா, என்ன தெரியல நான் உங்களுடைய சகாவாச்சே, சகானா ஆபத்தில் காப்பாத்துற சகாவாச்சே, உங்களுடைய பிராணனாச்சே நான், பிராணதுல்யமான சகா நான் அப்படின்னு சொன்னாராம் பெருமானும் சரி அப்படின்னு அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டார். இவா ரெண்டு பேருக்கு மாத்திரம்தான் அந்த விஷயம் தெரியும், இப்படி ஒரு சகா இருக்கான்னு அவளுக்கு தெரியாது, கருத்மான் தான் தாச சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயா உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா தொதங்கிரி சம்மர்த கிணாங்கசோபினா, கருத்மான் தாசனாக சகாவாக வாகனமாக ஆசனமாக துவஜமாக பலவிதமாக கைங்கரியம் பண்ணுறவர், பகவானுக்கு சில சமயத்தில் சகாவாக இருந்து கைங்கரியம் பண்ணுறவரா, அதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் வெளியில் காட்டிக்கும் தாசனாக தான் இப்பவும் இருக்க, சக்கியங்கிறதும் அதுவும் ஒரு விதத்தில் தாசியத்தில் ஒரு பாவம், தாசிய பாவத்தில் சக்கியம்னு கூட ஒன்று உண்டு, தாசனாவும் இருந்து சகாவாகவும் இருக்க முடியும், அந்த கைங்கரியத்தை இப்போ பண்ணுறதுக்காக கருத்வான் வந்திருக்க. தாச சகா வாகனம் தெரியும், ஆசனம் தெரியும், ஆசனங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகத்தில், துவஜகம் எஸ்தே வி துவஜமாக இருக்கார், எஸ்தே விதானம் விதானமாக இருக்கார் மேலே பெருமாளுக்கு மேலே, பெருமாள் இப்படி வெயில் எங்கேயா நடந்தாருன்னா மேலே தன்னுடைய சிறகை விரிப்பாராம், அந்த வெயிலில் அவர் நடந்து போகட்டும், கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் நடக்கும்போது நல்ல வெயில் இருக்கும்போது மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறுகன்னும் மேலாப்பின் கீழ் வருவானை பிருந்தாவனத்தே கண்டோமே, அழகாக சொல்கிறான் இந்த குழந்தைய எங்கேயாவது பார்த்தங்களாம் கேட்குறா ஒருத்தி, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, இந்த குழந்தை ஒன்று இப்படி போயிட்டே இருக்குமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே கட்டி வச்சு
அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் போல இருக்குமே, ஓயாத போய் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்குமே, அந்த குழந்தைய எங்கேயாவது பார்த்துக்கலாம் கேட்டான் ஒருத்தி. உடனே பதில் சொன்னா, மேலா இப்பதான் அந்த குழந்தை இப்படி ஓடித்து வெயில்ல, அதுக்கு மாத்திரம் நிழல் இருந்தது, எங்க நிழல் இருக்குன்னு பார்த்தா மேல கருத்பான் வந்து சிறகை விரிச்சின்னு அந்த குழந்தை மேலேயே போயின்னு இருக்கார். மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பெண் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு பதில் சொல்லும். இப்படி அந்த ஒரு பத்து வாசனம் அழகா இருக்கும். நீங்க இங்கே போத கண்டீரேன்னு வரும், விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு பதிலும். ஆச்சரியமான பத்து வாசனங்கள் நாச்சியார் தம்பி. அந்த மாதிரி உத்தமமான கைங்கரியம் என்றவர் பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு ஏத்த மாதிரி கைங்கரியம் பண்ணுவோம். அதுதான் விசேஷம் கைங்கரியத்துல. பெருமாள் தன்னை வெளியில காமிச்சுக்க மாட்டாரோ இல்லையோ, அப்போ போய் நான் தான் கருத்பான் தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அவன் நடிக்கிறேன்னா, ரெண்டு பேர் இருந்தா, ராமசாமின்னு ஒருத்தன், குப்புசாமின்னு ஒருத்தன். இந்த குப்புசாமி டிராமா போட்டான், அதில் இவன் அழகாக ரொம்ப அழகாக நடிக்கக்கூடியவன். இதில் அந்த ராமசாமியை கூட்டான், நான் டிராமா போடுறேன், நீ கட்டாயம் வந்து பார்க்கணும் அப்படின்னா. அவன் வரத்துக்கு கொஞ்சம் நாடி ஆயிடுது, ராமசாமி வரத்துக்கு. அதுக்குள்ளே டிராமா ஆரம்பிச்சிருது. பாதி டிராமா ஆயிட்டு இருக்கும்போது சோக கதை வந்துடுது. அவன் வர்ற சமயத்தில் இவன் வந்து மனைவியை பிரிஞ்சு சோகத்தில் ஓன்னு அழறான். தத்ரூபமாக நடிப்பானா, ரொம்ப ஓன்னு அழுது, இப்படி என்னை விட்டு போயிட்டே எனக்கு யாருமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு அழுதான். ராமசாமி என்ன பண்ணான், டே குப்புசாமி நான் இருக்கேன்டா, எங்கேயும் போயிடல, அழாதலான்னு ஓடி வந்துட்டானா அந்த இடத்துல. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ கருத்மான் அழகாக பண்ணார். அகம் சகாதே காகுச்த பிரிய பிராணோ பகிஷ்சரஹ அப்படின்னு சக்கிய கைங்கரியம் பண்ணார். ராகாந்தே ருத்தலங்கஹ சுத பணிகதனஹ தூம்ரத்ருக் வஜ்ரதம்ஷ்ட்ரௌம். அதுக்கப்புறம் தூம்ராக்ஷன் அப்படின்னு ஒருத்தன், அவன் தலைமையில சேனை எல்லாம் வருது. மொத்தமும் ஹனுமானை தாண்டி போக முடியல, அவனால் ஹனுமான் அவனை வதம் பண்ணிட்டான். வஜ்ரதம்ஷ்ட்ரன் ஒருத்தன், அவன் கையில் உலக்கை வச்சுருக்கான். ராவணனுடைய சேனாயில் ஒரு பெரிய பகுதிக்கு தலைமையாக இருக்கக்கூடியவன் அவன், ரொம்ப பெரிய வீரன். இந்திரனோட யுத்தம் பண்ணும்போது இவனை தான் கூட்டுன்னு போனாலும் அப்படிப்பட்டவன் அவன். வந்து நான் இருக்கும்போது கவலை என்ன மகாராஜாவுக்கு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு முதல்லயே சொன்னவன். அதனால் இந்த தூம்ராட்சன்லாம் இருக்கான்னு எனக்கு ரொம்ப பெருமை. ராவணன் அவன்கிட்ட சொல்கிறான், நீ தான் முதல்ல போகணும் அப்படின்னா, ஆஹா நான் தான் முதல் தீர்த்தம் அப்படின்னு. அப்புறம் எல்லாரையும் பார்க்குறான், உங்கள்லாம் காட்டணும் ராஜா என்ன தானே கௌரவம் பண்ணார் அப்படின்னு. ராவணன் என்ன சொன்னான், நீ தான் முதல்ல போகணும்னு தானே சொன்னான், அதுக்கு என்ன அர்த்தம் புரியல அவனுக்கு, போயிட்டு வரணும்னு சொல்லலை, நீ தான் முதல்ல போனோம். அடுத்து வஜ்ரதம்ஷ்ட்ரனை பார்த்தான், அவனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ராவணனே சொல்கிறான், எப்போ நாகபாசத்திலிருந்து விடுபட்டுட்டாலோ அப்போ இனிமேல் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், சர்வம் சம்சயம்தான் இனிமேல் எல்லாமே. புழைச்சி வந்தவனே கிடையாது, அப்போ ஏதோ தெய்வீக சக்தி அவளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து வஜ்ரதம்ஷ்ட்ரனை பார்த்து, வஜ்ரதம்ஷ்ட்ரன் காத்துன்ருக்கான், முதல்ல அவர் அனுப்பிச்சார், என்ன அனுப்பலையே அப்படின்னு அவனுக்கு கோபம். அது அவர் தாச்சு, அடுத்து நீ போ அப்படின்னா அவன் கிளம்புறான். தூம்ரத்ருக் வஜ்ரதம்ஷ்ட்ரௌ அங்கதன் மாட்டேன்டான் இவன், வஜ்ரதம்ஷ்ட்ரனை கொண்டது அங்கதன். ராகாந்தே ருத்தலங்க சுத பணி கதனஹ தூம்ரத்ருக் வஜ்ரதம்ஷ்ட்ரௌ பங்க்வா கம்பம் பிரகஸ்தம். அடுத்தது அகம்பன் அப்படின்னு, அகம்பணன் ஒருத்தன், அவனை யாராலையும் அசைக்கவே முடியாதான், அவனை ராவணன் அனுப்பி சண்டி போயிட்டுவா அப்படின்னு. அடுத்தது பிரகஸ்தன் ஒருத்தன், அவனை அனுப்பிச்சான். அகம்பணன் ரொம்ப மகாவீரன், அவனை பற்றி நிறைய கதையெல்லாம் சொல்கிறான். ஆஞ்சநேயர் வதம் பண்ணார். பங்க்வா கம்பம் பிரகஸ்தம், பிரகஸ்தன் ஒரு சேனைக்கு நாயகன், அதாவது ராவணனுக்கு சேனாநாயகர்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கா, அதில் ஒருத்தன் பிரகஸ்தன். இந்த ராஜாக்கள் எல்லாம் முதல்ல அவா போக மாட்டா போல இருக்கு, இவர்கள் தலைவர்களையும் முதல்ல தொண்டர்களை தான் அனுப்புவா. தொண்டர்களை பார்த்த போகிற அதுக்கப்புறம் தான் அவளுக்கு என்னவோ பார்த்துப்பான், அது வரைக்கும் கொஞ்சம் அறிக்கையெல்லாம் விட்டுருப்பா. அந்த மாதிரி இந்த ராஜாக்கள் இவெல்லாம் முதல்ல ராவண முதல்ல வரலாமல்லையோ, இப்படி ஒத்த ஒருத்தரை அனுப்புகிறான், நீ போயிட்டு வா நீ போயிட்டு வா. பங்க்வா கம்பம் பிரகஸ்தம் தசமுகமகூட்டம் கும்பகர்ணாதிகாயம். அடுத்தது ராவணன் வந்து, உங்களையெல்லாம் அனுப்ப வேண்டாம், நானே நேர வரேன்னு கிளம்பிட்டான். கொஞ்சம் நேர்மையான ராஜாவான அப்படினால இவன் நாலஞ்சு பேரை அனுப்பிச்சு பார்த்தா எல்லா ஒருத்தரும் திரும்பி வரல, சரி நாமளே யுத்தத்துக்கு போகலாம்ங்கிறதுக்காக ஆச்சரியமான தேரை பூட்டிட்டு இவன் ராவணன் வரதை பார்த்து பெருமாளே ஆச்சரியப்படுறார். அகோ ரூபம், அகோ தைரியம், எப்படிப்பட்டவனா இருக்கான்,
ராவணனை பார்த்து பெருமாளுக்கும் ரொம்ப ஆச்சரியப்படுறார். அகோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷண யுக்ததா, ராட்சசராஜன் சர்வலக்ஷணத்தோடு இருக்கானான். அவன் சக்கரவர்த்தின்னு பார்த்த உடனே சொல்லணும் அவன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கான் அவன். நல்ல கம்பீரமான ஆக்ருதி, அவனுடைய முகமும் அவனுடைய மார்பும் பார்த்து பெருமாளுக்கே ரொம்ப இது. யத் யதர்மோ நபாலவான் சாதயம் ராட்சசேஸ்வரஹா சாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா. இவனை பார்த்தா அப்படியே விட்டுடலாம் போல இருக்கான். அதர்மம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோம். இவன் லங்கைக்கு ராஜாவாக இருக்கட்டும், என்னப்போ? அதனால் தேவர்கள்லாம் வந்து சொன்னான், ராவணனை சம்ஹாரம் பண்ணணும் சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவன்கிட்ட அதர்மம்னு ஒன்று இல்லை அப்படின்னா இவன் ஆள்றதுக்கு தகுதி இருக்கிறவன் தானே. இல்லை தேவலோகத்தை இவன் ஆக்கிரமிச்சுட்டான் அப்படின்னா அவனை பார்த்தாலே தெரியுது தேவலோகத்தை நன்னா ஆக்கிரமித்து ஆளக்கூடியவன் அப்படின்னு ஒரு தேஜஸ் தெரியுது அவன்கிட்ட. அவனுடைய காம்பீரியத்தை பார்த்தாலே தெரியுது. அப்போ ராஜாக்களாக இருக்கக்கூடியவர்களில் ஒருத்தன் தன்னுடைய காம்பீரியத்தினாலையும் வீரத்தினாலையும் தேஜஸ்னாலையும் இன்னொரு தேசத்தை ஆக்கிரமிச்சுன்னு அதையும் சேர்ந்து ஆள்றான்னு வச்சுக்கோங்க, அது பெரிய தப்பு கிடையாது. அந்நியாயம் பண்ணாதான தப்பு. இவன்கிட்ட அந்த அதர்மம்னு ஒன்று இல்லை அப்படின்னா சியாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா. இவன் இந்திரனையும் சேர்த்து வச்சு இவனே இந்திரனுக்கெல்லாம் இந்திரனாக இவனே ராஜ்யம் பரிபாலனம் பண்ணட்டும், ஒன்றும் இல்லை. ஏன்னா யுக்தம் சரியாக இருக்கும். ஆனால் எத் யதர்மோ ந பலவான், ஆனால் அதர்மம் இவங்கிட்ட இப்படி குட்டி கிடக்கிறதே. எத்தனை தப்பு பண்ணிருக்கான். இந்திரனை பிடிச்சி சிறையில் வச்சது மாத்திரம் இல்லாமல் பல ஸ்திரீகள் கிட்ட இவன் வந்து தோஷம் பார்த்துருக்கான், தோஷம் பண்ணியிருக்கான். அதனால் இவனை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டுட்டார் பெருமாள். ராவணன் ஆச்சரியமாக யுத்தத்துக்கு புறப்பட்டு நேராக வரும்போது திருவடி ஆஞ்சநேயர் அவன் முன்னாடி வந்து குதிச்சார். ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அவனை பார்த்து உன்னை போய் மறக்க முடியுமா, நன்னா தெரியும், வாலில் நெருப்பு வச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். நெருப்பு உனக்கு மறந்து போச்சா அதுக்குள்ள அப்படின்னார் அவர். ராவணனை நன்னா பார்த்து நேர பார்த்து பேசினார் அவர். இந்த குரங்குகளில் இவரை தான் நன்னா தெரியும். அப்புறம் திருவடி சொன்னார், உன் கதி இப்படி அழித்து விட்டு இனிமே ஏகவச்சனம் தான். இந்த ராஜாவுக்கு ஜானா ஆசனத்தில் இருக்கும்போது இப்போ சண்டைக்குன்னு வந்தாச்சு இல்லையோ, சண்டைக்கு அதுமாதிரி என்னடா தான். இப்போ சண்டைக்கு முன்னாடி இருந்தால் வேற, உன் கதி இப்படி அழித்து பற்றியா, என்னென்னமோ பெருமை பேசி இந்திரனை ஜெயிச்சேன் சந்திரனை ஜெயிச்சேன் இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் குரங்கோட போய் யுத்தம் பண்ண வேண்டியதாக ஆயிடுத்து. உனக்கு வானரங்களோட யுத்தம் பண்ணுற அளவு உங்க கதி இவ்வளோ மோசமாயிடுத்தே அப்படின்னா ராவணன் சொன்னான், யுத்தத்தை பற்றி நீங்களாக பேசுறது, குரங்குகளாக பேசுறது, யுத்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன துப்பு இருக்குது, ஒரு நாள் முடியுமானா என்ன அடிச்சுப்பார், உனக்கு அந்த யோக்கியதை இருந்தால் அதுக்கப்புறம் உங்க கூட யுத்தம் பண்ணுறேன். குரங்குகளோட யுத்தம் பண்ணுறது ரொம்ப கேவலம், நானும் ஏதோ வேறு வழி இல்லாமல் பெருமாள் ராமனோட யுத்தம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன், உங்களோட யுத்தம் பண்ணுறதுக்கே வரலை. உன்னோட நான் யுத்தம் பண்ணால் முதல்ல நீ என்ன ஒரு குத்து விடு, என்ன அடி ஒரு குத்து விடுனே வருது, ஒரு 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 பிரகாரம் ஒரு அடி ஒன்று கொடு, அதுக்கப்புறம் உன்னோட நான் யுத்தம் பண்ணுறதுக்கு சரியானவனா இல்லையாங்கிறத நான் யோசிக்கிறேன் அப்படின்னா. திருவடி சொன்னார், என்ன இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், உன்னோட சொந்த பையன் அக்ஷன் அவனை கொண்டதெல்லாம் மறந்து போயிடுதா, இப்போ யுத்தம் பண்ண முடியுமா, உனக்கு யோகிதை இருக்கா கேட்குறியே. அப்போ பஞ்ச சேனாகிரகான் ஹத்வா சப்த மந்திரி சுதானபி சூரம் அக்ஷஞ்ச நிஷ்பிஷியன்னு லங்கைக்கு உங்கள் ஆத்துக்கு வந்து உன்னுடைய மந்திரிகள் உன்னுடைய சேனாபதிகள் உன்னுடைய சொந்த பிள்ளை அக்ஷன் அப்படிங்கிறவன் மொத்த பேரையும் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன், சீச்சி இவ்வளோ மோசமாக நீ இருப்ப, வாங்கின அடி கூட மறந்துட்டியே நீ அப்படின்னு உடனே கோபம் வந்துடுத்து. அவனுக்கு பிள்ளையை சொன்னவுடனே கோபம் வந்துடுத்து. ஆஞ்சநேயரை குத்து விட்டுட்டான். அவர் மேல குலைஞ்சி போய் கீழே விழுந்துட்டார். மெதுவாக சமாளிச்சுட்டு எழுந்து, நீ அடித்ததுக்கு நான் பதிலுக்கு அடிக்கிறேன் பார், முதல்ல சொன்னியோ இல்லையோ உனக்கு யுத்தத்துக்கு யோகியதை இருக்காங்கிறதுக்காக. அதனால் தன்னுடைய பலம் மொத்தத்தையும் திரட்டி வேகமாக அவனுடைய மார்பில் பிரயோகம் பண்ணாரான் கையினால். ராவணன் கீழே விழுந்துட்டான். அப்புறம் மெதுவாக விழுந்தான். அந்த மார்பு சாதாரண மார்பு கிடையாது, வாரடம் பொருத மார்பும் வர இணை எடுத்த தோளும் அப்படிங்கிற கம்பராமாயணத்தில். இந்திரனோட யுத்தம் பண்ணும்போது ஐராவத யானையோட யுத்தம் பண்ணும்போது தன்னுடைய மார்பினால அப்படி குத்தி ஐராவத யானையை பின்னாடி தள்ளுறான் இவன். யானை முட்டிண்டு வெளியில் வருது இல்லையோ, இவன் கையெல்லாம் ஒன்றும் இல்லை, மார்பினாலேயே தள்ளி ஐராவத யானையை பின்னாடி தள்ளுறான். அப்படிப்பட்ட மார்பு அதை இப்போ அவர் குத்து விடவே அவன் மேலே குழைஞ்சு கீழே விழுந்தவன்
மெதுவா எழுந்து சாதுவா நரவீரியன ஸ்லாகனியோ சிமேடு புகு. வானரா, உண்மையிலேயே என்னுடைய சத்ரு நீதான். எனக்கு சத்ருன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு யோகியதை இருக்கு, சர்டிஃபிகேட் கொடுத்து. என்ன உண்மையிலே உன்னுடைய பிரகாரம் நன்னா இருக்கு. சாது ஸ்லாகனியோசி மேரு புகு, எனக்கு இந்த மாதிரி தான் சத்ரு வேணும் அப்படின்னா. ஹனுமார் அப்படியே உட்காண்ட கீழே, திகஸ்து மம வீரியேன யஸ்துவம் ஜீவசி ராவண. சி, என்ன ஒரு வீரியம் இது அப்படின்னு தன்னைத்தானே நொந்துண்ட. ஏன்னா நீ இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்கியே, எப்படி இந்த அடி வாங்கினவன் பொடி பொடி ஆயிடுவான், அப்படி ஒரு அடி கொடுத்துருக்காரு போ, நீ இப்படி ஜீவிச்சுட்டு இருக்கே, சீ சீ அப்படின்னு தன்னைத்தானே நொந்துண்டாராம். அதுக்கப்புறம் ஆங்கிலேயரோட ஒரு சின்ன யுத்தம் ஒன்று பண்ணிவிட்டு அங்கேருந்து அவரை உதாசீனம் பண்ணிவிட்டு வேகமாக தேர ஓட்டின்னு உள்ளுக்குள்ளே போயிட்டான். நேர யார் யார் வானர்கள் வராலோ எல்லாரையும் ரெண்டு அஸ்திரம் பிரயோகம் பண்ணான்னா எல்லாம் ஓடி போயிடணும், அந்த இடத்துல நிற்க முடியாது. ஒரு ஒரு அஸ்திரத்துக்கும் ஆயிரக்கணக்கில் வானர்கள்லாம் பறந்து போகிறா எல்லாரும். க்ஷணமாத்திரத்தில் அத்தி லாகவமாக கிடுகிடுன்னு எல்லா சேனையும் விரட்டி அடிச்சுட்டு நேராக பெருமாள் இருக்கிற இடத்துக்கு வரைஞ்சிட்டு நேரம் அந்த இடத்துக்கு உள்ளே வரட்டான். லக்ஷ்மண பெருமாள் தாண்டி நார சாட்சாத் ஸ்ரீ ராமன் இருக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசை அவனுக்கு. லக்ஷ்மண பெருமாள் கிட்ட நடுவில் போய் அவர் கூட யுத்தம் பண்ணும்போது அப்போது ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி அவரையும் மூர்ச்சி அடைய வச்சுட்டான். அதுக்கப்புறம் திடீர்னு தோணித்து அந்த லக்ஷ்மண பெருமாளை அப்படியே தூக்கிட்டு தங்க ராஜ்யத்துக்கு எடுத்துன்னு போயிடணும் லங்கைக்கு. ராமனுடைய பலத்தில் பாதி குறைஞ்சு போயிடும், அவர் தானே பெரும்பலம், அதனால் பாதி குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் அப்படியே தூக்க ஆரம்பிச்சிட்டார். லக்ஷ்மண பெருமாள் கீழே விழுந்துட்டார், ஆனால் அசைக்கவே முடியல. அவர் ஆதிசேஷன் ஆனபடினால அவர் அது வரைக்கும் மனுஷனாக நடிச்சுட்டு இருக்கார், இப்போ கீழே விழுந்துட்டாரோ இல்லையோ நடிப்பெல்லாம் இல்லை, இப்போ ஆதிசேஷன் ஆகிட்டார். பூமியே தாங்குகிற ஆதிசேஷனான் அப்படின்னா ராமனால் கொஞ்சம் கூட அசைக்க முடியல. கைலாச மலையை அசைச்ச தோல் அது, ஆனால் இப்போ இவரை ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே அப்படியே அவரை அசைக்க அசைக்க அசைச்சு பார்த்துட்டு மூச்சு வாங்குறது, அப்படியே தூக்கிறதுக்கு பார்த்தா கையை அடியில் மாட்டின்னு அப்படி தூக்கணும்னு பார்க்குறான். உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டுறது, அங்கங்கே மூச்சு தம்மு கட்டிண்டு என்னமோ பண்ணி பார்த்து ஒன்றும் முடியலன்னும் போது திருவடியானவர் நேராக அவன் ஒரு அடி அடித்து அவனை இடது கையில் தள்ளி விட்டுட்டு லக்ஷ்மண பெருமாள் அப்படி தூக்கி நேராக பார்க்கலாம், ஒரு பஞ்சு தூக்குற மாதிரி, ஒரு பூ பந்து தூக்குற மாதிரி அப்படி அனாயாசமாக லக்ஷ்மண பெருமாள் ஏழை பண்ணிட்டு பெருமாள் கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். சத்ருனாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத்கபேஹி. சத்ருக்கள்னால அசைக்க கூட முடியாது, ஆனால் வானருக்கு வானர் ஆஞ்சநேயருக்கு பஞ்சா இருக்கார் அவர். அதுதான் பெருமாளுடைய பாவம். இங்கே தான் நன்னா தெரியுது பரமபுருஷன் அவதாரம் அப்படிங்கிறது. ஏன்னா துஷ்டர்களுக்கெல்லாம் பெருமாள் கிடைக்கவே மாட்டார், ஆனால் சத்துக்களுக்கெல்லாம் ரொம்ப எளியனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். இது அவருடைய சுவாவம். ராவணனால் அசைக்கக்கூட முடியும்னா, ஆனால் லக்ஷ்மண பெருமாள் அனாயாசமாக தூக்கி கொண்டு போய் ஏழை பண்ணி போயிட்டார். இப்படிலாம் தாண்டி அதுக்கப்புறம் பெருமாள் இருக்கிற இடத்துக்கு ராவணன் வந்தான். கோரமான யுத்தம் ஒன்று நடந்தது, பெருமாள் ரொம்ப சிரமப்படலை, அனாயாசமாக பெருமாள் அவனுடைய கொடி அறுத்தர், சாரதி அறுத்தர், குதிரை அறுத்தர், தேரை அறுத்துட்டார். ஒன்றும் இல்லாமல் தரையில் வந்து விழுந்தான், வில்லெல்லாம் மொத்தத்தையும் ஒடிச்சுட்டார். வில்லெல்லாம் கொடுத்து கத்தியை எடுத்தான், கத்தியும் அவர் பின்ன சின்ன பின்னமாக்கிட்டார். கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு கிரீட்டம் ஒன்று இருந்தது, ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணி கிரீட்டத்தையும் எடுத்துட்டார். அப்படி கையில் ஒன்றுமே இல்லாமல் தரையில் நின்றான். ஒன்றும் கிடையாது, ஒரு ஆயுதமும் கிடையாது, அப்படியே தரையில் ஒன்றும் இல்லாமல், அவனுக்கு சகாயமும் யாரும் இல்லாமல், மொத்த பேரும் பார்த்து ராட்சசர்கள்லாம் ஐயோ மகாராஜா தரையில் நிற்கிறார் அப்படின்னா ஒரு ஆயுதமும் இல்லாமல் வெறுங்கையோடு வெறுங்கையா அப்படியே நிற்கிறார். ஆஸ்வாஸ்ய நிர்யாஹி ரதி சதன்வி, அழகா சொல்றார். கச்சானுஜானம், ராவணா போயிட்டு வா, போய் ஆற்றுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துன்னு நாளைக்கு வா அப்படின்ட்டார். வரும்போது இன்னொரு தேர் எடுத்துட்டு வா, இன்னும் வில்லு எடுத்துட்டு வா, அப்போ நான் என்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறேன் அப்படின்னார். இப்போ காண்பிக்கலையா? இப்போ பராக்கிரமத்தை ஒன்று நீ காண்பிக்கலை, காண்பிக்கலை நான், நீ போயிட்டு நான் இன்று போய் நாளை வா அப்படின்னு. ராவணன் தலையை குனிஞ்சுட்டு திரும்பி போகிறான். கச்சானுஜானா விரணார்த்தித்வம், யுத்தம்னா என்னங்கிறது புரிஞ்சுதா இப்போ?
வேடிக்கை இல்லைப்பா இது. நீ அங்கங்க பல இடத்துல யுத்தம் பண்ணிருக்க, அந்த மாதிரி யுத்தம் இல்லை இது. யுத்தம்னா என்னங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கோ. போ, நாளைக்கு இந்த யுத்தம் எப்படி நடத்தணுங்கிறத நினைச்சு பாரு. வெறுமையான திடீர்னு தேர ஓட்டின்னு வந்து இப்படி அஸ்திரம் பண்ணிட்டோம், யுத்தம் ஆயிடுதா அது? போ, கச்ச போ, பொழைச்சு போ, அனுஜானமே நான் அனுமதி கொடுக்கறேன் போ. நான் நினைச்சா இப்பவே உன்னை ஒழிச்சுடலாம், ஆனா அனுமதி கொடுக்கறேன் போ. ஆஸ்வஹஸ்ய போய் ஆத்து போய் ரிஷ்ட் உன்னே படுத்துக்கோ. ஆஸ்வஹஸ்ய நிர்யாஹி, அதுக்கப்புறம் நாளைக்கு வா அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்பதான் யுத்தத்தில் நிராயுத பாணியா இருக்கச்சு அடிக்கக்கூடாதுன்னு ஒரு தர்மம் முன்கொள்ளி அதையும் பரிபாலனை பண்ற. இன்னொன்னு பார்த்தான்னா, கோயம் குண கதவ கோடி கண பிரவிஷ்ட அப்படிங்கிற கூறத்தருவான். இது என்ன குணத்துல நான் சேர்ப்பேன்னு புரியல. ஒரு இப்படி உம்முடைய பாரியை அபகாரம் பண்ணி, அது மாத்திரம் இல்லாமல் உம்மோட எதிரம்பு கோத்து நிக்கிறவனை பார்த்து நீ போய் இன்னைக்கு போயிட்டு நாளைக்குவான்னு சொன்னீராமே, இது எந்த குணத்துல சேர்க்கிறது? அவனை ஒழிச்சுட வேண்டாமோ? பார்த்த மாத்திரத்தை அவனை ஒழிக்க வேண்டாமோ? மகரிஷியெல்லாம் இப்படி யாராவது பண்ணா அவனை அங்கேயே பஸ்மாக்கிட மாட்டாளோ? கும்னு சொல்லி பஸ்மாக்கிட மாட்டாளோ? கோபத்தை அடைக்கிற மகரிஷிகள்லாம் பஸ்மாக்கிட மாட்டாளோ? நீ போய் அவனுக்கு இடம் கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்றீராமே. இது எந்த குணத்துல சேர்த்து? இது இந்த கருணைக்கும் மேல ஏதோ ஒன்று இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா வெறும் கருணையினால மாத்திரம் இது செய்ய முடியாது. கருணை இருந்தா கூட அபராதம் பண்ணவாள் கிட்ட கருணை காமிக்க முடியாது. அபராதம் பண்ணி பரிகாரம் பண்றவன், சரணாகதி பண்றவன் வேணா கருணை காமிக்கலாம். இவன் ஒன்றும் சரணாகதி எல்லாம் பண்ணலையே. அப்ப கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வரணும், கோபம் வர வேண்டிய இடத்துலயும் கோபம் வராட்டா அது தோஷம் அப்படிங்கிற அப்படின்னு பகவத் ராமானுஜர் எம்பெருமாண்டிய குணத்துல கோபம் ஒண்ணு ஒரு குணம். யார்கிட்ட கோபம் வரணுமோ அங்க கோபம் வரணும் இல்லையோ, அந்த இடத்துல கோபம் வரவன் தான் பேடி. கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உளதறிந்து அப்படிங்கிறார் ஆழ்வார். உனக்கு அப்படி ஒரு கோபம் ஒண்ணு இருந்ததாமே, அதை தெரிஞ்சுட்டு நான் வரேன் அப்படிங்கிறார். நீ முதலையை கொல்லும் போது கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உளதறிந்து அடியனும் உன் அடியனை அடைந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கோபங்கிறது ஒரு உத்தமமான குணம். பெருமாள் ராமாயணத்துல முதல்ல பகவானுடைய குணங்களை சொல்லச்ச ஜிதக்ரோதகான்னு ஒரு குணம் சொல்ற, கோபத்தை ஜெயிச்சவன். அதுலேயே 16வது குணம் என்ன கேட்டான்னா, கஷ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. யார் ஒருத்தனுக்கு கோபம் வந்துருத்தனா தேவர்கள் கூட முன்னாடி நிற்க முடியாதோ அவன் அப்படிங்கிறார். அப்போ கோவிச்சுக்கு தெரியாதவர் கிடையாது, என்ன கோவிச்சுக்கு முடியும்? அந்த கோபத்தை அபராதம் பண்ணவர்கள் கிட்ட தான் அந்த கோபத்தை செலுத்துறோம், அப்போ தான் அது பெரிய குணம். அது இப்போ ராவணனை காட்டிலும் அபராதம் பண்ணவன் யாரும் கிடையாது. பிராட்டி அபகாரம் பண்ணி வச்சிருக்கான், யுத்தத்துக்கு நேரம் வந்திருக்கான். யுத்தத்தை காட்டும் கோபத்தை காமிக்கிறதுக்கு வேற இடம் கிடையாது, வேற எங்க போய் கோபத்தை காமிக்க முடியும்? யுத்தத்துல யுத்த பூமியில சத்ரு நேரம் வந்து இருக்கச்ச, மகா அபராதம் பண்ணி இருக்கச்ச, அவன் கிட்ட கூட அந்த கோபத்தை காமிக்காமல் நீ இன்று போய் நாளை வா அப்படி அவனை அனுப்பிச்சாருன்னா, இதுக்கு நான் எந்த குணத்துல நான் இதை சேர்க்கறதும் புரியலையே. கோயம் குணா, இது எந்த குணம் அப்படிங்கிற. ஆனா என்ன ரகசியம் சொல்றார் அப்படின்னா, இப்போ ராவணன் மொத்தம் ஒன்று சச்சா அலச்சா பஞ்சம் உமோச்ச வீரக, சாபம் எல்லாம் இல்லை எல்லாத்தையும் விட்டுடுறான்னு, மொத்தத்தையும் விட்டுட்டான், கையில் ஆயுதம் எதுவுமே இல்லை. அப்போ பெருமாள் ஏன் அவனை அனுப்பிச்சார் அப்படின்னு கேட்டால், ஒரு பக்கம் யுத்த தர்மம் இருக்கட்டும், ஏதோ சரணாகதி பண்ணவன் மாதிரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அவன் சரணாகதி இப்போ பண்ணலை, முடிஞ்சால் நாளைக்கு வந்து பண்ணுன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு வந்து தெரிஞ்சுன்னா அவன் சரணாகதி பண்ணுன்னு. ஆனால் பெருமாள் இப்பயே விட்டார் அப்படின்னா, அவன் சரணாகதி பண்ணலைனாலும் சரணாகதி பண்ணுறதுக்கான யோக்கியதை இப்போ தான் அவனுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஒரு ஆயுதமும் இல்லாமல் இருக்கானு, இத்தனை நாளைய ஆயுதத்தை கையில் வச்சுட்டு தானே நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னா, ஆயுதத்தை கையில் வச்சுட்டு இருந்தான், அப்புறம் நேர கிரீடங்கள்லாம் வச்சுட்டு இருந்தான், தேரெல்லாம் வச்சுட்டு இருந்தான், சாரதி எல்லாம் வச்சுட்டு இருந்தான், சைன்யம் எல்லாம் வச்சுட்டு இருந்தான். இப்போ அவனுடைய சைன்யமெல்லாம் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கறது எல்லாம், மகாராஜா இப்படி ஆயிடுத்தார், மகாராஜா இப்படி ஆயிடுத்தார் ரகசியம் பேசிட்டு இருக்கு. அப்போ ஒண்ணுமே இல்லாமல் வெறும் கையோட ஒருத்தன் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் சரணாகதிக்கான யோகியதை அவனுக்கு வந்துருத்தும். அவனுக்கு யோகியதை வந்துட்டபடினால சரி பொழைச்சு போகட்டும், அவன் கையில வச்சிருந்தான் வச்சுக்கோங்க, அப்ப பெருமாளுக்கு எதிரி. ஒரு கையில எதுவுமே இல்லாமல் வந்துட்டான் வச்சுக்கோங்க, அப்ப பெருமாளுக்கு அனுகூலன், சரி இவனை எப்படியாவது காப்பாத்தலான்னு நினைப்பார். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணா பொழைச்சுடுவான். நமக்கே கூட பெரிய ஆபத்து வந்துருத்தும்னு வச்சுக்கோங்க, பெருமாள் கிட்ட போகிறதுக்கு பெரிய ஆபத்து வந்துருத்தும்னா அது ஒரு விதத்துல நல்லது. ஒன்று இந்த வழி இல்லை அந்த வழி இல்லை இந்த வழி இல்லைன்னு தான் நம்ம அங்கே போவோம், இல்லாட்டா அங்கே போக மாட்டோம். ஒரு வழி இல்லைன்னா விபத சந்துனஸ்வது தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தரிசனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தரிசனம் அப்படிங்கிறார் குந்தி பாகவதத்தில்.
எனக்கு நிறையா விபத்துகள்லாம் கொடு அப்படிங்கிறான், ஆபத்துகள் நிறையா கொடு அப்படிங்கிறான். ஒரு கதியும் இல்லாமல் நான் அல்லாடணும், வேறு கதி இல்லாமல் கிருஷ்ணான்னு சொல்லணும் அப்படி என்ன பண்ணு அப்படிங்கிறேன். அந்த மாதிரி சச்சால சாப்பஞ்ச மும்மோச்ச வீரகா அப்படின்னு வால்மீகி வேற அங்கே என்ன பண்ணார், வீரகா அப்படின்னு பதத்தை போட்டார். மொத்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆயுதங்கள்லாம் இல்லாமல் வீரனாக நிற்கிறான் அப்படின்னார். மொத்தத்தையும் விட்டுட்டு நிற்கிறவன் வீரனா எப்படி நிற்க முடியும் அப்படின்னா, அழகாக வியாக்கியானம் பண்ணால் இப்போதான் அவனுக்கு பெருமாளை ஜெயிக்கிறதுக்கான யோகியதையே வந்திருக்கான். இவன் எதிரம்பு கோர்க்கும் போது பெருமாளை ஜெயிக்கிறதுக்கான யோகியதை வரலை, தோக்கத்துக்கான யோகியதை தான் வந்திருக்கு. இவன் எப்போ எதிரம்பு கூட கோக்கிறதுக்கு அம்பு இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் இருக்கானோ அப்போ சரணாகதி பண்ணி சுலபமாக எம்பெருமானை இவன் ஜெயிச்சுடுறான். ஜெயிக்கிறதுக்கான யோகியதை யாருக்கு இருக்கோ அவன் தானே வீரன். அப்படி பார்த்தா ராவணன் இன்னைக்கு தான் வீரன் அப்படின்னு வால்மீகி, இப்போதான் அவன் வீரன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோடும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பர உரைத்த நாவும் தாரணி மௌலி போத்தும் சங்கரன் கொடுத்த வாடும் வீரமும் களத்தே போக்கி வெறுங்கையோடு இலங்கை புக்கான். கம்பன் அடையா சொல்ல வெறுங்கையோடு போறான் பாருங்க, ராவணன் நடந்து போறான். அதுக்கப்புறம் தேர்ல தவிர எங்கேயும் போகாத ராஜா, கிரீடம் இல்லாமல் கொடை இல்லாமல் சாமரம் இல்லாமல் தீபெட்டி இல்லாமல் தலையை குனிஞ்சுண்டு பூமியை பார்த்துண்டு இந்த பக்கம் வானர சேனை அந்த பக்கம் ராட்சச சேனை ரெண்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கச்ச தலையை குனிஞ்சுண்டு அவமரியாதையோடு கூட அப்படியே லங்கைக்குள்ள போனாங்க. ராட்சச சேனையெல்லாம் சூ 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 அப்படின்னு சூ கொட்டின்னு இருக்கு. வானர சேனையெல்லாம் கை தட்டணும், இந்த கூட போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு. இந்த கிரிக்கெட்டில் அவுட் ஆகிட்டு போனால் கை தட்டுவான், அந்த மாதிரி கை தட்டணும். இருந்தால் கூட போனால் போயிட்டு போகிறான்னு பேசாமல் இருக்கு. என்ன மார்பு, வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் என்ன நாக்கு என்ன வாழ், எத்தனை ஆயுதங்கள். ராவணன் வெறுங்கையோடு இலங்கை புக்கான்ங்கிறது பெரிய விஷயமா சொல்கிற. உள்ளுக்குள்ளே போய் கும்பகரணை எழுப்புங்கள், அதுக்கான சமயம் வந்துருத்தோன்னா இனிமேல் வேறு கதியே கிடையாது. இப்போ தானே படுத்துட்டுருக்கான், ஒரு 6-7 நாள் தானே ஆறுது, இன்னும் ஒரு 6 மாதமானா ஆகும். என்ன ஆனாலும் சரி எழுப்புங்க, வேற கதியே கிடையாது இப்போ அப்படின்னு. அங்கே இருக்கிற ஒரு 1000 பேரை கூட்டு, ராவணன் கூட்டான் அப்படின்னு உடனே அவள்லாம் பயந்துட்டே ஓடி வரா. அடுத்து யுத்தத்துக்கு மகாராஜா அனுப்பிச்சுட போறாரோ பயம், அங்கேருந்து பயந்துட்டே ஓடி வந்தா நீங்களாம் போய் கும்பகரணை எழுப்புங்கள் அப்படின்னா அவன் சொன்னா இதுக்கு யுத்தத்துக்கே போயிடலாமே அப்படின்னா. இவனை எழுப்புறதை காட்டலாம் அவ்வளோ கஷ்டத்தோடு கூட. சரி மகாராஜா சொல்லிட்டார் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வேகமாக போய், கும்பகர்ணனுடைய பவனம் ரொம்ப பெருசு, கும்பகர்ணனை எழுப்புறது மகாப்பிரயாசம். கும்பகர்ணனை எழுப்புற சர்க்கம்னு ஒன்று இருக்குது, கும்பகர்ண பிரபோதன சர்க்கம் அப்படின்னு யுத்த காண்டத்தில் ஒன்று இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கா. அது படிக்கிறதுக்குள்ளே படிக்கிற வாழ்க்கை தூக்கம் வந்துடும், அது கும்பகர்ணனுடைய பிரபவம். அது இவாளே தூங்கி போயிடுவா. அப்படி நேர இவர்கள்லாம் அவன் பவனத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே போனான்னா அங்கே உள்ளேருந்து ஒரு காற்று ஒன்று வந்தது, அதில் அடித்து மொத்த பேர் வெளியில் போயிட்டான். மறுபடியும் இன்னொரு காற்றுல கிடுகிடு உள்ளுக்குள்ளே போயிட்டான். என்ன கேட்டால் அவன் மூச்சு விடும்போது வெளியில் ஓடாளா எல்லாரும், அவன் திருப்பி மூச்சு இழுக்கும் போது மொத்த பேர் உள்ளுக்குள்ளே வந்துட்டான். மறுபடியும் மூச்சு விடும்போது வெளியில் போனான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு புரிஞ்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கம்பம் இன்னும் கதவு என்ன இருக்கோ அதெல்லாம் கட்டியாக பிடிச்சிட்டான். நன்னா இவனை எழுப்புறதுக்காக நிறைய வாத்தியங்கள் எல்லாம் கொண்டு போய் வாசல்லையும் உள்ளுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கில் பறை வாத்தியங்கள் கொண்டு போய் அடி அடின்னு அடித்து அந்த சப்தத்தை கேட்டு அவன் எழுந்துக்கணும் அப்படின்னு பண்ண, லங்கையில் மொத்த பேரும் எழுந்துட்டானான், இவன் மாத்திரம் எழுந்துக்கலை. இன்னும் தூரத்தில் இருக்கிறவா எல்லாரும் எழுந்துட்டு என்ன விஷயம் என்ன விஷயம், யுத்தம் ஆரம்பித்தது என்ன விஷயம்னா ஒன்றும் இல்லை கும்பகர்ணன் எழுப்பின்னு இருக்கா அப்படின்னா, ஓ அதுதான் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே பேசின்னு இருக்கா. அவனை எழுப்புறது நடக்கிற காரியமா இது, இவா இத்தனை வாத்தியம் அடித்து அவன் எழுந்துக்கலங்கிறத தெரிஞ்ச உடனே இவா அடுத்த உபாயம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கில் குடத்தில் ஜலம் கொண்டு வந்து அவன் மேலே அப்படியே அபிஷேகம் பண்ணுற மாதிரி மொத்தத்தையும் கொட்டி அவன் காதுக்குள்ளேயும் ஜலத்தை கொட்டுறலாம். ஏன்னா அவன் காதே கும்பம் மாதிரி இருக்குது, அதில் ஜலம் தானே கொட்டணும், கும்பகர்ணன் தானே வேணும். ஒரு பெரிய குடம் ஒன்று பிரம்மாண்டமாக ஒரு குடம் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவன் காது இருக்குமா. அப்போ அதில் பார்த்து அதுக்குள்ளே ஜலத்தை கொட்டி எப்படியாவது அவன் எழுப்பினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மொத்தம் பண்ண அதுக்கும் அவன் எழுந்துக்கலை. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு 1000 பேரை மொத்தமும் கட்டினு அவன் உடம்பு மேலே விழுந்து அவன் காதை கடித்து மூக்கை கடித்து நாக்கை கடித்து அவனை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்கி எப்படியாவது அவன் கோபம் வந்துருத்து எல்லாருக்கும். என்ன மகாராஜா போனால் வெய்வார், ஏண்டா எழுப்பலை அப்படின்னு வெய்வார். அதனால் மொத்தத்தை இப்படியெல்லாம் பண்ணி பார்த்து அவன் ஒன்றும் அவன் அப்பவும் ஒன்றும் பண்ணல. கடைசியில் வேறு வழி இல்லாமல் 1000 யானைகளை வர வச்சு அவன் உடம்பு மேலே போக வச்சான். எல்லாம் அவனை காலால் எட்டி உதச்சிட்டு அப்படி உடம்பு மேலே போச்சு.
ஒரு 1000 யானை இப்படி மெதுவாக போன போகிறோம், சி என்ன கொசு கடிக்கிறதுன்னு தள்ளி விட்டானா யானை. அப்புறம் வர வர இந்த கொசு தொந்தரவு பொறுக்க முடியல, ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு எழுந்தான். கொசுவுக்காக பக்கத்தில் நிறைய ஆகாரங்கள்லாம் வச்சுருந்தான். எழுந்த உடனே எது கிடைக்கிறதோ வயலை போட்டுருவான். கும்பகர்ணன் மாதிரி தூங்குறவாள் அப்படிதான், இட்டு வந்திருக்கும் தூங்குறான் என்ன பண்ணாங்கட்டா, கத்தலை உடனே எழுந்தோடனே எது கிடைக்கிறதோ அது வயலை போட்டுக்கணும். அதுதான் பிமாலை எழுந்தா பரவாயில்ல, எதுனா கால கத்தலை என்ன கிடைக்கிறதோ வயலை போட்டுக்க வேண்டியது தானே. அப்படி அப்படி எழுந்து உடனே பக்கத்தில் ஆகாரங்கள்லாம் மொத்தத்தி சாட்ட அப்புறம் இதுவாக இவெல்லாம் கிட்ட போய் கும்பகர்ணன் மகாராஜா எழுப்ப சொன்னார் அப்படின்னா, ஏன் யுத்தம் ஆரம்பிச்சு கொடுத்தா அப்படின்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னா, அப்படியானா நான் போய் யுத்தத்துக்கு போய் ராமலக்ஷ்மணால் வதம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, இல்லை மகாராஜா உங்களை எழுப்ப சொன்னார் அவர் கொஞ்சம் பார்த்துட்டு போனால் நல்லது அப்படின்னா, சரி அப்படியானா சரி அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை பார்க்கறதுக்காக அவனுடைய பவனத்திலேருந்து அவன் நடந்து வரானாம். கும்பகர்ணன் அந்த லங்கைக்குள்ளே நடந்து வரும்போது பெரிய மதில் இருக்கொல்லியோ நம்ம பெருமாள் மதில் மாதிரி, இந்த மதிலில் அவன் கால் மட்டும்தான் இருக்குது, அது மேலே அவன் போகிறது தெரிகிறது, கீழேருந்து பார்த்தா வெளியிலேருந்து பார்த்தா தெரிகிறது. அவன் அப்படி நடந்து போகிறத பார்த்து வானரங்கள்லாம் பயந்து கொடுத்து நாம் செத்தோம் அப்படி முடிவு பண்ணிடுத்து. எவ்வளோ பெரிய ஆகாரம் இருக்கான். பெருமாள் என்ன பண்ணாரா, யாரா அது திருவிக்கிரமனானா அப்படின்னாரா. இப்படி திருவிக்கிரம அவதாரம் எடுத்தா மாதிரி ஒருத்தன் வந்திருக்கானே, இது யார் அது அப்படின்னு விபீஷன் கேட்டார். இந்த திருவிக்கிரம மாதிரி ஒருத்தன் போகிறானே யார் இது அப்படின்னு பெருமாள் கேட்டாரா. இவனை கொள்றதுக்கு பெருமாள் அடுத்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்தால் தான் முடியும் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஆகாரத்தை அவன் நடந்து போகிறத பார்த்து இன்னும் வானரங்கள்லாம் பயந்து, இமே என்ன பண்ணுறது, இவன் யுத்தத்துக்கு வந்துட்டான் நம்ம பாட்டு திண்டாட்டமாச்சேன், இவன் ஊதினா போருமே ஒன்றுமே பண்ண வேண்டாமே அப்படின்னு எல்லாம் பயந்து நடுங்கின்னு இருக்கு. அங்கே அங்கதன் முதலானவர்கள்லாம் ஆறுதல் சொல்கிறான், யாரும் பயப்படாதவங்கோ, யாரும் எங்கேயும் ஓடி போகாதவங்கோ, நீங்களாம் பயந்து ஓடி போனியா உங்காத்து மாமிக்க பதில் சொல்லணும் அப்படின்னு இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். நேராக ராவணன் கிட்டே போய் ராவணன் பேச ஆரம்பிச்சா, கும்பகர்ணா என்னை காப்பாத்துறா, நேற்று நான் பட்ட பரிபவம் இதுவரைக்கும் எங்கேயும் படலை, நிராயுத பாணியாக திருப்பி அனுப்பிச்சுட்டாண்டார், போய் நாளைக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டான், உன்னை தவிர வேறு கதி கிடையாது என்னை காப்பாற்று அப்படின்னா. கும்பகர்ணன் சொன்னான்னா, எத்தனை வீர தீர பராக்கிரமம் பேசினேன், இப்போ ஏன் இப்படி கெஞ்சற, உம்ம கதி இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? முதல்லயே விபீஷணன் சொன்னார், நானும் முதல்ல சுகுச்சகமாக சொன்னேன் இல்லையோ, எந்த வீரத்தை நம்பி நீ இருந்து இவ்வளோ தூரம் போகிறார், எஃப் பச்சார் பூர்வகாரியம் அப்படின்னு சொல்கிறார். முதல்லே ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட கேட்டிருந்தால் நாங்கள் ஏதாவது சொல்லியிருப்போம். சீதாதேவி பிடிச்சி சிறையில் வச்சுட்டு வீரம் என்ன, எதிராளி வீரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் யுத்தம் ஆரம்பித்து இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னு கும்பகர்ணன் மெதுவாக ஆரம்பித்தா, தோபார் யுத்தம் ஆரம்பிச்சுடுதோ, உன்னால் உபகாரம் பண்ண முடியுமா பண்ணு, இல்லாட்டா பேசாமல் போய் தூங்கு அப்படின்னுட்டான். கும்பகர்ணன் வந்து, இல்லை உங்களுக்கு உபகாரம் பண்ணுறத காட்டிலும் எனக்கு வேறு என்ன, இந்த உசுர் நீங்கள் கொடுத்தது, எனக்கு ஆகாரம் நீங்கள் கொடுக்குற, நன்னா யோசிச்சு போகிற, எனக்கு ஆகாரம் யார் கொடுக்க முடியும், இவனுக்கு ஆகாரம் பிரம்மாவினாலேயே கொடுக்க முடியல, இவன் பிறந்தப்புறம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுட்டான், தேவர்கள்லாம் பிரம்மா கிட்டே போய் சொன்னால் 1000 பேர் சாப்பிட்றது இவன் ஒருத்தன் சாப்பிட்டான்னா அப்புறம் உணவு பற்றாக்குறையெல்லாம் வந்துடும், என்ன பிரச்சனை யாருது, அதனால் இவனுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொன்னப்புறம் தான் இவனுக்கு தூக்கத்தை கொடுத்தார், எப்போவுமே அதிகமாக சாப்பிட்றதுக்கு தூக்கம் இருக்கட்டும் அப்படின்னு தூக்கத்தை கொடுத்தார். 6 மாதம் தூங்குவான், அப்புறம் எழுந்துப்பான், ஒரு 4-5 நாள்தான் முடிச்சுட்டுருவான், அப்போ மறுபடியும் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முடிச்சுட்டுருப்பான்னு சொல்கிறது ராமாயணத்தில் இல்லை, இவன் ஒரு 6 மாதம் முடிச்சுட்டுருந்தா என்ன கதி, மறுபடியும் கஷ்டம், உணவு பற்றாக்குறை வந்துடும், அதனால் 3-4 நாள் தான் முடிச்சுட்டுருவான் மறுபடியும் தூங்கிடுவான். இப்படி இருக்குது அப்படின்னா இவனுக்கு உணவு கொடுத்து மாளாது, அப்போ எனக்கும் கூட நீர் ஆகாரம் கொடுத்து என்னை வளர்த்துருக்கேன்னா உமக்கு நான் உபகாரம் பண்ணாமல் யாரும் உபகாரம் பண்ண போகிறேன், நான் கிளம்பி போகிறேன். அத்தபூர்வம் ஹதே தேன மயித்வாம் ஹந்தி ராகவஹா, நீர் ஏன் கவலைப்படுறேன், என்னை கொன்னப்புறம் தானே உண்மை கொள்ள முடியும், நான் போய் பார்த்துக்கிறேன், இனிமேல் என்னை தாண்டி உங்ககிட்ட வர முடியாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு சூச்சகமாக ஒரு அர்த்தம் சொன்னான், என்னை கொன்னப்புறம் தானே உண்மை கொள்ள முடியும் அப்படின்னா, என்னை கொன்னப்புறம் தானே உண்மை கொள்ள முடியும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு என்னை கொன்னாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உன்னை கொள்றது ஒன்றும் கிடையாது, என்னை கொன்னப்புறம் உன்னை கொள்றதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தையும் இதுவாக சொல்லிட்டு ஒரு சைன்யத்தை கூட்டுக்கோ அப்படின்னா ராவணன், சரி யார் யார் வரலாம் வரல கூட அறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வெளியில் வந்து வானரங்களை எல்லாம் ஊதி தள்ளினான், பெரிய மலையெல்லாம் பழந்து போட்டுது, பெரிய பெரிய மலையெல்லாம் போட்டுருது வானரங்கள்லாம் அவன் மேலே, இந்த மலை அவன் மேலே பட்டு சுக்குதூளாயிடும், கையில் பட்டால் சுக்குதூளாயிடும், பெரிய மரமெல்லாம் பிடிச்சி அவன் மேலே அடிச்சுது, அந்த மரமெல்லாம் அவன் கையில் பட்டாலும் மொத்தம் விறகு பிளக்கிற மாதிரி, ஆற்றுல அடுப்புக்கு வைக்கிறதுக்கு விறகு பிளக்கிற மாதிரி எல்லாம் சுக்குத்தூளாக பழந்து போயிடும் மொத்தமும்.
வானவர்கள் அப்படி கையில் பிடிச்சார்னா ஒரு கையில் பத்து வரும். இப்படி அவன் புதுசு ஆகாரத்தை எடுத்துட்டு இந்த சைன்யத்தில் நடந்தாலே போரும். எல்லா வானர்களும் பயந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கச்ச லக்கோல பெருமாள் கிட்ட போயிட்டான். அவர்கிட்ட பேசினான், நான் வந்து சாதாரணமானவன் கிடையாது, மகாவீரன் நான், என்னை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். உன் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வழிவிடு, நான் ராமனோட நேரம் பேசிக்கிறேன் அப்படின்னா சரின்னு வழி விட்டுவிட்டார். அவர் நேரம் போயிட்டான் உள்ளுக்குள்ள. பெருமாள் ஸ்ரீராமனோட கூட ஆச்சரியமாக அஸ்திர பலம் அவருக்கு, இவனுக்கு பாகுபலம், ஆச்சரியமாக யுத்தம் நடக்கிறதான். பெருமாள் அஸ்திர பிரயோகம் பண்ணி அவனுடைய கைகள் எல்லாம் முதல்ல அறுத்துட்டார். அஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வேகம் இருக்கும் இல்லையோ, அந்த வேகத்தினால கைகள்லாம் மொத்தத்தை அறுத்துட்டார். விபீஷன் பார்த்தா, கும்பகர்ணா எங்கே வந்தார், அண்ணா எங்கே வந்தங்க, இங்கே உங்களை யார் எழுப்பினா அப்படின்னா, ராவணன் தான் எழுப்பினான், எழுப்பி இங்கே அனுப்பிச்சுட்டான், நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன், ராவணன் எழுப்பி அனுப்பிச்சுட்டான் அப்படின்னா, கவலைப்படாதங்கோ, எங்கள் ராமன் தூங்க பண்ணுவார், எழுப்பவே மாட்டார், நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னா, ஏன்பா விபீஷனா என்னை பார்த்தா பயமா இல்லையா உனக்கு, நீ பொழைச்சிக்கோ, உன் மேலே இருக்கிற கோபத்தில் உன்னை அடிச்சுட போகிறேன், தள்ளிப்போ அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, நீ அந்த பக்கம் இருக்கிறது தான், நீ தர்மாத்மா, நீ இருக்க வேண்டிய இடம் அது, வான ராட்சச சைன்யம் மொத்தமும் நாசமாயிடும், குடும்பம் மொத்தமும் நாசமானப்புறம் நம்ம குலத்துக்கு யாராவது ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, அதனால் நீ பொழைச்சிக்கோ, நீ ராஜாவாக இருந்துக்கோ, எங்களுக்கு தர்ப்பணம் பண்ணு, நீ உனக்கு ஏற்ற இடத்துல நீ இரு, எனக்கு ஏற்ற இடத்துல நான் இருக்கேன், தர்மாத்மாவோட உனக்கு ஏற்ற இடம் பெருமாளோட இருக்கணும், புலையரு மரணம் எய்தல், ஆனால் இங்கே வந்து ராவணன் கிட்டே இருந்து சாகனங்கிறது எனக்கு ஏற்றது இதுதான், நான் ராட்சசன், நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேன், நீ அப்படி இருந்துக்கோ அப்படின்னு விபீஷனை ஓரம் தள்ளிட்டு பெருமாளோட யுத்தம் பண்ணான். கையை அறுத்தார், காதாலேயே ஓடி வந்து அதிபயங்கரமாக யுத்தம் பண்ணான், காலை அறுத்தார், மறுபடியும் உடம்பாலேயே புரட்டி ஆணு வாயை திறந்தால் 100 வானர்கள் உள்ளே போடுது, அப்படி உடம்பால் யுத்தம் பண்ணான். அந்த வாய் பிளந்த வாய் இருக்கும் இல்லையோ, அந்த வாய்க்குள்ள அஸ்திரங்களாக மாற்றி மாற்றி போட்டுட்டே இருந்தார், 100, 200, 300 அஸ்திரங்களை மேலே மேலே போட்டு கடைசியில் ஒரு பெரிய அஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணி அவன் தலையை கொய்து அதை அப்படியே நேர சமுத்திரத்தில் விட பண்ணிட்டான். இவன் கை விழுந்த இடம் கால் விழுந்த இடத்தெல்லாம் கீழே நிறைய பேர் மாட்டிக்கிறானான், வானர்கள்லாம் கை விழுந்ததுனா கீழே ஒரு 100 வானர் மாட்டிக்கிறது, கால் விழுந்தால் அங்கே ஒரு 100 வானர் மாட்டிக்கிறது, டே டே கைடா கைடா ஒது ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்குங்கிறான், ஆனால் கூட மாட்டிக்கிறது ஆகாசத்தில். அதனால் பெருமாள் வந்து தலையை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டார். பக்வா கம்பம் பிரகஸ்தம் தசமுகமகுடம் கும்பகர்ணாதிகாயோ, கும்பகர்ணன் போயிட்டான்னு ராவணன் தலையில் வச்சுட்டான். இனிமேல் நமக்கு ஒன்றும் கதை தண்ணை தெரிஞ்சு வச்சு அவனுக்கு, இன்னும் ஒன்றும் கிடையாது. இனிமேல் விபீஷன் அன்னைக்கே சொன்னான், நான் கேட்கல, என்மையா தார்மிக ஸ்ரீமான் ச நிரஸ்தோ விபீஷணா, தார்மிகனானு சொல்கிறது போய் கேட்காமல் போனதுக்கான பலனை நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டுட்டான். இந்த கூட மகாராஜா சோகப்படக்கூடாது இந்த சமயத்தில், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சில பேர் கிளம்புறா, அவளை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறான். அகம்பன் பக்தா அகம்பம் பிரகஸ்தம் தசமுகமகுட்டம் கும்பகர்ணா அதிகாயம், அதிகாயன்னு ஒருத்தன், அவனும் கும்பகர்ணன் மாதிரியே வான், அவனும் பெரிய சரீரம் ஒன்று, அவன் சரீரத்தில் அவன் யுத்தத்துக்கு தேரில் ஏறி வர பெருமாளே இவன் யாரும் ரொம்ப அதிகாயன் ரொம்ப பெருசாக இருக்கானேன்னு கேட்டு ராமனே ஸ்ரீராமனே அவனையும் வதம் பண்ணார். கும்பகர்ணா அதிகாயம் பிரம்மாஸ்திர சின்ன கும்பாதிகமத மகராட்சஞ்ச ஹத்வேந்திர சத்ரும், இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறது நிறைய கஷ்டம் இருக்குது, அந்த ராமாயணத்தில் இருக்க அந்த வரிசையில் தான் வருது, இதை கூட சில கஷ்டங்கள் இருக்கு. பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான் இந்திரஜித், கும்பகர்ணனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், கும்பன் ஒருத்தன் நிகும்பன் ஒருத்தன், இவெல்லாம் யுத்தத்துக்கு வரா, இவெல்லாம் வானரங்களே கவனிச்சுக்கிற பெரிய விஷயம் கிடையாது. இந்திரஜித்து மறுபடியும் திரும்பி யுத்தத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கிட்ட சொல்லி, நான் இருக்கச்ச உங்களுக்கு கவலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேரம் வந்து யுத்தம் பண்ணி இந்த இடம் மறைஞ்சிருந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். முன்னாடி நாகாஸ்திரம் போத்துற மாதிரி இப்போ பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி மொத்த பேரையும் அந்த பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்ண பண்ணிட்டான்.
பெருமாள் இளைய பெருமாள் இன்னும் வானரங்கள் எல்லாரையும் மொத்த பேரும் பிரம்மாஸ்திரத்தில் மோகிச்சு கீழே விழுந்துட்டான், திரும்பி வந்துட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் மாயா யுத்தத்தில் மகா நிபுணன், சுலபமாக காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டான். இந்த சித்தி திரும்பி வந்து அதுக்கப்புறம் பிராட்டி கிட்டி போய் விஷயத்துக்கு சொல்கிறான். ஒவ்வொரு சமயமும் இதோ பாரு மற்றவனும் கீழே விழுந்து கிடக்கிறா பாரு அப்படின்னு ஒன்று ஒன்று சொல்லி அவளை கூப்பிட்டு காமிச்சு இதெல்லாம் ஒன்று நடக்கிறது. மறுபடியும் நம்மளாம் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு அவள்லாம் நடிச்சிருந்து சந்தோஷமாக இருந்துட்டுருக்கச்ச, ராத்திரி வேலை, ராத்திரி வேலையில் 10 மணிக்கு தீபெட்டியை கையில் எடுத்துட்டு விபீஷணன் வர, அவர் இந்த பிரம்மாஸ்திரத்தை அவர் விட்டு வச்சிருக்க போல இருக்கு, அவர் கையில் எடுத்துன்னு வர்றார். சில வானரங்கள்லாம் அப்படி குற்றுயிரும் கொலையுருமா நிற்கிறது, ஜப்பானில் குண்டு போட்ட மாதிரி இது மொத்தம் போயிடுது, சிலது மாத்திரம் இப்படி இப்படி நிற்கிறது. அப்போது கையில் தீபத்தை எடுத்துன்னு இப்படியும் வந்திருக்கும்போது ஆஞ்சநேயர் இருக்க, அவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காண்டிருக்க, அவரை இந்த பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாத அவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கார். பிதா மகாதேஷ வரஹா, பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாத வரம் வாங்கி வச்சிருக்காரு. இல்லையோ ராவணன்கிட்ட போய் சொல்கிறார் அவர் இந்த விஷயத்தை, பிரம்மா கிட்டேருந்து நானும் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். நீ மத்தம்தான் வாங்கினேன்னு நினைக்காத, நானும் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற முன்னாடி சபையில். அப்போ அவரை ஒன்றும் பண்ணலை, அவரையும் கூப்பிட்டுண்டார் விபீஷன். என்ன பண்ணலாம் இப்போ இருட்டில் ஒன்றுமே தெரியலையே. விபீஷன் வரதை பார்த்து வானரங்கள்லாம் பயப்படுறது, அந்த அறகுறையாக பார்க்குற வானரங்கள்லாம். ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஈன சப்தம் ஒன்று கேட்டது, இன்னும் அந்த இடத்துக்கு போகாதா ஜாம்பவான். அவர் வந்து அந்த பிரம்மாவுக்கு பிரம்மபுத்திரர், அவர் மெதுவாக இப்படி இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கார். விபீஷன் கிட்ட போய் அவருக்கு மெதுவாக விசிறி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தால் எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்காள், ஸ்ரீராம லக்ஷ்மணாலோட என்ன பண்ண உட்பட எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்காளே என்ன பண்ணலாம்னு கேட்டார். அஞ்சனா சுப்ரஜாயன ஜாம்பவான் அழகா சொல்வார், ஆஞ்சநேயர் இருக்காரா அப்படின்னு கேட்டார். அஞ்சனையின் மைந்தன் இருக்காரா அப்படின்னார். அடியேன் இருக்கேன், இங்கே இருக்கேன், இவருக்கேன் என்ன வேணும் அப்படின்னார். என்ன நியமனம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னார். அதுக்குள்ள விபீஷன் கேட்டார், நன்னா இருக்கே, ராமன் இருக்காரா கூட கேட்கலையே நீங்க, லக்ஷ்மணன் இருக்காரா கேட்கலையே, ஆஞ்சநேயர் இருக்கான்னு ஏன் கேட்டீர் அப்படின்னா, ஆஞ்சநேயர் ஒருத்தர் பொழைச்சிருந்தாருன்னா மொத்த பேரும் பொழைச்சிட்டோம், அவர் இல்லை அப்படின்னா எல்லாரும் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதனால அவருடைய பிரபாவம் தெரிஞ்சு கேட்கிறேன், அவர் இருக்காரா அப்படின்னா அடையன் இருக்கேன் அப்படின்னா, இங்கிருந்து நேர கிளம்பி ஹிமவத் பர்வதத்துக்கு போ, அங்கே சஞ்சீவி மலைன்னு ஒரு மலை இருக்கு பல சிகரங்களில், அங்கே வந்து சில ஓஷதிகள்லாம் இருக்கு, உயிர் திருப்பி தரக்கூடிய ஓஷதிகள்லாம் அங்கே இருக்கு, அதையெல்லாம் நேரம் எடுத்துட்டு வா அப்படின்னு அதுக்கு பெயர்லாம் சொல்லி கொடுத்தார். ஓஷதிகளுக்கு பெயர் இருக்கும் இல்லையோ, அப்போ சந்தானகரணி, விசல்யகரணி, சஞ்சீவினி அப்படின்லாம் இருக்கு, சஞ்சீவினி அப்படின்னு ஒன்று, அந்த மாதிரி ஓஷதிகள் பெயர்லாம் சொல்லி இதெல்லாம் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் இவளுக்கு சரியாயிடும் அப்படின்னு விட்டார். அப்புறம் கிட்டுக்கிட்டு நேரம் ஓடி போய் பறந்து போய் அப்படி இப்படி தேடினாராம். ஆனால் இந்த ஓஷதிகளுக்கு ஒரு சுபாவம் தான், நம்ம ஆபத்தில் தேடினா கிடைக்காது அது, இந்த மருந்து இருக்கும் இல்லையா, கடையில் மருந்தே இருக்கட்டும் ஓஷதிகள் இருக்கட்டும், ரொம்ப பெரிய ஆபத்தில் ஒருத்த மாட்டிட்டு போது போட்டால் அப்போ தான் கடையில் மருந்தே இல்லைன்னு, இல்லை கடையே இல்லைன்னு போகாத காலன்னு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, இப்போ கிடைக்கிறது கூட கிடைக்காது. அந்த மாதிரி இந்த ஓஷதிகள் கூட சில சமயம் கிடைக்காத போயிடும். அதனால் ஓஷதிகள்லாம் அப்படியே தன்னை மறைச்சிட்டு காமிக்காமல் இருக்குது. எந்த ஓஷதி எப்படியும் கண்டுபிடிக்கணும், இதுக்கெல்லாம் ஆயுர்வேதம் படிச்சிருக்கணும். ஆஞ்சநேயர் இப்படி இப்படி பார்த்தார், என்ன ஓஷதின்னு தெரியல, அவர் என்ன சொன்னார், இந்த மலையில் இருக்குன்னு தான் சொன்னார், அந்த மலையை அப்படியே பேத்து கையில் எடுத்துருக்கு, நேராக அந்த இடத்துக்கு கொண்டு வர அதிவேகமாக அந்த அந்த செடியினுடைய காற்று பட்டதுனாலேயே மொத்த பேரும் மூச்சு விட்டார். கும்பகர்ணன் எந்த எந்த வானரங்களை கொண்டானோ அந்த வானரங்கள் கூட மூச்சு விட்டு, ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி போனது உட்பட எல்லாம் மூச்சு விட்டு, வானர சைன்யத்துக்கு இப்போ ஒரு குறவும் இல்லை, ஒருத்தர் கூட மைனஸ் கிடையாது, யார் யார் போயிருந்தாலும் எல்லாரும் முடிச்சுட்டுட்டா இதனுடைய பிரபாவத்தினால். ராட்சச சைன்யத்தில் யாரும் முடிச்சுக்கலையா, என்ன காரணம் அப்படின்னா, ராவணன் என்ன பண்ணான், ராட்சசர்கள் இத்தனை பேர் இறந்து போனார்கள் அப்படிங்கிற கணக்கு வெளியில் சொல்லக்கூடாது, அது ரகசியமாக இருக்கணும். லங்கையில் யார் யார் செத்து போனாங்கிற கணக்கு வெளியில் தெரியக்கூடாதுங்கிறது ராவணனே ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, முன்னாடி ராவணனே அதை ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு, அதனால் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால் யார் இறந்து போனாலும் அவளை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்கோன்னுட்டான். அதனால் லக்கையில் ராட்சசர்கள் செத்து போனால் அவளை தூக்கி மொத்த பேரையும் சமுத்திரத்தில் போட்டுவிட்டான். அதனால் இந்த காற்று அவள் மேலே படலை, காற்று சமுத்திரத்துக்கு ஜலத்துக்குள்ளே போகாது,
அதனால் இந்த காற்று அவன் மேலே படலை. இது முன்னாடி தெரியாது அவளுக்கு. வானரங்கள் மாத்திரம் பொழைச்சுட்டான். இப்படி மறுபடியும் திருப்பி பிரம்மாஸ்திர சின்ன கும்பாதி கமத மகராட்சஞ்ச ஹத்வேந்திர சத்ரும் பிரம்மாஸ்திரத்திலேருந்து பொழைச்சுட்டார் பெருமாள். அப்புறம் கும்பன் அப்படின்னா அவள்லாம் வரைச்சா அவளுக்கெல்லாம் அஸ்திர பிரயோகம் பண்ணி கும்பன் நிகும்பன் மகராட்சன் அப்படின்னு ஒருத்தன். இந்த மகராட்சன்கிறவன் கரனோட பிள்ளை. அதுக்கு ரொம்ப நாளாக கோபம், நம்ம அப்பாவை கொண்டுட்டாரு அப்படின்னு. ஜலஸ்தானத்தில் கரண்ட் கடை அவன் பிள்ளை. இவெல்லாம் நிறையா உறவு உண்டு எல்லாருக்கும், ஒருத்தர் கொடுத்தார். அந்த உறவு சொல்கிறான் அந்த இடத்துல, நீ இந்த உறவு நான் அந்த உறவு எல்லாம் வந்து அப்பாவை கொண்டுட்டாரே, நானும் ரொம்ப கோபப்பட்டு இருக்கேன், எனக்கு இப்போ தான் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிது, நான் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, சரி அப்பாவை பார்க்கறதுக்கு அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு பெருமாள் அனுப்புகிறார். மகராட்சஞ்ச ஹத்வேந்திர சத்ரும். கடைசியில் இந்திரஜித்தே வேறு வழி இல்லாமல் அவனே நேரம் வந்துட்டான், மறுபடியும் திருப்பி வந்துட்டான். இப்போ அடுத்த மாயாவித்தனத்தை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு பொம்மை, சீதை பொம்மையை பண்ணி வச்சு, நீங்கள்லாம் யாருக்காக யுத்தம் பண்ணுறங்களோ அந்த சீதா தேவியை நான் இப்போவே கொண்டுடுறேன் அப்படின்னு தேரில் அழகாக ஒரு பொம்மை ஒன்று பண்ணி, அப்படியே அசல் சீதை மாதிரியே இருக்கான். அவள் கத்தின்றே, அந்த பொம்மை கத்தின்றே இருக்கு, ஹா ராமா ஹா ராமா ஹா ராமா அப்படின்னு கத்தின்னு இருக்கு. அந்த கேசங்கள்லாம் பார்த்தா மொத்தமும் சீதா பிராட்டி மாதிரியே இருக்குது. இந்திரஜித் அப்படியே அவளை தவளை தலையை பிடிச்சி மண்டி தலைமுடியை பிடிச்சி அப்படியே அசிச்சு கையில் கத்தியை எடுத்து நேராக அப்படியே அவளை வெட்டி தள்ளிட்டு வரும். சீதாதேவி போயிட்டா இனிமேல் யுத்தமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லோரும் ஊய் போய் சேருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். இதை பார்த்து முதல்ல பயந்தவர் ஆஞ்சநேயர். ஐயோ சீதாதேவி போய் இப்படி கண்ணுக்கு நேரம் கொண்டுட்டாரு, மகாபாவி கொல்லாதனா தைரியம் இருந்தால் யுத்தம் பண்ணினா இப்படியா ஒரு பெண்ணை பிடிச்சி கொள்ளுவேன்னு ஓன்னு கத்தற. அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே இப்படி கொண்டுட்டு யுத்தம் வேணாம் ஒன்று வேண்டாம் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான். இவன் இடத்துக்கு வந்துட்டான். உடனே போய் சொல்ல பெருமாளும் அழ எல்லாருமா சேர்ந்து அழறா, எதுக்காக யுத்தம் பண்ணுறோமோ அதுக்கு பலனே இல்லாத போயிடுதே இப்படி அப்படின்னு இருக்கும்போது விபீஷணன் அழகான ஒரு கைங்கரியம் பண்ணார். இந்திரஜித்தை பற்றி எனக்கு தெரியும், என்கிட்ட கேளுங்க, ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கங்கோ, ஒரு நாளும் ராவணன் சீதா பிராட்டியை கொல்ல மாட்டான், கொல்றதுக்கு சம்மதிக்க மாட்டான், அதுக்காக அவன் யுத்தம் பண்ணுறது. அவன் யுத்தம் பண்ணுறதுக்கு காரணம் சீதா பிராட்டி தானே, அதனால் அதெல்லாம் இல்லை. இவன் மாயாவித்தனம் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எப்போ இவன் இதை பண்ணியிருக்கானோ இதில் வேற ஏதோ பின்னாடி சூட்சம் இருக்குது. நம்மளையெல்லாம் கவலைப்பட வச்சுட்டு அவன் நிக்கும்பிலையில் யாகம் பண்ண போகிறான். அந்த யாகத்தில் பண்ணி முடிச்சுட்டான்னா தேவதா பிரசாதம் வந்தாச்சுன்னா அவனை யுத்தத்தில் யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆயிடும். அதனால் முதல்ல போய் அந்த யாகத்தை நிறுத்தணும், அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும். நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு அந்த பக்கம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம் வாஸ்தவம் தான். அது புரிஞ்சது உடனே எல்லாருக்கும் லக்ஷ்மணுடைய தலைமையில் பெரிய சைன்யத்தை அனுப்ப அவர் கிடுகிட நேரம் தான் நிக்கும்பிளைக்கு போகிற அந்த குழந்தைகள்கிட்ட முதல்ல இந்த யாகத்தை அழிங்கும் அப்படின்னா எல்லாம் மேலிருந்து ஜலத்தை கொட்டி இன்னும் என்னென்ன கொட்டணுமோ மொத்தத்தை எல்லாத்தையும் கொட்டி அந்த யாகத்தை மொத்தம் அக்னி எல்லாம் மொத்தத்தையும் அணைச்சி எல்லாம் இந்த அபிசார யாகம்னு பேர். இதெல்லாம் இது பண்ணால் தப்பு கிடையாது. அதனால் மொத்தத்தையும் அணைச்சி இந்திரஜித்துக்கு கோபம் ஆரம்பித்து மறுபடியும் யுத்தத்துக்கு நேரம் வந்து நிற்கிறான். என் கூட யார் யுத்தம் பண்ணுறான், யாகம் போயிடுதேன்னு பெரிய கஷ்டம். இளைய பெருமாளோட கூட நிறையா வாய் செவடாலெலாம் விட்டு ரெண்டு பேருக்கும் கடைசியில் பெரிய யுத்தம் ஒன்று நடக்கச்ச. இந்திரஜித்தை கொல்றதுக்கு ஒரு தபஸ் பண்ணணும், அந்த தபஸ் பண்ணிட்டு வந்திருக்கார் இவர். 14 வருஷ காலம் தூங்காமல் இருக்கணும், 14 வருஷ காலம் நிதிரை இல்லாமல் இருந்துட்டுருக்கார். அப்படிப்பட்டவரால் தான் அவரை கொல்ல முடியும், அப்படிலாம் உண்டு. அதனால் அப்படிப்பட்டவர் நேரம் வந்து இந்திரஜித்தோட ஒரு பெரிய யுத்தம் பண்ண அவனும் மாயாவியாக இருக்க, அப்போ கடைசியில் லக்ஷ்மண பெருமாள் சரஸ்ரேஷ்டம் நரஸ்ரேஷ்டா தனுஸ்ரேஷ்டே அபிசந்ததே, ஒரு ஆச்சரியமான ஒரு சிரேஷ்டமான வில்லு ஒன்று எடுத்தார், சிரேஷ்டமான அஸ்திரம் ஒன்று கையில் எடுத்தார். நரஸ்ரேஷ்டமாக இருக்கவர் அதில் கோத்துண்டார், இந்த அஸ்திரம் போய் அவனை கொல்லணும். இது என்ன அஸ்திரம், ஆக்னேயாஸ்திரமா வாயவியாஸ்திரமா பாசுபதாஸ்திரமா வாருணாஸ்திரமா அப்படின்னா, இந்த அஸ்திரங்கள் எல்லாம் நிறைய பிரயோகம் பண்ணியாச்சு, ஆனால் அவன் அதுக்கு மேலே பெருசாக ஏதோ வச்சுருக்கான். அதனால் இந்த அஸ்திரங்கள்லாம் எதுவும் போட வேண்டாம். வெறும் ஒரு அஸ்திரத்தை ஒன்று கையில் எடுத்துட்டார், சாதாரண ஒரு வில்லு. அந்த வில்லை கையில் எடுத்துன்னு அதை கோத்து வச்சுட்டார். வச்சுண்டு தர்மாத்மா சத்தியசந்தஸ்ட ராமோதா சரதிரியதி பௌருஷே சாத் பிரதித்வந்த சரைடம் ஜஹிராவணிம். எங்கள் ராமன் தர்மாத்மா, அவர் சத்தியசந்தர் அப்படிங்கிறது நன்னா நிரூபணம் பண்ணியாச்சு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தர்மாத்மாவும் சத்தியசந்தனாவும் இருக்கக்கூடிய ஸ்ரீராமன் பௌருஷத்துலேயும் அவனுக்கு சமம் யாரும் கிடையாது, அவனுக்கு சமமான வீரம் கிடையாதுங்கிறதும் சத்தியமாக இருந்தால் இந்த சரமே நீ போய் இந்திரஜித்தை கொண்டுடணும் அப்படின்னு இதை சொல்லி பிரயோகம் பண்ணார். இதுவே ஒரு மந்திரம் ஆயிடுச்சு. ஸ்ரீராமனுடைய பெயரை சொல்லி சொல்கிறபடினால
இதுவே பெரிய மந்திரம், இதை ஜபம் பண்ணுறா நிறைய பேர். பௌருஷேச்சா பிரதித்வந்தா சரயிணம் ஜகிராவணிம், இந்திரஜித்தை கொண்டுடு அப்படின்னு சொல்லி பிரயோகம் பண்ண இந்திரஜித்தை கொண்டுடு. அது எல்லா அஸ்திரங்களும் சாதிக்காத ஒரு விஷயத்தை ஸ்ரீராமாஸ்திரம் அப்படின்னு சாதிக்கிறது. ராமாஸ்திரம்னா ராமன் பிரயோகம் பண்ண அஸ்திரம் இல்லை, ராமனுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய அஸ்திரம் கூட சாதிக்கிறது. ஏதத் ராமாஸ்திரம் தலையுது அப்படின்னு பராசர விட்ட ஒரு இடத்துல சொல்கிற, நான் ஒரு ராமாஸ்திரம் போடுறேங்கிற, பிரம்மாஸ்திரம் சொல்லுறதுக்கு பதிலாக ராமாஸ்திரங்கிற, ஏன்னா அதுக்கும் இல்லாத பெருமை இங்கே இருக்கிற அப்படின்னால. அப்படி இந்திரஜித்தை கொண்டுட்டு லக்ஷ்மணன் திரும்பி வர பெருமாள் லக்ஷ்மணத்தை நல்லா ஆஸ்வாசம் பண்ணி வச்சு இனிமேல் யுத்தம் ஜெயிச்சாச்சுப்பா, ஒரு குறவும் இல்லை. அபிச்சரண ஹுதவக பரிச்சரண விகடன சதபச பரிபதத பரிமித கபிபல ஜல தீலகரி கலகல ரவ குபித மகவஜி அபிகனன கிருத அனுஜ சாட்சிக ராட்சசத்வந்த யுத்த அப்ரதித்வந்த பௌருஷா. இந்த வானர்கள்லாம் கிடுகிடுனு அங்கேருந்து போய் குதிச்சு குதிச்சு ஓடி சாடி அந்த யாகத்தை துவம்சம் பண்ணதான் இப்படி சொல்றாரு. கலகல ரவ குபிதன விகடன சரபச பரிபத தபரிமித கபிபல ஜல தீலகரி கலகல ரவ குபித அபிமி, அப்படி வந்து யாகத்தை கொள்ள, அப்படி இந்திர யாகத்தை அழிக்க இந்திரஜித் திருப்பி வந்து யுத்தம் பண்ண தம்பியை கொண்டு இந்திரஜித்தை கொண்டுட்டார் பெருமாள். லக்ஷ்மண பெருமாளுக்கு என்னென்ன அவருக்கு சரீரத்தில் எந்தெந்த இடத்துல வேதனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சரியாக்கணும் அப்படின்னு சுஷேணன் ஒருத்தன் வைத்தியன் மாணவர்களில் அஸ்வினி தேவருடைய புத்திரனா அவன், அந்த அம்சத்தில் இருக்கிறவன், அவன்கிட்ட சொல்லி இவர் கொஞ்சம் எல்லாத்துக்கும் புண்ணுக்கெல்லாம் மருந்து போடு அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருக்க அணைச்சிண்டார் லக்ஷ்மணன். பெருமாள் கொடுக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது ஆலிங்கனம் தான். அன்றைக்கி கருத்மான் வந்து ஒரு சக்கிய கைங்கரியம் பண்ணார் இல்லையோ, அப்பவும் பெருமாள் ஆலிங்கனம் தான் பண்ணிட்டார் கருத்மானை. திருவடி என்ன பண்ணார், ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிட்டார். கருத்மான் என்ன பண்ணார் அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் பெரிய திருவடி. அவர் அதுக்காக தான் வர்றார், திருவடிக்கு மாத்திரம் ஒன்று எனக்கு கிடையாதா அப்படின்னு வர்றார். அதனால் அவரையும் ஆலிங்கனம் பண்ணிச்சா கருத்மான் வந்து அப்படியே நேராக போய் சீவை குண்டலத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அப்போ சீவை குண்டத்தில் இருக்கவாளாம் கருத்மானை பார்த்து கேட்டாலாம், என்ன இது நல்ல வாசனையாக இருக்கிற, என்ன விசேஷம் அப்படிங்கிறார். சகல விதமான வாசனையும் உண்டு சீவை குண்டத்தில், ஆனால் இது ஏதோ புது வாசனையாக இருக்கு, உங்க திருமேனியில் ரொம்ப அழகான வாசனை வீசுறதே, இந்த வாசனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தான் பெருமாளோடு நான் அணைஞ்சிட்டு வரேன் அப்படின்னா இது பெருமாளுடைய திருமேனி வாசனை இல்லை, நன்னா தெரியும் எங்களுக்கு, இது வேற ஏதோ வாசனை அப்படின்னா. வைதேகி கர்ணபூரஸ்தபகசுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா திருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருடக துக்க வாரிப்ளவோனஹ. பெருமாள் அன்னைக்கு மனுஷ லீலை பண்ணச்ச மாயா மனுஷ லீலாம் அபிநயதிகரம் லப்த சேவா விசேஷ. கருத்மான் பத்தி கருட பஞ்சாசத்தில் அழகா சொல்ற, பெருமாள் மனுஷ லீலை பண்ணும்போது அங்கே ஒரு சேவா விசேஷம், ஒரு கைங்கறி விசேஷம் பண்ணிட்டு வந்தார் இவர். இவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய வாசனை என்ன கேட்டானா, பிராட்டியினுடைய தலையில் இருக்கக்கூடிய பூ வாசனையாம். அந்த பிராட்டி அப்படியே அந்த கர்ணப்பூர காதில் இருக்கக்கூடிய ஆபரணம், காதில் இருக்கக்கூடிய பூ, தலையில் இருக்கக்கூடிய பூ, எல்லாத்தோடையும் பெருமாளுடைய தோளில் இப்படி சாஞ்சின்னு இருப்பாராம். காட்டில் வனவாசத்தில் 14 வருஷம் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் பெருமாள் தோள்லையே அப்படியே தோஞ்சின்னு இருக்கார், பெருமாளும் இவர் தோல்லையே சாஞ்சின்னு இருக்கார். அப்போது வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது சாஞ்சி நிற்கிறதில்ல, தோய்ந்து நிற்கிறாள் இவா. அப்போ அந்த பிராட்டியினுடைய கரண்ட பூர ஸ்தபக அந்த புஷ்பம் இருக்கொல்லையோ, அந்த ஒரு வாசனை இருக்கொல்லையோ, அது பெருமாள் தோளில் எப்போவுமே இருக்கான். அது இப்போ கருத்மான ஆலிங்கனம் பண்ணிட்டாரா, அந்த வாசனை இப்போ கருத்மானுக்கு வந்துருத்தான், அதுதான் அவள் கண்டுபிடிக்கிறான். வைதேகி கர்ணபூரஸ்தபகசுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா திருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருட துக்க வாரிப்ளவோனா. ஆச்சரியமான ஒரு வாசனை இது. திருமலையில் பெருமாளுடைய வஸ்திரங்கள் அப்படின்னு சில சமயம் சில பேருக்கு அபூர்வமாக கிடைக்கும், உள்ளே கூட்டு கொடுப்பான். பெரியவாள்லாம் யாராவது போனான்னா அந்த ஏகாந்தமாக அந்த ரூம்குள்ளே கூட்டுன்னு போய் எம்பெருமானுடைய வஸ்திரங்கள் திருவேங்கடமுடையாருடைய வஸ்திரங்கள் அப்படின்னு கையில் கொடுத்தானா அதை வாங்கி இப்படி கண்ணில் ஒத்திண்டு அவகிட்ட திருப்பி கொடுத்துடும், கண்ணில் ஒத்திண்டு தலையில் ஒத்திண்டு திருப்பி கொடுத்துடும். ஆனால் என்ன தெரியுமோ இல்லையோ, அந்த அந்த வஸ்திரங்களை எடுத்து கையில் வாங்கிட்டு கண்ணில் ஒத்திண்டு தலையில் வச்சுட்டு திருப்பி கொடுத்துடும்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது 2 மணி காலத்துக்கு அந்த வாசனை நம்ம உடம்புல இருக்கும். இந்த பச்சைக்கற்பூர் வாசனை, பச்சைக்கற்பூரமும் குங்குமப்பூவும் கலந்த ஒரு வாசனை, நம்ம குளிச்சா கூட போகாது அப்படிப்பட்ட ஒரு வாசனை இருக்கும்.
நன்னா அனுபவிச்சிருக்கா. அடியனுக்கும் அந்த பாக்கியம் இருந்திருக்கு. சின்ன வயசு இப்போ இப்போ ரொம்ப கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எத்தனையோ நெருக்கங்கள்லாம் இருக்குது, இல்லை கிடைக்குமோ தெரியல. ஆனால் முன்னாடி நிறைய பேருக்கு கிடைக்கும் அது, இப்போ இல்லை, நிறைய பேருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆலிங்கனம், அதனுடைய பிரயோஜனம். அந்த மாதிரி இப்போது லக்ஷ்மண பெருமாளையும் ஆலிங்கனம் பண்ணிட்டார். பங்க்வா கம்பம் பிரஹஸ்தம் தசமுகமகுடம் அப்படி மெதுவாக ஹத்வே மகராட்சஞ்ச ஹத்வேந்திர சத்ருன்னு ஜித்வா அப்படி இந்திரசத்ருவை கூட அப்படி ஜெயிச்சார். இந்திரஜித்தியம் மெதுவாக ஜெயிச்சுட்டு சகபலம் அவதீத்து ராவணம் ராமபத்ரா ஜித்வா கஸ்னை ஸ்திரிபிஸ்தம் இப்படிலாம் பெரிய யுத்தங்கள்லாம் விசேஷமாக நடந்துட்டு இருக்கு. எத்தனை நாள் நடந்ததுன்னா 3 நாள் நடந்த யுத்தம் தான், அதிகமாக கிடையாது. மகாபாரதம் மாதிரி 18 நாள்லாம் கிடையாது. ஜித்வா கஸ்னை ஸ்திரிபிஸ்தம் சகபலம் அவதீத்து அதுக்கப்புறம் இப்படி ஒத்த ஒத்தராக போயிட்டா கடைசியில் ராவணன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, ராவணக்கிட்ட மூல பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பலத்தை யுத்தத்துக்கு அனுப்பிச்சுட்டான். மூல பலம்னா இந்த வானரங்கள் மாதிரி தான். அவளுக்கு பெரிய அளவில் யுத்தம் பண்ணுறதுன்னா என்ன தெரிகிறது தெரியாது இருக்கட்டும், ஆனால் கோடிக்கணக்கில் நிறைய பேர் அவளையெல்லாம் நீங்கள் மொத்த பேருமா போங்கோ அனுப்பிச்சுட்டான். கோட்டை கதவு திறந்தது, இந்த மூல பலம் வெளியில் வந்தது. வானரங்கள்லாம் யுத்தத்துக்கு எதிர்க்க போய் நிற்கிறது, ஆனால் அது மூலபலம் வந்துட்டே இருக்குது மேலேருந்து. இன்னும் மேலே 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 கதுலேருந்து எங்கேயாவது 100 பேர் இருந்தால் பரவாயில்ல, 1000 பேர் இருந்தால் பரவாயில்ல, 10000 பேர் இருந்தால் பரவாயில்ல, முடிவே இல்லாமல் ஒரு ஜல பிரவாகம் ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவனே அந்த பிரவாகத்துக்கு என்ன பண்ணுறது, மணல் மூட்டை போடலாமா என்ன பண்ணலாமான்னு யோசிக்கிறான். சுனாமி வந்தால் மணல் மூட்டையாக போட முடியும். அந்த மாதிரி சுனாமி மாதிரி இந்த இடத்துல அந்த பிரவாகம் மூலபலங்கிறது மேலே மேலே வந்துட்டே இருக்கான். இவங்ககிட்ட இப்படி ஒன்று இருக்குங்கிறத விபீஷணன் சொல்லவே இல்லையே அப்படியே குரங்குகள் அதை அப்படியே அடிச்சுட்டு போகிறது. யுத்தமெல்லாம் பண்ண வேண்டாம், அந்த மூல பலத்தில் குரங்குகள் அப்படியே தானாக அடிச்சுட்டு போகிறது. மேலே விழுந்து அவளை விழுந்து தெல்லு மேலே மேலே வந்துட்டே இருக்குது. வழிவிடு 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 வழிவிடுன்னு மேலே மேலே வந்துட்டு இருக்க தப்பி பொழைச்ச குரங்குகள்லாம் நேராக போய் ராகவம் சரணம் எயுஹு பெருமாள் கிட்டே போய் சரணாகதி பண்ணி நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ண உடனே பெருமாள் ஒரே ஒரு வில்ல கையில் எடுத்துட்டார். லக்ஷ்மணா நீ அங்கே நிந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அன்னைக்கு 14000 பேரோடு யுத்தம் பண்ண மாதிரி தனி ஒருத்தனாக பெருமாள் கிளம்பி அந்த மூல பலத்தை நிர்மூலமாக்கினார். ஒரே ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்துட்டா, ஒரே ஒரு வில்ல கையில் எடுத்துட்டா, மகாகோரமான யுத்தம் ஒன்று நடக்கிறது. அதில் அந்த மூல பலத்தில் இருக்கிற எல்லாரும் பெருமாளோட சண்டை போடுறானா மொத்த பேரும். அந்த சண்டை போடுறோம் அவனுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருக்கான். என்ன கஷ்டம்னா, இவரையே என் கூடயே சண்டை போடுறார், அவன் கூடயே கொஞ்சம் சண்டை போட மாட்டேங்கிற அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறான் மொத்த பேரும். அப்படி எல்லாரோடையும் யுத்தம் பண்ணுற மாதிரி பெருமாள் ஆச்சரியமான அக்ருதானஞ்ச சாட்சிக்க ராட்சச துவந்த யுத்தம். அந்த இந்திரஜித்தை கொண்டுட்டு வந்த லக்ஷ்மணனை நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, வேடிக்கை பார்த்துக்கோ அப்படின்னு அவனை சாட்சியாக வச்சு ராட்சசர்களோட ஒரு துவந்த யுத்தம் ஒன்று அழகாக பெருமாள் பண்ணார் அந்த இடத்துல. சரவர்ஷம் வவர்ஷக அப்படிங்கிற வால்மீகி இந்த இடத்துல இது ஒரு சரம் எடுத்து பிரயோகம் பண்ணலை. ஆகாசத்துலேருந்து மழை பொழிஞ்சால் இப்படியோ அந்த மாதிரி பெருமாள் கிட்டேருந்து அப்படி சரம் வந்துட்டே இருக்கான். மழையாக சர வருஷமாக பொழிந்து தள்ளிட்டார். அதனால தான் ஆண்டாள் சொல்கிறார், சரமழை போல் வாழ உலகனில் பெய்திடாய். அன்னைக்கு ராமாவதாரத்தில் ஒரு சரமழை ஒன்று இருந்தது இல்லையோ, அந்த மாதிரி எங்களுக்கு மழை வரணும் அப்படிங்கிறான். நம்மளும் அதை தான் கேட்கணும். போதும் சரமழை போல் வாழ உலகனில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேன் ஓர் எம்பாவாய். பெருமாள் சரவருஷம் வருஷிச்சா போல இப்போ மழை பெய்யணும் அப்படிங்கிறார் ஆண்டாள். மழை பெஞ்சா மாதிரி அது இல்லை, அதை பார்த்து மழை கத்துக்கணுமா அப்படி இருக்கு. அப்படி பெருமாள் யுத்தம் பண்ணிட்டு அப்ரதித்வந்த பௌருஷ, அப்போ இவனுடைய பௌருஷத்துக்கு கூட யாரும் சொல்ல முடியும் இந்த மாதிரி பௌருஷம் சொல்ல முடியுமா, யாராவது நேரம் நிற்க முடியுமா. திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா அப்படி பெருமாள் ஆச்சரியமா மூல பலத்தை நிர்மூலமாக்கிட்டு அப்படி வந்து நிற்கும் போது சுக்ரீவன் பெருமாளை பார்த்து கேட்குறான், என்ன இது, என்ன வீரம் இது, நான் ஏதோ சிலது பார்த்துருக்கேன், ஏதோ சிலது கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி கூட ஒன்று இருக்குமானா, இது நினச்சே பார்க்க முடியலையே அப்படின்னா பெருமாள் வந்து அந்த அவதார ரகசியம் இது இல்லையா, ஏ ததஸ்திரபலம் திவ்யம் மமவா திரம்பகசியவா, இந்த அஸ்திரபலம் இருக்கு இல்லையா, இந்த சாமர்த்தியம் இது எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டார் முதல்ல. ஏ ததஸ்திரபலம் திவ்யம் மமா அப்படின்னார். உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பானா, நீ யாருன்னு கேட்பான். என்ன மனுஷனாக இருந்துட்டு நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது, அப்போ நீ யார் அப்படின்னு கேட்டார்னா, அப்போ பெருமாள் என்ன பண்ணார், இவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக
திரம்பக சிவா, சிவனுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், சிவனுக்கு இருக்கலாம், வேறு யாருக்கும் இது கிடையாது அப்படின்னா இப்போ விஷ்ணுங்கிறதாம் புரிஞ்சுக்கணும். சுவாமி தேசியன் இதை சாதிக்கும் போது திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா, சிவனை காட்டிலும் அதிகமான கோராஸ்திராடம்பரம் அப்படிங்கிற ராமாயணத்தில் எனக்கும் சிவனுக்கும் உண்டுன்னு சமமாக சொல்லியிருக்கார். ஆனால் தேசிகன் அதிகமாக சொல்லியிருக்கார் திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பரம். ஏன்னு கேட்டேன்னா ராமாயணத்தை கொஞ்சம் மறைச்சு சொல்லியிருக்கார் பெருமாள். இது சிவனுக்கு கூட கிடையாது, எனக்கு தான் உண்டு அப்படின்னா அப்போ மனுஷாவதார் மனுஷன்னு நினைக்க மாட்டான் எல்லாரும். அதனால் எல்லாத்தையும் மறைச்சுன்னு இருக்க விட அங்கே மறைச்சு சொல்லியிருக்கார். இதனுடைய உண்மை பாலகாண்டத்தில் இருக்குது. வில்ல கையில் எடுத்துட்டா கூட பெருமாள் தான், பெருமாளுடைய பிரயோகம் தான் அதிகமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டான் இருக்கும் இல்லையோ, அதை வச்சுட்டு சாதிச்சார். சாரதி கிருதரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாப, ராவணனே நேர யுத்தத்துக்கு வர சகபலமவதீத் ராவணம் ராமபத்ரஹ, ராவணனே நேர யுத்தத்துக்கு வர மகா யுத்தம் நடந்த ராம ராவணையோர் யுத்தம், ராம ராவணையோர் இவன் இதுக்கு சமமான யுத்தம் சொல்ல முடியாதான். அப்படிப்பட்ட யுத்தம் நடக்கச்சு, நடுவில் ராவணன் கொஞ்சம் மழங்கி போய் விட சாரதியானவன் ராவணன் அப்படியே நைசாக அழிச்சுன்னு போயிட்டான். மகாராஜாவுடைய உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ராவணன் கோபிச்சுக்கிறான், ஏண்டா அழிச்சுன்னு வந்த சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி, இப்படிப்பட்ட சத்ரு எனக்கு கிடைச்சானே நான் சந்தோஷப்படுறேன். இந்த ராவணன் ஆணாப்பட்ட தேவர்களை எல்லாம் ஜெயிச்சவன், இந்திரச்சந்திராதிகள் வருண குபேராதிகள் எல்லாத்தையும் ஜெயிச்சவன், கடைசியில் ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டானே அப்படின்னு நான் என்னை கேவலமாக நடிச்சுட்டு இருந்தபோது இப்போ அவர் யுத்தம் பண்ணுறதை பார்த்தோன்னே ஆஹா ஆ நாசம் வந்து உற்ற போதும் நல்லதொரு பகையை பெற்றேன், இவன் கையால் சாகணும்னா எனக்கு அது விசேஷம், அவனுடைய வீரியத்தை பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி நான் சந்தோஷப்பட்டுன்னு இருக்கச்சேன். எனக்கு அவமரியாதை படுத்துகிற மாதிரி யுத்தத்திலேருந்து திருப்பி கொண்டு வந்துட்டியே, என்ன காரியம் பண்ண, நீ லோகம் முழுக்க என்னை நிந்தை பண்ணுவேன், திருப்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு அனுப்பு அப்படின்னா மறுபடியும் ராவணன் போகிறான். ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி, அதனால தான் ராமன்கிற ராவணனுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தார். ராவணனுக்கு சந்தோஷம் கொடுக்கல, இப்படிப்பட்ட ஒரு வீரனாலே நான் கீழே விழணும், அப்படி அப்படி வீர ரொம்ப தூரம் ரொம்ப பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு கடைசியில் புல்லு தடுக்கி கீழே விழுந்தான் இருக்கக்கூடாது. அதனால் இவர்கிட்டேருந்து எனக்கு தொத்தோகம் வதம் ஆகாங்ஷன்னு அப்படி உங்ககிட்ட எனக்கு வதம் வேணும், அதனால் அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் திரும்பி வரானா. அப்புறம் பெருமாள் வந்து இந்திரன் தன்னுடைய தேரை கொடுத்து அனுப்ப மாத்தலியே சாரதி, இந்திரனுடைய சாரதியான மாத்தலியே சாரதியாக இருக்க மாத்தலி தேர் முன்பு கோள் கொள்ள மாயன் இராமணன் மேல் சரமாரே தாய்தனை ஆற்றற்று வீழத் தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி மாத்தலி தேர் முன்னாடி நிற்கச்சு அஸ்திரத்தை காமிச்சு, அதுக்கப்புறம் மாத்தலி ஞாபகம் இருக்கிற கொஞ்சம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணலாமே, ஏன் இந்த விளையாட்டு வேடிக்கை எல்லாம் அப்படின்னு சொல்லி கைகூப்ப சரின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிற முதல்ல ராவனுடைய தலையெல்லாம் அறுக்கிற, தலை பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் அப்படின்னு தேசியனுடைய வீரத்தை தானே பாடுற, இங்கேயும் அதை தான் பாடுற உத்தம அமர்த்தலத்தில் தலை பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்தது. பாதுகா சேசத்தில் சொல்கிறார் ஒரு ஒரு பூ பறிக்கிறன் இருக்காங்க இல்லையோ, ஒரு பூவாக பறித்து பறித்து கூடையில் போட்டுட்டே வரானா, ஒரு இடத்துல பார்த்தா கொத்தா பூ இருக்குது அப்படியே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே கொத்தா பறித்து உள்ளுக்குள்ளே போட்டுருவானோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் ஒத்த ஒத்தராக பார்த்து தலை எடுத்துட்டே வந்தாரா, இங்கே பார்த்தா பத்து தலை கொத்தா இருக்குது, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான், அப்பா கொத்தா பறித்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை பத்து ஒரு கொத்தா அப்படியே பிடிச்சு பிடிச்சு போடுறாராம் பெருமாள். மறுபடியும் முளைக்கிறது அது, மறுபடியும் அந்த கொத்தா பிரிக்கிறேன். அதுலேருந்து என்ன தெரியும், யார் பண்ணார் இதை பண்ணது யார் அப்படின்னா இவர் தான் பண்ணிருக்கார். இந்த ஊர் பெருமாளை தான் சொல்கிறார் தலை பத்தனை தலை பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் அப்படின்னார். எதுக்காக சொன்னார் அப்படின்னா அத்திகிரி பத்தர்வினை தொத்தர இருக்கும், அதே மாதிரி தான் என்னுடைய பத்தர், நான் அத்திகிரி பத்தர் ஹஸ்திகிரி பக்தனாக நான் இருக்கேன், என்னுடைய பாபத்தையும் இந்த மாதிரி நீ ஒன்று ஒன்றா எடுத்துட்டு தான் ரொம்ப லேட்டாகும் கொத்தா எடுத்துருந்தார். அத்திகிரி பத்தர்வினை தொத்தர இருக்கும் அணி அத்திகிரியே, என்னுடைய பாபத்தையும் அப்படி ஒன்று ஒன்றா எடுக்காமல் ராவனுடைய தலையை கொத்தா எடுத்த மாதிரி இதையும் கொத்தால் எடுக்கிறதுக்கு ஒன்றால் தானே முடியும் அப்படின்னு அந்த ஞாபகம் ஒருத்தர பெருமாளுக்கு அந்த அவதாரத்தில் பண்ணது இப்போ பண்ணும் அப்படின்னார். அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்தில் மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுனும் அத்தனிடமாம் அப்படின்னு சொன்னதுக்கும் ஒரு தாற்பயம் இருக்கு, அது பாகவத உபன்யாசத்தில் வரும். இப்போ இது அத்திகிரி பத்தர் வினை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரியே அப்படின்னு சொல்கிறேன். மாதிரி ஒரு கொத்தா தலை வச்சு ஆனால் மறுபடியும் தலை முளைக்க தேவர்கள்லாம் ராவனுடைய தலை கீழே விழுந்தவுடனே சந்தோஷப்படுவாளாம், மறுபடியும் தலை முளைச்சவுடனே கஷ்டப்படுவாளாம், இப்படியே மாற்றி மாற்றி நடந்துன்னு இருக்கச்சேன் கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி
அகில ஜகத் அகில ஜகதிக புஜ பலவர பல தச லபன லபன தசக லவன ஜனித கதன பரவசர ஜனிச்சர யுவதி விலபன வசன சம விஷய நிகம சிகர நிகர முகர முக முனிவர பரிபணித. அப்படி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண தேர்லேருந்து ராவணன் பொத்துன்னு கீழே விழுந்தான். அங்க இருக்கிற அசுரர்கள் மொத்த பேரும் ஓடி போயிட்டான். நடுவில் புழுதியில விழுந்துட்டான் அவன். என்ன கோரமான ஒரு காட்சி தெரியுமா? கோரம்னா என்னன்னா, எப்படிப்பட்ட ஒரு ராஜா கடைசியில புழுதியில கீழே விழுந்து கிடக்கிறான். உடம்பு முழுக்க மண்ணா இருக்கு. கேட்கறதுக்கு நாதி இல்லை, கிட்ட வரத்துக்கு பயம். ஒருத்தனும் எல்லாம் ஓடி போயிட்டான் மொத்த பேரும். ராவணராஜா எங்கே இருக்கான்னா, புழுதியில் விழுந்து கிடக்கிறான். இந்த விஷயம் உள்ளுக்குள்ள போக என்ன ஆச்சரியம்? அகில ஜகத ஜிக புஜபல வரபல, உலகத்திலே இந்த அளவு புஜபலம் கிடையாது, வரபலம் கிடையாது, இத்தனையும் வாங்கி வச்சிருக்க கடைசியில் புழுதியில் கிடக்கிறான் பாருங்கன்னா. அங்கே இருக்கிற ஸ்திரீகள் மொத்த பேரும் வந்து அடராளம். மந்தோதரி வந்து ஒந்தோதரி விலாபகா அப்படின்னு இருக்கு. மந்தோதரி வந்து ஓன்னு அழறா, இப்படி போய் புழுதியில் விழுந்து கிடக்கிறாரே அப்படின்னு அழறா. சுபகிருத் சுபமாப்னோதி பாபகிருத் பாபமஸ்னுதே விபீஷண சுகம் பிராப்தா தம் பிராப்தா பாபமீ திருஷம். இந்த மந்தோதரி அப்போ என்னென்னு சொன்னாலோ அதெல்லாம் வேதாந்த விஷயம்னார் சுவாமி தேசிகன். வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான். என்னன்னு கேட்டால், சுபகிருத் சுபமாப்னோதி, சுபத்தை புண்ணியத்தை பண்ணவன் சௌக்கியமாக இருப்பான், பாபத்தை பண்ணவன் நாசமாவான் அப்படின்னு தானே சாஸ்திரம். இப்போ பாருங்க, எங்கள் மச்சினர் விபீஷணர் சௌக்கியமாக இருக்க நீங்கள் கீழே விழுந்து கிடக்கிறேன். நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேனே, பிதாமே தானவர் பிதாமே, பிதா தானவ ராஜோ மே பர்த்தா மே ராட்சசாதிபகா, இப்படியெல்லாம் கர்வப்பட்டு தெரியுமா? என்னுடைய அப்பா தானவராஜன் மயன், என்னுடைய பர்த்தா ராட்சசராஜன், என்னுடைய புத்திரன் இந்திரனையே ஜெயிச்சவன், புத்திரோ மே சக்கர நிர்ஜேதா இத்தேவம் கர்வீதா பிரிஷம், இப்படி எல்லாம் கர்வப்பட்டு நின்றுட்டு இருந்தேனே, ஒரு க்ஷண காலத்தில் ஒண்ணுமே இல்லையே, நானே அனாதையா நிற்க வேண்டி இருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் வேதாந்த விஷயங்கள்லாம் பேசி, அன்னைக்கே தெரியலையா 14,000 பேரை கொண்டுட்டு வந்தேன்னு சொன்ன உடனே புரிஞ்சிக்க வேண்டாமா நீங்க? அவர் சாதாரணமானவர் இல்லை, விஷ்ணுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல, ஒரு பதிவிரதையை பிடிச்சு உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கேல, இதை காட்டுல அதர்மம் ஒண்ணு லோகத்துல கிடையாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன், எனக்கு என்ன குறை? நான் இருக்கச்ச அதிகமான காமங்கிறது ரொம்ப மோசமானதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு ஒவ்வொன்று மந்தோதரி அழ பக்கத்தில் பெருமாள் வந்து நிற்கிறதா அப்படியே பார்த்தா. பெருமாளை மந்தோதரி சேவிக்கிறாளாம், வேதாந்தங்கள்லாம் தெரிஞ்சவளான அப்படின்னால, பெருமாள் சேவித்த உடனே, இதுவரைக்கும் பெருமாளை சேவிச்சவா நம்ம யாரை பார்த்தோம், சுமந்திரரை சேவித்தார், தாரை சேவித்தார், அவெல்லாம் பெருமாளை சேவிச்சவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாள். எல்லாரும் என்னென்ன ஸ்தோத்திரம் பண்ணது இருக்கட்டும், மந்தோதரி பெருமாள் சேவிச்சானா, வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா, பெருமாளை பார்த்த உடனே சொல்றார், ஆஹா சாட்சாத் பரமாத்மா சிவன் நாராயணன் அப்படின்னு. தமச பரமோ தாதா சங்க சக்கர கதாதரஹா ஸ்ரீவத்ஸ வத்ஸஹா. அவர் யாரு? தமசுக்கு மேல தமச பரஸ்தாத் வேதம் சொல்ற மாதிரி ஸ்ரீவிகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவர், சங்க சக்கர கதாபாணியாக இருக்கக்கூடியவர், ஸ்ரீவத்ஸ வக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்ய சாஸ்வதோ த்ருவஹா, ஸ்ரீவத்ஸவக்ஷனாக இருக்கக்கூடியவர், நித்யஸ்ரீயாக இருக்கக்கூடியவர். பிராட்டியை பிரிச்சுட்டார் நடத்திட்டு இருக்கான் பைத்தியக்காரன், எப்படி பிரிக்க முடியும்? உள்ளூர் திருமார்பில் எப்பவுமே இருக்கிற போய் பிரிக்க முடியுமான்? அதெல்லாம் வெறும் அபிநயம் பண்ற அவள்லாம். அஜய்யா ஜெயிக்க முடியுமான் அவனை? அஜய்ய சாஸ்வதோ த்ருவஹா அப்படின்னு பகவான்கிறத புரிஞ்சுட்டு, அதுவும் சங்க சக்கர கதாபாணியா பெருமாளை சேவிக்கிறார். ஸ்ரீ ராமாவதாரத்துல பெருமாளை சங்க சக்கர பாணி அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றோம். இவ ஒருத்தி தான், ரிஷிகள் கூட பண்ணல, இவ ஒருத்தி தான் நேரம் பண்ணால், இவளுக்கு தான் அந்த சேவை. மறுபடியும் நல்ல உத்தமமான பிரதிவிரதா தர்மத்தில் இருக்கிறபடியினாலேயும், பகவான் கிட்ட விசேஷமான பக்தியோடு இருக்கிறபடியினாலேயும், பிராட்டி சீதை கிட்டையும் விசேஷமான பக்தியோடு இருக்கிறபடினாலேயும், பெருமாள் வந்து அவளுக்கு மாத்திரம் அந்த சேவையை கொடுத்தாராம். அதான் அவள் ஆச்சரியமா அப்படி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி வேதாந்தங்களையெல்லாம் சொல்லி மந்தோதரி விலாபகா அப்படின்னு அழறான். ஐயோ போயிட்டே போயிட்டேன்னு அழல, இதுதான் சொல்லி அழறான். இது கூட தெரியாத போயிட்டே உனக்கு இந்திரியங்களை ஜெயிக்க முடியலன்னு, யாரை ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? இந்திரியங்களை ஜெயிக்க முடியாமல் கீழ் விழுந்திருக்கிறேன்னு அழறான். அதுக்கப்புறம் விபீஷணனை கூப்பிட்டு சம்ஸ்காரம் பண்ணுன்னார் பெருமாள். இவனுக்கு போய் நான் சம்ஸ்காரம் பண்ணுறதாது துஷ்டாத்மாவாச்சே அப்படின்னார் விபீஷணர். அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, ஆகிதாக்னி வேதாத்தியனம் பண்ணவன், இவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் இருக்கட்டும். மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம்
கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரஹ, இவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணு. யதா தவ ததா மம், நீ சம்ஸ்காரம் பண்ணாட்டா நான் பண்ணுவேன் நரம்புருவாள். அந்த அளவு ஆசிரியம் மரணாந்தார் வைரங்கள்லாம் போயிடுவோம். சத்ருன்னா இப்போ மரணம் வரைக்கும் தானே சத்ரு. மரணாந்தார் இதுக்கெல்லாம் ஆச்சரியமான வியாக்கியானம் நம்பிள்ளி சாதிச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். மரணாந்தாணி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம், நமக்கு பிரயோஜனம் ஆயிடுத்துப்பா. ஏன்னா ராவணனை கொல்லணும் தானே பிரயோஜனம், அந்த பிரயோஜனம் ஆயிடுத்துன்னு சொல்லலையா, அப்படி சொல்லலையா. பின்ன என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டானா, ராவணன் எதிரம்பு கோத்துண்டு நிற்கக்கூடாதுங்கிறது பிரயோஜனம். அந்த பிரயோஜனம் எதிரம்பு கோக்கக்கூடாது, எந்த ஜீவனாக இருந்தாலும் தொம்மே ஹம்மேன்னு சொல்லக்கூடாது. மரணத்தோடு நம்முடைய சத்ருபாவம்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அவன் நமக்கு சத்ரு இல்லை அப்படின்னு சொல்லலையா. மரணம் எனக்கு யாருமே சத்ரு கிடையாது, எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவன் தான் அப்படின்ட்டு எனக்கு சத்ருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான் வச்சுக்கோங்க, அவன் மரணம் வரைக்கும் தானே சொல்ல முடியும், அப்புறம் அவன் சொல்ல முடியாது இல்லையோ. அப்போ அவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன், இப்போ எனக்கு ரொம்ப வேண்டியவன், ஏன்னா இவனால் சத்ருன்னு சொல்லி எதிரும்பு கோத்துன்னு நிற்க முடியாதோ இல்லையோ. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம், ரொம்ப அழகாக சாதிக்கிறேன். இந்த வியாக்கியானத்தோடு கூட ராமாயணத்தை அனுபவிக்கிறேன். கிரியதாமஸ்ய சம்ஸ்காரஹ, இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணு பாணி அப்படின்னு சொல்ல விபீஷணும் அழகாக சம்ஸ்காரம் பண்ணார். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு முன்னாடியே நடத்தின பட்டாபிஷேகம் தான் அபிஷிச்ச ஜலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத கிருத்தியஸ்ததா ராமஹ விஜ்வரஹ பிரமுமோதஹ. முன்னாடி பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஜுரம் இருக்கான். பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, என்ன ஜுரம் அப்படின்னா, ஒரு சரணாகதின்னு ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த சரணாகதி பொறுப்பை இவர் கையில் ஏற்றுக்கிற அருள்யோ, இவனை காப்பாற்றுறேன்னு. இவன் சரணாகதி பண்ணவன் கேட்டால் தன்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சுடபடினால அவன் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு பேசாமல் இருக்கான். ஆனால் இவனை காப்பாற்றுற பொறுப்பை பெருமான் கையில் வச்சுட்டு இருக்கிறனால அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருக்கு பரம் வந்துடும் கையில், இந்த ஜீவனை எப்படியாவது மோட்சத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இவன் படுத்துகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இவன் நிறையா பாபங்கள்லாம் பண்ணுறான். இவன் பண்ணுற பாபத்துக்கெல்லாம் இவனை க்ஷமிச்சோ இல்லை இவனை தண்டனை கொடுத்தோ இவனை மறுபடியும் பிராயசித்தம் பண்ண சொல்லியோ ஏதாவது ஒன்று பண்ணி இவனை எப்படியாவது கொண்டு போகிற வரைக்கும் அவர் படுற பாடுக்கு கொள்ளியோ, அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஐயோ சரணமாகும் தனதால் அடைந்தார்கள்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படிங்கிறவன், இப்போ சரணாகதியை பண்ணிட்டு நம்மாழ்வார் மாதிரி எல்லாரும் இருந்தால் பரவாயில்ல, சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரணாகதி பண்ணுறதுக்கு அப்புறமும் ஏதாவது வித்தியாசம் உண்டோ, அப்போ பண்ண பாபங்கள்லாம் மறுபடியும் திருப்பி பண்ணிட்டு இருக்கோம் திருப்பி. அப்போ பெருமாள் தான் அந்த பொறுப்பை கையில் வச்சுட்டுருக்கார் அப்படின்னு. அந்த பொறுப்பு கடைசியில் அவருக்கு போகும்போது அவருக்கு தான் அப்போ தான் அப்பா நமக்கு இப்போ இந்த பிரச்சனை விட்டுது, இந்த பரம் தீர்ந்தது அப்படிங்கிற மாதிரி விபீஷன் கிட்ட அப்போ ராஜ்யத்தை கொடுத்துருந்தாலும் இப்போ தான் விஜ்வரஹா பிரமுமோதஹா, இதுதான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறார். குறையொன்றும் இல்லாத கோவிந்தானா, கோவிந்தனுக்கு என்ன குறை இருக்க முடியும், நமக்கு தான் குறை இருக்க முடியும், அவனுக்கு என்ன குறை இருக்க முடியும் அப்படின்னா, சுவாமி தேசிகன் சாதிச்சார், அவருக்கு ஒன்றும் குறவு கிடையாது. நீ சரணாகதி பண்ணியோல்லையோ அப்போ தான் அவருக்கு குறவு வந்துருத்து உண்டு, ஏன்னா ஒன்று எப்படி அது கூட்டுன்னு போட முடியும். நீ சரணாகதி பண்ண அப்புறம் உனக்கு நிறை வந்துருத்து, அவனுக்கு குறை வந்துருத்து, ஆனால் உனக்கும் மோட்சத்தை கொடுத்து தன் குறையை தீர்த்து கொண்டவர், அதனால் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு அழகாக வியாக்கியானம் பண்ணார். அப்படி வித்வரா லங்கைக்கில் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு போய் சீதா பிராட்டியை கூட்டுண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணணும். விபீஷன் கிட்ட சொன்னார், உன் அனுமதியோடு கூட சீதா பிராட்டியை, ராஜா உள்ளியவர் உன் அனுமதியோடு கூட சீதா பிராட்டியை கூட்டணும்னு ஆஞ்சநேயர் அனுப்பிச்சார். ஆஞ்சநேயர் கிடுகிடும் போய் ஜெய் விஜய் பவ, அவருக்கு தான் முன்னாடி தெரியும் ஜெய் விஜய் பவ அப்படின்னு சொல்லி அந்த விஜயத்தை சொல்லி சீதா பிராட்டி என்ன பண்ணார், ரொம்ப ஒன்றும் பேசவே இல்லையா, சந்தோஷத்தினாலும் வாயில் வார்த்தையே வரலை. ஆஞ்சநேயருக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் இப்போ, கொடுக்கறதுக்கு கையில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கச்ச, நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எனக்கு பர்மிஷன் மாத்திரம் கொடுக்க போகிறோம், உம்மை சுற்றி படாத பாடு படுத்துகிற இந்த ராட்சசிகள் 10 மாதமாக உருட்டி மிரட்டி என்னென்ன பண்ணியிருந்ததோ அந்த ராட்சசிகளை க்ஷண காலத்தில் ஒழிச்சுடுறேன், அப்படி கையில் நெசிக்கிறேன், நான் காலால் போட்டு துவச்சுட்றேன், பெருமாள் ஸ்ரீராமனுடைய அஸ்திரங்கள் அந்த ராட்சசால என்ன படாத பாடு படுத்தோ அத்தனையும் நான் என் கையாலே பண்ணுறேன், தயவு பண்ணி எனக்கு ஒரு அனுமதி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம். பிராட்டி சிரிச்சிட்டு பாபா நாம் வா சுப நாம் வா வதர்க நாம் ப்ளவங்கம காரியம் கருணமாரியேண ந கஷ்டின் நாபராஜ்யதி. ப்ளவங்கமா குரங்கேன, உனக்கு என்ன தர்மத்தை நீ எங்கே கேள்விப்பட்டிருக்க பாரு, குரங்குக்கு என்ன தர்மம் தெரிய முடியும், தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, கருணைன்னு ஒன்று கேள்விப்பட்டது இல்லையா, காரியம் கருணமாரியேன கருணைங்கிறது கேள்விப்பட்டது இல்லையா,
இப்படி சாக்ஷாத் எங்கிட்டயே வந்து கொண்டுறேங்கிறியப்பா, பெருமாள் கூட சொல்ல மாட்டார, எங்கிட்டயே வந்து நான் அவனை கொண்டு இவனை கொண்டுறேங்கிறிய. பாப்பா நாம் நீ சொல்கிற அவள்லாம் பாப்பம் பண்ணா அப்படிங்கிற, நான் சொல்கிறேன் அவள்லாம் சுபந்தான் பண்ணா அப்படிங்கிறேன். அவள் மேலே தப்பு கிடையாது. இத்தனை நாளாக என்னை மிரட்டின் இருந்தாலே அப்படின்னா, ராவணன் மிரட்ட சொன்னால் அதனால் மிரட்டினா. இப்போ விபீஷன் வந்து சீதா பிராட்டிக்கு அலங்காரம் பண்ணி கூட்டுண்டு வா அப்படின்னா, எனக்கு அலங்காரம் பண்ணி கூட்டுன்னு போகிறா. இவனுக்கு என்ன தெரியும்? ஐயோ பாவம் தான், ஒன்றும் தெரியாது. ஏதோ அதுங்க நடந்துன்னு இருக்கே தவிர நல்லது கெட்டது ஒன்றும் தெரியாது. அதுங்க ராஜா சொன்னது தானே செய்ய முடியும், அதனால் அவர் சொன்னது செஞ்சுட்டு இருந்தது. அப்படி பார்த்தாலும் அந்த தர்மத்தை பண்ணிட்டு இதெல்லாம் சுபமானது. பா அது போய் நம்ம எப்படி நம்ம கொல்ல முடியும்? பாப்பா நாம் வா சுபா நாம் வா, இல்லை நீ சொல்கிற மாதிரி வதார்கன்னு வச்சுப்போம், கொல்லணும்னு வச்சுப்போம். கருணைன்னு ஒன்று கேள்விப்பட்டது இல்லையா? ந கஷ்டின் அபராஜ்யதி, அபராதம் பண்ணாதவா யார்? நான் அபராதம் பண்ணாதவாள் கிட்ட தான் கருணை காமிக்கணும். அபராதம் பண்ணவாள் கிட்ட கருணை, அபராதம் பண்ணாதவாள் கிட்ட தான் கருணை காமிப்பேன் அப்படின்னா, அப்போ அதுக்கு கருணைன்னே பெயர் கிடையாது. அபராதம் பண்ணவாள் கிட்ட தானே காமிக்கிறது தானே கருணையின் பெயர். அபராதம் பண்ணாதவா யாருன்னா, அபராதம் பண்ணாதவா யார் தான் இருக்கா? அப்போது பெருமாள் கிட்டே இந்த விஷயத்தை பிராட்டி சொல்கிறாராம், நீ வந்து அபராதம் பண்ணாதவங்கிட்ட தான் கருணையை காமிப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, லோகத்தில் அபராதம் பண்ணாதவனே கிடையாது அப்படிங்கிற அப்படின்னா உமக்கு கருணைங்கிறதே இல்லைன்னு ஆகிடும். அதில் தான் போய் முடியும். கருணை காமிக்கிறதுக்கு இடமே கிடையாது. எல்லாரும் தான் அபராதம் பண்ணுறாள், நீ எங்கே கருணை காமிப்பீர்? கருணை காமிக்கிறதுக்கு இடமே இல்லாத போயிடும். உங்களுடைய கருணைக்கு லட்சணமே என்ன கேட்டானா, யார் அபராதம் பண்ணாரோ அவர்கிட்ட இதை பிரயோகம் பண்ணணும் தான் லட்சணம். அதனால் இவாள்லாம் தப்பு பண்ணவாளாக இருக்கட்டும், அவகிட்ட நான் கருணை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர்கிட்டேருந்து அந்த ராட்சசிகளுக்கு ஒரு அபயத்தை பிராட்டி வாங்கி கொடுத்தார். அன்னைக்கு சுந்தரகாண்டத்தில் சொன்னார் இல்லையா, தத்தஸ்ஸா ஸ்ரீமதி பாலா பர்த்துர் விஜயஹர்ஷிதா அவோச்சத் எதிதத்தியம் பவேயம் சரணம் ஹி வகா அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அது இப்போ திரிஜடா சரணாகதி. அந்த திரிஜடா சரணாகதியினுடைய பலனை இப்போ காமிச்சு அந்த ராட்சசிகளுக்கு அபயம் வாங்கி கொடுத்துருக்கார். பெருமாள் கிட்டேருந்து அபயம் வாங்கி கொடுத்துருக்கார். வேற எங்கேயும் பெருமாள் ஆஞ்சநேயர்கிட்டேருந்து அபயம், பெருமாள் பேரில் நடிக்கிறேங்கிறவர். அப்போ பெருமாள் கிட்டேருந்தே இவளுக்கு அபயம் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னா, மாதர்மை சினி ராட்சசீஹி ராமனுடைய கோஷ்டி என்ன கோஷ்டி? காக்காசுரனை ரட்சிச்சார், விபீஷனை ரட்சிச்சார், அப்படின்னா எல்லாரும் சரணாகிதி பண்ணா ரட்சிச்சார். சரணம்னு வாயால் சொல்ல கூட தெரியாத ராட்சசிகள், அதை போய் காமிச்சா எங்கள் தாயார் பெருமை தான் பெருமை அப்படிங்கிறார். அதான் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சுவாமி தேசிகன் சாதிச்சார். ஒரு அழகான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அழகான ஒரு வார்த்தை, தேசிகன் சாதித்த வார்த்தை, ஸ்ரீராம கோஷ்டிக்கும் ஆகாத நமக்கு பிராட்டி திருவடிகள் ஒழிய தஞ்சம் இல்லை அப்படிங்கிறது. பெருமாள் கோஷ்டிக்கு கூட நமக்கு ஆகாது, ஏன்னா நம்ம அபராதம் பண்ணிட்டுனா போகிறோம். அப்போ நம்மக்கிட்ட நகஸ்டின் அபராதின்னு சொல்லி அவன் கருணை இந்த பக்கம் காமிக்கிறவர் பிராட்டி தான். ஆனால் பிராட்டி திருவடிகள் ஒழிய நமக்கு தஞ்சம் இல்லை. அதனால தான் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அசரணா துவாம் சரண்யாம் பிரபத்தியே, உண்மைக்கு சரணாகிதி பண்ணுறேன் தாயார்கிட்ட சொல்கிறார். அசரணகான்னு வேறு சரணம் எனக்கு கிடையாது அப்படின்னார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பெருமாள் கூட சரணம் இல்லை எனக்கு, நான் மகா பாபி, அதனால் நீர்தான் சரணம்னு சொல்கிறாராம். அப்படியாக அந்த ராட்சசிகளுக்கு அபயத்தை கொடுத்துட்டார், திருவடி விஜாபனம் பண்ணார். பெருமாள் நம்மளுக்கு கூப்பிட்றார், நீங்கள் வரணும், நன்னா அபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு புது வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு வர சொன்னார்னா, அஸ்னாதா திருஷ்டுமிச்சாமி, நான் இப்படியே பெருமாளை பார்க்கணும்னா, நான் எப்படி இருந்தேங்கிறது அவருக்கு தெரியணும் மூலியம் அப்படின்னு இல்லை, பெருமாளுடைய திருவுள்ளம் அது அப்படின்னு, அவர் திருவுள்ளம் எதுவோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு சுபமான வஸ்திரத்தோடு கூட பிராட்டி போக, அங்கே பெரிய வானர் கோஷ்டி ராட்சத கோஷ்டி எல்லாம் இருக்கா, ஒரே பதட்டமாக இருக்குது. பிராட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வானரங்கள்லாம் காத்துன்னு இருக்க, மொத்தமும் ராட்சசாலும் காத்திர யாரும் பார்த்ததில்லை, அந்த புறத்துலான்னு இருக்கா, யாருக்கும் தெரியாது. இவருக்காக இப்படிப்பட்ட யுத்தம் நடந்ததே அப்படின்னு அவர் தரையில் இறங்கி நடந்து வரும்போது ஒரே இப்படி கோலாகலமாக இருக்க, விபீஷணன் மிரட்ட, விபீஷணா மிரட்டாதே, அவர்கள்லாம் எங்களுடைய ஜனங்கள் அப்படின்னு பெருமாள் சொல்ல, நேராக அந்த இடத்துக்கு பெருமாள் கிட்ட வரும்போது பெருமாள் அதிகமாக எதுவுமே பேசலையாம். ஒரு பக்கம் பார்த்தா ஹர்ஷம் தைன்யஞ்ச, ஒரு பக்கம் பார்த்தா ஹர்ஷம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா தைன்யம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா ரோஷம் இருக்குது. ரோஷம் த்ரயமாவிசத்து, இந்த மூணு பெருமாள் கிட்ட இருக்கான். பிராட்டியை பார்த்து சொல்கிற, நான் என்னுடைய கடமையை தீர்த்துட்டேன்,
எனக்கு அப்பவாதம் வராத மாதிரி நான் பார்த்துட்டேன். ஏதோ ஏதோ ஆபத்து வரும்போது நான் பௌருஷன் இல்லை, நான் புருஷன் இல்லை அப்படின்னு இல்லாமல் நான் செய்ய வேண்டிய தர்மத்தை செஞ்சுட்டேன். இனிமேல் உன்னை ஏற்றுக்கிறதுங்கிறது நான் யோசிக்கணும். ஏன்னு கேட்டால், பரனுடைய கிரகத்தில் போய் 10 மாத காலம் வாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ராமனுடைய கண்ணு பட்டிருக்கிற தோஷம் இருக்குது. அதனால் லக்ஷ்மணனோ இல்லை சுக்ரீவனோ இல்லை விபீஷனோ யாராவது உங்க பத்திரமாக பார்த்துப்பா, பார்த்துக்கலாம், நாம் அப்பவாதம் போயிடுத்து அதோட போகிறோம் அப்படின்னு விட்டார். பிராட்டிக்கு ரோஷம் பொத்துண்டு வர கண்ணில் ஜலம் விட்டுட்டு, நீர் என்ன நினச்சின்னு சின்ன வயசுல என்ன பாணி கிரகணம் பண்ணும்போது எங்க அப்பா கைப்பிடிச்சு கொடுத்தும் போது உமக்கு சகதர்ம சரியா இருக்கான்னு சொல்லும்போது பாணி கிரகணம் பண்ணும் போது அப்ப எத்தனை திருடமா பாணி கிரகணம் பண்ணீர், உமா ரட்சிப்பேன்னு கைவிடுறதுக்கா பண்ணீர். விவாகத்துல பாணி கிரகணம் பண்றது எப்பவும் உன்னை கை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தானே, விடுறதுக்கா பாணி கிரகணம் பண்ணீர். இல்ல மம பக்தி, என்னுடைய பக்தியை நினைச்சு பார்த்தாரா, நான் உங்க கூடயே காட்டுக்கு வந்தேனே அதை நினைச்சு பார்த்தீரா, காட்டுல ஒரு நாள் கூட துக்கத்தை துக்கமாகவே நினைக்காமல் உங்க கூடயே இருந்தேனே அதை நினைச்சு பார்த்தீரா. இது சர்வம் தே பிருஷ்டத கிருதம், மொத்தமும் மறந்து போச்சு. இல்ல ஏதோ உமக்கு யாரோ ஏதோ சொல்வானோ அதுதான் பெருசா எடுத்து இல்லையா, சரி இருக்கட்டும். சீதா குருமே சௌமித்ரே லக்ஷ்மணா அக்னி மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அப்படியே பெருமாளை பார்த்தாராம். பெருமாள் ஒன்றும் பதில் சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அவர் அக்னியை மூட்ட அக்னியை பிரதட்சிணம் பண்ணிட்டு, நான் சுத்த சாரித்திரையா இருந்தானா, ஸ்ரீ ராகவன் தவிர வேற யாரும் என் மனசுல கிடையாது அப்படின்னா, இந்த சாட்சியான அக்னி சர்வத்தாக மாம் பார்த்து என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அக்னி பிரவேசம் பண்ண உடனே ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் ஓடி வந்து, பகவானே நீர் என்ன நினைச்சின்னு இருக்கு, சாட்சாத் நாராயணனாச்சே, அவர் சாட்சாத் லக்ஷ்மி தேவி ஆச்சே, ஒரு மனுஷன் போலவா இப்படி கேவலமாக நடந்துக்கணும், நித்யஸ்ரீஹி ஆச்சேன்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண, நான் மனுஷனாக நடந்துட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு பெருமாள் சொல்ல, அக்னி பகவான் நேரம் அங்கிருந்து ஓடி வந்து இவருடைய சூடு என்னால் பொறுக்க முடியல, நீரே வச்சுக்கணும்னு கொடுத்துட்டாங்க. நத்தத்து அக்னிசிகா குறியாத்து, இவர் சுடுறாரு இல்லையோ அது அக்னிக்குள் சுடாதான். எத்து ஜனகசிய சுதா குறியாது எத் குரோத கலுஷிகர நததக்னிசிகா குறியாது சம்ஸ்பிருஷ்டா பாணினா சதி ஜனகசிய சுதா குறியாது எத் குரோத கலுஷீகிருதான்னு சுந்தரகாண்ட ஸ்லோகம் ஆஞ்சநேயர் சொல்றார். அக்னி என்ன எரிக்கலையே அப்படின்னா, அக்னியாவது எரிக்கிறாரு, அக்னிக்கே பயம், இவர் எரிச்சிடுவாரோன்னு, இவர் தன்னை எரிச்சிடுவாரோட அக்னி பகவானுக்கு பயமா, அக்னி ஒன்றும் எரிக்காது, ஆனால் ஜனகசிய சுதா குறியாது அவர் எரிச்சிடுவார். அந்த ராவணன் இருக்கானே அவன் உண்மையிலேயே பெரிய ஆளுதான். எப்போ சீதா பிராட்டி மேலே கைப்பட்டும் அவன் இன்னும் பஸ்மமாகாமல் இருக்கானோ இல்லையோ, அவன் உண்மையிலேயே பெரிய ஆள் தான் ஒரு இடத்துல சொல்கிறார். இந்த வானரங்கள் கிட்ட பேசும்போது சுந்தரகாண்டத்தில் ராவணன் உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா, அவன் எப்படி பஸ்மமாகாமல் இருந்தான்னு இன்னும் எனக்கு புரியலை அப்படிங்கிற, ஒரு பக்கம் அக்னியாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் கருணையினாலே குழைச்சிருக்கான் அவன். அதனால் அக்னி பகவானே வந்து ஒப்படைச்சு, இவர்கிட்ட எந்த தோஷமும் இல்லை, இவரை நீர் எடுத்துக்கணும், என்னுடைய ஆஜ்ஞை இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அக்னி தான் ஹவ்யங்களையெல்லாம் கொண்டு கொடுக்குறாராம் தேவர்களுக்கு, அக்னி தானே சேர்க்குறோம் நாம், அந்த தேவர்களுக்கு அக்னி தானே கொடுக்குறார். அந்த மாதிரி பெருமாள் கிட்டையும் வந்து ஒப்படைக்கச்ச, பெருமாளும் எனக்கு தெரியாதா என்ன, இவருடைய சாரித்திரத்தில் எனக்கு ஒரு நாளும் சந்தேகமே கிடையாது, இந்த ஜனங்களுடைய வாயை அடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை மொத்தத்தையும் பண்ணேன். இவர் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா, இவரை என்ன விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது, ராவணன் பிரிச்சாங்கிறதெல்லாம் வெறும் கதை தான் அப்படின்னு அந்த ஒரு தத்துவத்தையும் சொல்லி, தான் நித்யஸ்ரீயாக அகலகிலே நிறைவுமென்று அலர்மேல் மங்கை இவரை மார்பனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதையும் சொல்லி சீதா பிராட்டியை கூட்டிருந்த விபீஷணன் சொன்னார். சீதா பிராட்டிக்கு அலங்காரமாச்சு, நீரும் அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கலாம், போய் ஸ்நானங்கள்லாம் பண்ணலாமேன்னா, இந்த பரதன் அங்கே இருக்கச்ச எனக்காக கஷ்டப்பட்டுருக்கான், அந்த பரதனை இருக்கும்போது நம்ம ஸ்நானம்னா பகுமத்தம், எனக்கு ஸ்நானமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் உடனடியாக பரதனை பார்க்கணும், என்ன பண்ணுவேன்னா, உடனே விபீஷணன் ஃப்ளைட்டு காத்துட்டு இருக்கேன், புஷ்பக விமானம் இருக்கேன், ஏறி போயிடும் அப்படின்னா புஷ்பக விமானத்தில் ஏறி உட்காந்துட்டா பெருமாள்லாம். அதுக்கப்புறம் வானரங்களில் நாங்களும் ஏறுறோம் அப்படின்னு ஏறி உட்காந்துது விபீஷணன் சொன்னார். நாங்களும் உங்கள் கூட வரோமே, அந்த இடத்துல நாங்கள் பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது, ரொம்ப நாள் தங்க மாட்டோம், திரும்பி வந்துடுறோம்னா, சரி மொத்த பேரும் ஏறுங்கன்னா எல்லாரையும் ஏற்றுண்டு விமானம் புறப்படுச்ச. முதல்ல சீதா பிராட்டிக்கு ஜன்னல் வழியாக காமிச்சாரா, அதோ பார் அப்படின்னு காமிக்க ஆரம்பிக்கிறார்.
முதல்ல லங்கை தான் முதல்ல இருக்கு, அங்கதானே மேல ஆகாசத்துல போறது. லங்காம் ஈக்ஷஸ்வ வைதேஹி, அம்மா லங்கையை முதல்ல கடாட்சம் பண்ணு அப்படின்னார். விபீஷனுடைய ராஜ்யம் இது, நீ இத்தனை நாள் கோபத்துல கடாட்சம் பண்ணிருக்க, அதெல்லாம் வேண்டாம், கோபத்துல சீற்றத்தோட அருள்லாம் வேண்டாம், லங்கையை கடாட்சம் பண்ணும் அப்படின்னா சீதா பிராட்டி லங்கையை கடாட்சம் பண்ணப்புறம் அது வரைக்கும் லங்கையா இருந்தது, அன்னிலிருந்து ஸ்ரீலங்காவாக ஆச்சு அப்படின்னு. அப்புறம் லங்கையை கடாட்சம் பண்ண அன்னைக்கும் குறைவா, இன்னைக்கும் குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஜானகி பிராட்டி அன்னைக்கு பண்ண கடாட்சம் தான். இன்னைக்கும் ஒரு குறைவில்லாமல் அந்த இடத்துல லங்கையில நிறைய ஐஸ்வர்யங்கள் இன்னைக்கும் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு இடமா காபிச்சின்னு வர, ஆரக்ஷோ நீத சீதா முக கமல சமுல்லாசகே தோஷ்ட சேதோகுன்னு ஆட வந்தார் ஸ்லோகம். ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ற அந்த சேதுவை பார்த்து அப்படியே முகம் மலர்ந்தாராம். இப்படிப்பட்ட சேது என்னுடைய குழந்தைகளுக்கு இனிமே ஒரு குறவும் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு இடமா காமிச்சுட்டு வந்து அந்த கிஷ்கிந்தை வரும்போது அந்த வானரங்கள்லாம் எட்டி பார்த்துதான், எங்கள் ஊர் வந்துருத்தோ எங்கள் ஊர் வந்துருத்தோ, எங்காத்து மாமியெல்லாம் கூட்டுண்டு போனோம் அப்படின்னா உடனே அந்த இடத்துல இறக்கிட்டார். உடனே வானரங்கள்லாம் போய் மாமிகள்லாம் கூட்டினு சீக்கிரம் வாங்கோ, எல்லாரும் குரங்கு மாமிகள்லாம் சீக்கிரம் வர வேண்டியது அப்படின்னுட்டார். உடனே எல்லாம் சீக்கிரம் போய் அலங்காரங்கள்லாம் மொத்தமும் பண்ணிட்டு இப்படியே வரத்துக்கு எப்படி கொஞ்சம் நாளையாகும் இல்லையோ, நாங்களும் அலங்காரம் பண்ணிக்கிறோம், சீதாதேவியை பார்க்கணும்னா சும்மாவா அலங்காரம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அலங்காரத்தை பண்ணிட்டு கிடுகிடுன்னு மேலே ஏறி சீதையை பார்க்கணும். இவருக்காக ஒரு பெரிய யுத்தம், எங்கள் ஆத்துக்காரெல்லாம் போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்காருன்னா அவர் எத்தனை அழகாக இருக்கணும், அந்த அழகை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஓடி போய் மொத்தம் நான் முன்னே நான் முன்னேன்னு மொத்தமும் பார்த்து தான் சீதா பிராட்டி அழகை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட அழகுனா எல்லா அழகாக இருக்குது, ஒரே ஒரு குறை தான் அப்படின்ட்டான். என்ன குறை அப்படின்னா வால் இல்லையே அப்படின்ட்டான். அதெல்லாம் மொத்தம் அது இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்படி சீதா பிராட்டி மறுபடியும் அங்கிருந்து விமானத்தை கழிப்பு நேராக அங்கிருந்து வரைச்ச பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் வந்து இறந்துச்சு. பரத்வாஜர் நான் ஆதித்யம் பண்ண போகிறேன் மொத்த பேருக்கும், எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ததியாராதனை சாப்பிட்டு தான் போனோம். பரத்வாஜர் ஆதித்யம் விசேஷம், ததியாராதனை பண்ணிட்டு தான் போனோம், ராமனுடைய சேனைக்கும் ராட்சச சேனைக்கும் பண்ண போகிறேன் அப்படின்னுட்டார். பெரும்பாலும் அந்த இடத்துல இறங்கிட்டார். ஆனால் ரொம்ப நாழியாச்சு, பரதன் காத்துருப்பார், பிராணத்தியாகம் பண்ணிடுவார். அவர் பாட்டுக்கு 14 வருஷம் ஆயிட்டு உடனே பிராணத்தியாகம் பண்ணுறதுக்கு காத்துருக்கார். அவர் இந்த 14 வருஷத்தை கவுண்டவுனில் என்றார், அதாவது 1 வருஷமாச்சு 2 வருஷமாச்சு அப்படி இல்லை, 14 வருஷம் இருக்குது, 13 வருஷம் இருக்குது, 12 வருஷம் இருக்குது, 30 நாள் இருக்குது, 29 நாள் இருக்குது, அப்படி எண்ணின்னு இருக்கார். அவர் கேலண்டரை அப்படி திருப்பி போட்டுவிட்டார் அவர். அப்போ அதனால் திருவடியை முதல்ல சீக்கிரம் நீப்போ, இவர் தான் நிறையா செய்வர், திருவடியை திருப்பி அனுப்பிச்சு நீப்போ, பரதன் கிட்டே போய் சமாதானம் பண்ணு அப்படின்னு சொல்லி திருவடியை அனுப்பிச்சுட்டு திருவடியை அங்கே போயிட்டார். இந்த இடத்துல ததியாராதனா என்ன நடந்தது, திருவடி போய் இவர் அக்னி பிரதட்சிணம் பண்ணலாம் நினச்சிட்டு அக்னி பிரதட்சிணம் பண்ணும்போது அங்கே போய் விழுந்து பெருமாள் வந்துட்டுருக்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். அந்த மாதிரி பெருமாள் என்னென்ன ஜெயித்தார் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தார். பரதன் சொன்னார், எங்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கிறது அங்கே போய் சொல்லு அப்படின்ட்டார். பரதனும் பின்னாடி போகிறார். பாதுகை கிட்ட போய் ஆச்சரியமாக விஜ்ஞாபனம் பண்ணாராம், திருவடி உம்முடைய பிரபாவத்தினால அழகாக நடந்தது மொத்தமும், நீர் இங்கே ராஜ்யத்தை ஏற்றுன படிக்கலாம் தானே ராவண சம்ஹாரம் ஆச்சு, இல்லாட்டா சம்ஹாரம் ஆயிருக்காதே அப்படின்னு பாதுகை கிட்ட மொத்தத்தையும் விஜ்ஞாபனம் பண்ண பரதன் அந்த பாதுகையை சிரஸில் எடுத்துட்டார். பெருமாள் வரத்துக்காக காத்துருக்கார். அபிஷேகோத்சவாத் யஸ்யாஹ யஸ்யா அபிஷேகோத்சவாத் தஸ்மாத் யஸ்யா நிர்யாதனோத்சவஹ அதிரிச்சேததாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம். ஸ்ரீ பாதுகைக்கு பட்டாபிஷேக உற்சவத்தை காட்டும் சிரேஷ்டமாக ஒரு உற்சவம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நகரம் முழுக்க தோரணங்கள், ஏன்னா பாதுகா சமர்ப்பண உற்சவம் இப்போ பெருமாளுக்கு, தோரணங்கள்லாம் கட்டி நிறையா வாத்தியங்கள்லாம் பண்ணி மொத்த பேரையும் அந்த இடத்துக்கு வர வச்சு பரதன் ஆச்சரியமாக பாதுகையை தலையில் வச்சுட்டு காத்துன்னு இருக்கும்போது ஆகாஷத்தில் புஷ்பக விமானம் வரைச்ச, இந்த விமானத்தை பார்த்த உடனேயே கீழே விழுந்து கீழே சேவிச்சாராம். விமானம் கீழே இறங்கினப்ப பெருமாள் இறங்கின உடனே மறுபடியும் கீழே விழுந்து சேவிச்சு பெருமாள் கிட்ட ரொம்ப ஆனந்த கண்ணீரோடு கூட, இந்த நாளுக்காக தானே இத்தனை நாளாக நான் காத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகையை கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டார் பெருமாளுக்கா. அந்த பாதுகையை எல்லாரும் சேவிக்கிறார், சீதா பிராட்டி சேவிக்கிறார், தாரா அவள்லாம் பக்கத்தில் இருக்கா, சுக்ரீவனுடைய பத்னி தாரா இருக்கா, விபீஷனுடைய பத்னி இருக்கா, அவளுக்கெல்லாம் பாதுகையை பார்த்து சேவிக்கணுங்கிறது தெரியலையாம். இங்கே ஏதோ ராஜா இருக்கார் ராஜா இருக்காருன்னா பரதன் தான் ராஜான்னு நினச்சேன், இது என்ன பாதுகை ராஜாவா, இது என்ன புரியலையேன்னா பக்கத்தில் சீதா பிராட்டி கையால் ஒரு இடி இடித்தான் முழங்கையினால். சரி இனிமேல் இவர் என்ன பண்ணுறாரோ அதை பண்ணலாம், ஏன்னா சில சமயம் என்ன அவங்க கேட்டார்னா ராமாயண உபன்யாசத்தில் அப்படின்னா தூங்கி போயிட்டார் கொடுத்தார், திடீர்னு சிரிச்சா அப்புறம் இவர் ஹேன்னு சிரிச்சார், சிரிக்கும்போது சிரிக்கணும் முடியும், அதனால் அவள்லாம் கைகூப்பினாலாம் மொத்த பேரும். அப்போது பெருமாளை உள்ளுக்குள்ளே ஏழை பண்ணி, சிரசெஞ்சிலி மாதாய கைகேயானந்தவர்தனா பபாஜே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமஹா. சிரஸ் மேலே அஞ்சலியை கை கூப்பிண்டு
பரதம் வந்து பெருமாள் கிட்ட போய் அடியன் ஒரு விஜ்ஞாபனம் பண்றேன், அடியன் செய்யும் விண்ணப்பம் கேட்டருள வேணும் அப்படின்னு மெதுவா பிரார்த்திச்சாராம். பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்ய விதண்டவா தத்ததாமி புனஸ்துப்யம் யதாத்வம் அததா மமா. இந்த ராஜ்யத்தை திருப்பி உனக்கு கொடுக்குறேன். இந்த ராஜ்யம் முதல்ல உனக்கு வரத்துக்கு தடையா இருந்தது யாரு? கைகேயி தானே, என்னுடைய அம்மா தானே. இந்த அம்மாவை நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் 14 வருஷ காலம். எங்க அம்மாவை சேவிச்சு அம்மாவை பூஜை பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாராம். பெருமாள் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அன்னைக்கு சித்திரக்கூட்டத்தில் போய் பெருமாள் கிட்ட திருப்பி வரணும்னு கேட்கும்போது சாந்த்விதா மாமிகா மா, இதே ஸ்லோகம், சாந்த்விதா மாமிகா மாதா, எங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிரு, அழிச்சின்னு வந்திருக்கேன் அப்படின்னார். ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிட்டா, பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கும்போது நித்தியம் பரதன் நினைச்சுக்கிறாரா, இந்த பாதுகையுடைய கீழே விழுந்து சேவிச்சு பாதுகா கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தது யாரு? அம்மா தானே. இந்த பாக்கியத்தை அம்மா தானே கொடுத்தாரு. அதனால நித்தியம் பாதுகையை சேவிச்சுட்டு அம்மாவை போய் சேவிக்கிறாராம். உம்மால தான் இந்த பாக்கியம் கிடைச்சது, உம்மால தான் இந்த பாக்கியம் கிடைச்சது. பாதுகா சாம்ராஜ்யத்தை அத்தனை பெருமை. பெருமாள் என்ன பண்றாரா, அனுமார்கிட்ட சொல்லி அனுப்பும்போது பரதனுடைய இங்கிதத்தை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். இங்கிருந்து போய் நான் வரேன்னு சொல்லு, பரதன் இங்கிதத்தை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, 14 வருஷ காலம் பரதன் ராஜ்ய பரிபாலனை பண்றாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் திடீர்னு விடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது. எட்டுன்னு இத்தனை வருஷ காலம் ஆயாச்சு, சரி இப்போ என்னமோ கொடுக்கணுமா, சமயம் வந்துருத்தா அப்படின்னு சுவைப்பான். அதனால இங்கிதத்தை கொஞ்சம் பார்த்துண்டு சுகம் யாருக்குமே அனுபவிச்சா விட முடியாது இல்லையோ, அதை பார்த்துண்டு அப்புறம் செய் அப்படின்னு வியாக்கியானம் எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் நம்ம ஆச்சாரியில் அப்படி சொல்லலை, சுவாமி தேசிகன் பாதுகாசாசத்தை இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. இதுக்கு பரதனுடைய இங்கிதத்தை பார்த்துக்கோ அப்படின்னா, பாதுகா சாம்ராஜ்யத்தை அனுபவிச்சுண்டு பாகவத சாம்ராஜ்யத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவர் மறுபடியும் பகவான் வந்தா ஒத்துக்க மாட்டார். அவர் சத்ருக்னன் மாதிரி, அவர் இதிலேயே பாகவத சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவர், மதுர கவிகள் மாதிரி இருக்கிறவர், தேவுமற்றறியேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ராமனும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்ப நம்ம அப்படியே திரும்பி போயிடலாம், அவர் பாதுகையிலே இருக்கட்டும் அப்படின்னு அந்த இங்கிதத்தை பார்த்துக்கோங்கிற அர்த்தத்தில் சொன்னார். இப்படி ஒரு வியாக்கியானம், அழகான வியாக்கியானம் பண்றதுக்கு வதம் வரணும். அவனே ராஜ்யம் வேண்டாம் வேண்டான்னு இருக்க, அவர்கிட்ட போய் ராஜ்யத்தில் ஆசைப்பட்டு நின்றார்னா அப்படி அவர் வியாக்கியானம் பண்ண முடியும். அப்படி பூஜிதா மாமிகா மாதா, என் அம்மாவை பூஜை பண்ணிட்டேன், நீ வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கணும். யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதி சவசுந்தரா தாவத்வமிக சர்வஸ்ய சுவாமித்வமனு வர்த்தய. எம்பெருமான் கிட்ட பிரார்த்திச்சாராம் பரதன், அண்ணா மகாராஜா, நீர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக எழுந்தருளி இருக்கணும். இன்னொரு சமயக்காலம் மறுபடியும் ஏதோ இவர் சொன்னார், அவர் சொன்னார், அப்பா சொன்னார், அம்மா சொன்னேன்னு சொல்லிட்டு தயவு பண்ணி திருப்பி போயிடக்கூடாது. இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும், இந்த காலச்சக்கரம் இருக்கிற வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நீர்தான் சுவாமி. அடியவங்கள்லாம் உங்களுடைய அடியவங்கள்லாம் தாசர்கள், எங்களை தாசர்கள் ஆக்கிண்டு நீர் சுவாமியா இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் ஆச்சரியமா பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சியமும் சொல்ல மாதிரி உமக்கு தாசர்களாக நான் இருக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீர் ராஜாவா இருக்கணும், நாங்கள் தாசர்களா இருக்கணும் அப்படி நீர் அனுக்கணும். நாங்க மாத்திரம் இல்லை, எங்க குழந்தைகள் எல்லாம் தாசர்களா இருக்கணும் அப்படின்னு அங்க பெருமாள் கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணதுதான். இங்கேயும் இந்த பெருமாள் கிட்டையும் எல்லாரும் விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இருக்கோம். பெருமாளும் ததாஸ்து அப்படின்னு சொல்லி பெருமாளும் அனுகிரகம் பண்ண, பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் சீக்கிரமா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லச்ச, உடனே சத்ருக்னன் சில பேரை கூட்டு வச்சு பெருமாளுக்கு தீட்சா விசர்ஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணாரா. தீட்சா விசர்ஜனம் பண்ணச்சு சாதாரணமானவன் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்பெஷல் வர்த்தகால் நிபுணாலா இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்தாராம். திருப்பதியில் இருக்கிற மாதிரி வரவேற்ற போல இருக்கு, நிபுணாலா இருக்கிறவா கிருகிருன்னு பண்றா யார் இருக்காளோ அவளை எல்லாம் கூட்டு வச்சு நீ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இவருக்கு தீட்சா விசர்ஜனம் பண்ணு அப்படின்னு சொல்ல, வானரங்களுக்கு தேவையான அலங்காரம் எல்லாம் மொத்தம் பண்ணணும், சீதா பிராட்டிக்கான அலங்காரத்தை தசரத பத்னிகள் மொத்தவரை நாங்களே பண்றோம், சேட்டிகள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ண, வானர பத்னிகளுக்கான அலங்காரத்தெல்லாம் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு கௌசல்யா அம்மா அந்த வானரங்களுக்கெல்லாம் கூட்டு வச்சு அலங்காரம் பத்திரிகளுக்கெல்லாம் பண்றாளா. அவள்லாம் எங்க ராமர் இப்படி இருந்தாரா அப்படி இருந்தான்னு தன் குழந்தை மேல இருக்கிற வாத்சல்யத்தினாலே அப்படி அவ வந்து இவாளுக்கு வேண்டிய அலங்காரங்கள்லாம் வாலில் பூல் சுத்தி எல்லாத்தையும் அழகா பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ணி வைக்க, அதுக்கப்புறம் பெருமாளை அங்கிருந்து கூட்டுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேர் ஓட்டி சுமந்திர தேர் ஓட்டின்னு வர, பரதன் வந்து நீர் ஓட்ட வேண்டாம் நான் தேர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் ரஷ்மியை கையில் எடுக்க, சத்ருக்னஹா சத்ரமாததே, சத்ருக்னன் கொடையை கையில் எடுக்க, பக்கத்தில் இவர்கள்லாம் கவரி வீச பெருமாளுக்கு ஆச்சரியமாக தேரில் பெருமாள் நேரம் அந்த இடத்துக்கு வந்து சேர, பெருமாளுக்கு சிம்மாசனத்தில் சகசி ததசப்ரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சகசி தம் நியவேசயது.
வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலி ரத காஸ்யபஹ காத்யாயன சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யஷிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராக்ஷம் வசவோ வாசவம் யதா. பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் ஆசீர்வாதம். மனு வம்சத்தில் வந்த கிரீடத்தை வசிஷ்டர் எடுத்து கொடுக்க அந்த கிரீடத்தை பெருமாளுக்கு சாத்தின மாதிரி அந்த ஞாபகமாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த மலர் கிரீடத்தை நமக்கு என்ன ரத்ன கிரீடம் மலர் கிரீடத்தை இந்த இடத்துல சாத்தி பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் வசிஷ்டர் வாமதேவர் முதலானவர்கள்லாம் அழகாக பண்ணாலாம். அபேஷிஞ்சன் நரவியாகிரம் பெருமாளுக்கும் பிராட்டியமாக சேர்த்து இருத்தி வச்சு அப்படி பண்ண அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாளேங்க. ஒருத்தர் பிராத்தாக்கள்லேயே ஒருத்தர் கொடை பிடிக்கிறார், இன்னொருத்தர் சாமரம் போடுறார். விபீஷணனும் சுக்ரீவனும் சாமரம் வீசுறார், இருவரும் கபரி வீசார். அங்கே வேறு அர்த்தத்தில் வருது, ராமாயணத்தில் வேறு அர்த்தத்தில் வருது. கம்பராமாயணத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவாளுக்கு வேண்டியதான இந்திரனே நேராக வந்து கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க அவாளுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டெல்லாம் பெருமாள் பார்த்து பார்த்து ஒத்து ஒருத்தருக்கும் கொடுத்துட்டுருக்காராம். அப்போ ஜானகி பிராட்டியானவர் தன்னுடைய கழுத்துலேருந்து அழகான ஒரு மாலை ஒன்று அந்த ஹாரத்தை கையில் எடுத்துட்டு பெருமாளை இப்படி பார்த்தாராம். அந்த மாலையை பார்க்குறாராம், பெருமாளை பார்க்குறாராம், இப்படி பார்க்குறாராம். இங்கித ஜாஸ்ட கோசலாகன்னு பெயர். அவளுக்கெல்லாம் இங்கிதம் தெரியும், பெருமை பேச வேண்டாம். அந்த மனைவி கண்ணால் சொன்னால் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுன்னா அதுதான் பெரிய இங்கிதம். அந்த இங்கிதம் அவளுக்கு தெரியுமா? அவளை பிராட்டி பார்க்கச்ச பிரதேகி சுபகம் ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமணி, நீ யாருக்கு இந்த ஹாரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறியோ அவருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிச்ச. அப்போ ஹனுமானுக்கு அந்த ஹாரத்தை பிராட்டியானவர் கொடுத்தாராம். இப்படி பிராட்டியுடைய அனுகிரகத்தை பெற்ற ஹனுமான் ஹனுமான் தேரஹாரேன சுசுபே அப்படிங்கிற வால்மீகி. இந்த ஹாரத்தோடு தான் ஹனுமானுக்கு ஆச்சரியமான ஒரு சோபை. இன்றைக்கும் ஃபோட்டோவில் பார்த்தோன்னா ஹனுமான் ஹாரத்தோடு தான் இருப்பார், பல இடத்துல கிரீடத்தோடு இருப்பார், ஹாரத்தோடு இருப்பார். அது பிராட்டி கொடுத்த திருமாலால் திருவுருள் பெற்றவர் ஹனுமான். பிராட்டி கொடுத்த அந்த ஹாரத்தோடு ஹனுமான் ஆச்சரியமாக இருக்கச்ச சுக்ரீவனுக்கும் ஒரு மாலையை பெருமாளையை கொடுத்தாராம். உன் கழுத்துக்கு இந்த மாலையை போட்டுக்கோ சுக்ரீவன் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு இன்னும் நிறையா பேருக்கு நிறையா வேண்டிய கிஃப்ட்டுகள்லாம் கொடுத்துருக்கச்ச. விபீஷனுக்கு என்ன கொடுக்கலாம் பார்த்தார், சாதாரணமான ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்தா அவருக்கு திருப்தி கிடையாது. அதனால் தங்காத்து குலதனமாக இருக்கக்கூடிய ரங்கநாதனையே விபீஷன் கிட்டே ஏழை பண்ணி கொடுத்து நீ ஏழை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சேன். அந்த விபீஷன் ஏழை பண்ணிட்டு போச்சதா ரங்கநாதன், ரங்கநாதன் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடுவையில் ஸ்ரீரங்கத்தில் அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும் காவிரியுள்ளம் உகந்த பிரான் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். காவிரிக்கரையிலே ரங்கநாதன் நமக்காக ரங்கநாதன் ஏழினாராம். அப்படி எல்லாருக்கும் வேண்டிய கிஃப்ட்டுகள்லாம் மொத்தம் கொடுத்து 11,000 வருஷகாலம் ஸ்ரீராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாஹ ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ஒரு தோஷமும் இல்லாமல் 11,000 வருஷகாலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கடைசியிலையும் மொத்த பேரையும் தன்னுடைய லோகத்துக்கு பெருமாள் கூட்டுன்னு போகணும், சகல க்ஷேமத்தையும் கொடுக்கறதுக்காக தன்னுடைய லோகத்துக்கே பெருமாள் கூட்டுன்னு போனார் அப்படின்னு திவ்யமான ஆச்சரியமான ராமாயண சரித்திரம். ஏததாக்கியானமாயுஷ்யம் படன் ராமாயணம் நரஹ சபுத்திர பௌத்திரா சகணா பிரேத்தியஸ்வர்கே மதீயதே. ராமாயணத்தை பாராயணம் பண்ணாலோ ராமாயணத்தை சிரவணம் பண்ணாலோ அதனால் வரக்கூடிய பலன் இவ்வளவுன்னு சொல்லி முடியாது. என்ன ரொம்ப ஆச்சரியமான காவியம், எம்பெருமானுடைய ஜெயத்தை சொல்லக்கூடிய காவியம். ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு நாமளே என்ன எழுதுறோம், ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதுறோம். எனக்கு ஜெயம் வரணும்னா எனக்கு ஜெயம் தானே எழுதணும், வேற இருந்தாலும் எனக்கு ஜெயம் வரட்டும், எனக்கு ஜெயம் வரட்டும் அப்படின்னு தானே எழுதணும். ஏன் எல்லாரும் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுறோன்னா, ஸ்ரீராமனுக்கு ஜெயம் அப்படிங்கிறத நினைச்சாலே நமக்கு ஜெயம், நமக்கு அதை காட்டில் வேற ஜெயம் கிடையாது. அதனால பெருமாளுடைய ஜெய பராக்கிரமத்தை காமிக்கக்கூடிய இந்த உத்தமமான ஒரு காவியம் இருக்கையோ, இந்த காவியத்தை படித்தால் அநேக பலன்கள் சொல்லி முடியாத பலன்கள்லாம் வரும். முக்கியமாக குடும்ப விருத்தி தனதானிய விருத்தி அப்படின்னு, குடும்ப விருத்தி ரொம்ப முக்கியமான பலன். கல்யாணம் ஆகும், குழந்தைகள்லாம் இருக்கும், குடும்பத்தில் இருக்கிறவாள் மொத்த பேரும் சௌக்கியமாக இருப்பாள், தனதானிய சமிருத்தியெல்லாம் வரும். பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரிய உபயுக்தமான தனதானியங்கள்லாம் நிறையா வந்து சேரும், சகல ஸ்ரீயும் அவனுக்கு வந்து சேரும். கடைசியில் பகவத் பக்தி அப்படிங்கிற உத்தமமான ஒரு செல்வம் இருக்கொள்ளும், நீங்காத செல்வம். அந்த நீங்காத செல்வமும் நிறைந்து இருக்கும் குடும்பத்திலையும் தேசத்திலேயும் மொத்த இடத்திலையும். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ராஜ்யமும் நல்லாயிருக்கும். நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராமாயணத்துக்கு விசேஷ பலன், சுந்தரகாண்டத்துக்கு விசேஷ பலன். இந்த ராமாயணத்துக்கு சொல்லியிருக்க பலனை சொல்லி பார்த்தாலே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். அத்தனை பலன் சொல்லியிருக்கு, ஆரோக்கியம் ஆயுஷ்யம் எல்லாருக்கும், பரஸ்பரம் பிரீத்தி எல்லாமே வரும். பெருமானும் பிராட்டியும் எப்படி பிரீத்தியாக இருந்தாலோ அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரீத்தின்னு வரணும்னா ராமாயணம் தான் பாராயணம் பண்ணணும்.
எங்கேயாவது உத்தியோகங்கள்லாம் போயிடுத்து போனது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டானா, சுந்தரகாண்டம் தான் பாராயணம் பண்ணணும், நமக்கு போன ஸ்ரீயெல்லாம் மொத்தமும் திருப்பி கிடைக்கும். மொத்தத்துக்கும் ராமாயண பாராயணம் தவிர வேற ஒன்று நம்ம பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட உத்தமான ஒரு மகா காவியம், உத்தமான ஒரு ஆதி காவியம், வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியது, தர்மத்தை மொத்தத்தையும் எடுத்து சொல்லக்கூடியது, மனுஷர்களுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது. சாட்சாத் ராமோ ரகுசிரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சிதே ஆதிதெய்வோ மகாபாகு ஹரிர் நாராயண பிரபு. பெருமாளே தான் ஸ்ரீராமன், ஆதிசேடன் தான் லக்ஷ்மணன். அப்போ ஸ்ரீராம லக்ஷ்மணனுடைய நாமத்தை சொல்லும் போதெல்லாம் பகவானுடைய அனுகரணம் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிற பலஸ்ருதியும் ராமாயணத்துக்குள்ளேயே வால்மீகியே சொல்லியிருக்கார். இது வெளியில் இன்னொருத்தர் சொன்னதில்லை, வால்மீகியே இப்படிப்பட்ட பலஸ்ருதி எல்லாம் சொல்லியிருக்கார். அப்படி உத்தமமான பட்டாபிஷேகம் இன்றைக்கி நடந்திருக்கு. பெருமாளுடைய அனுகிரகத்தினால இதை கேட்டுருந்தவாள் மொத்த பேருக்கும், இதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடியவாள் யார் இருக்காளோ, ஏற்பாடு பண்ணுவாள் யார் இருக்கோ அவர்களுக்கும், இன்னும் இதை கேட்க முடியாமல் தவிச்சின்றிருக்கிறவா யார் இருக்கோ அவளுக்கும் இந்த ஸ்ரீராமாவதாரம் எடுத்த பேரருளாளன் பகவானுடைய அனுகிரகத்தினாலே சகல க்ஷேமங்களும் இருக்கு. இதுக்கு சகல க்ஷேமங்களும் நமக்கு இருக்குங்கிறதுக்கு அடையாளமாக இதே இடத்துல இன்னும் இதே மாதிரி பகவத் கதைகள் நிறையா சொல்லி சொல்லி கேட்கக்கூடியதும் பாராயணமும் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சமயத்தில் நம்ம பெருமாள் கிட்ட இதே பிரார்த்தனையாக நாம் வச்சுருக்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.